போலும் எயிற்றனை நந்திமகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகிற் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கோவை மாநகரில் மிகச்சிறப்பாக செந்தமிழையும் ஆன்மீக செழுமையையும் வளர்த்து வருகிற பெரும் பொறுப்பை சீர்மையோடும் சிறப்போடும் இயற்றி வருகிற கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு கிருஷ்ணன் அவர்களே, அவர்தம் துணைவியார் அவர்களே, நிறுவனத்தின் ஏனைய அன்பிற்கினிய பொறுப்பாளர்களே, ஒரு அழகான அறிமுக உரையை மிக நேர்த்தியாக இந்த மேடையிலே வழங்கி மகிழ்வித்திருக்கிற அன்பு சகோதரர் அவர்களே, தம்பி முத்தையா அவர்களே, சேயோன் அவர்களே, என் வணக்கத்திற்குரிய பேராசிரியர் மாரோப்பா குருசாமி அவர்களே, அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த மாலை வணக்கம். நண்பர் அவர்களுடைய அறிமுக உரையில் நான் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை பற்றி செய்து சொல்ல நீங்கள் பாராட்டினீர்கள். சேக்கடாரையும் தேவார மூவரையும் பேசி பதிவு செய்து வெளியிட்டவனுக்கே இந்த பாராட்டென்றால், இந்த தேவாரத்தையும் திருமுறைகளையும் தந்த பெருமக்கள் எவ்வளவு பெரிய பாராட்டுக்குரியவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவார மூவரை உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் என்று அன்பிற்கினிய திரு கிருஷ்ணன் அவர்கள் என்னை பணித்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். சங்க இலக்கியத்திலே ஒரு சொல் உண்டு, ஒரு தொடர் உண்டு, தம்புகள் கேட்டார்போல் தலை சாய்ந்து மரம் துஞ்ச என்று. மாலை நேரத்தில் மரங்களெல்லாம் தலை சார்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து, தம் புகழ் கேட்டார் தலை சாய்ந்து நிற்பது போல மரங்களெல்லாம் தூங்குகிறது என்றால், தற்புகழ்ச்சியை தன்னை புகழ்கிற புகழ்ச்சியை கேட்கிற பொழுது சான்றோர்கள் நாணுவார்கள் என்று ஒரு குறிப்பை சங்க இலக்கியம் எடுத்து காட்டுகிறது. அந்த நாணத்தை தந்த அன்பு சகோதரர்களுக்கு நான் முதலிலே என்னுடைய நன்றி எறிதல்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் பழக்கமான, மிக மிக அறிமுகப்படுத்தப்பட்ட நல்ல பார்வையாளர்கள் எனக்கு இன்றைக்கு கோயம்புத்தூரிலே கிடைத்திருக்கிறார்கள். அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சென்று பல பெரிய மேடைகளிலே பேசுகிற வாய்ப்பை இறைவன் அவர்கள் எனக்கு தந்திருக்கிறது. மலேசியாவுக்கு போனால் ஒரு கோயில், அந்த கோயிலிலே ஒரு 700 இருக்கை என்றால் நாம் போய் மேடை ஏறுவதற்குள் 700 இருக்கையிலும் பார்வையாளர்கள் அமர்ந்திருப்பார்கள். லண்டனில் புலம்பெயர்ந்து வாழ்கிற மக்கள் என்றால் 500 இருக்கை என்றால் 500 இருக்கையிலும் அவர்கள் கலந்திருப்பார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் தான் போடப்பட்டிருக்கிற நாற்காலிகள் நிறைகிற அளவிற்கு யாரும் வருவதில்லை என்ற குறை பற்றி ஒருவர் என்னிடம் சொன்ன பொழுது நான் சொன்னேன், அங்கெல்லாம் அவர்களுக்கு இருக்கிற தமிழ் ஆர்வம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் இல்லை என்றால், ஒருவேளை தமிழர்களை நாடு கடத்தினால்தான் அவர்களுக்கு அந்த நல்ல தமிழ் உணர்வு வரும் போலிருக்கிறது என்று நான் அடிக்கடி மேடைகளிலே சொல்வதுண்டு. அந்த குறையை பொய்யாக்கி நாங்கள் நிறைவாக பார்வையாளர்களாக அமர்ந்து உயர்ந்த செய்திகளை கேட்பதற்கு தமிழகத்தின் தலைநகரத்தை சென்னையிலிருந்து நாங்கள் கோவைக்கு மாற்றுவோம் என்ற சூளுறவோடு நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிற இந்த காட்சிக்காக நான் என்னுடைய பணிவையும் வணக்கத்தையும் அன்பையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய வாய்ப்புக்கு இறைவனுக்கு என்னுடைய பணிவையும் வணக்கத்தையும் சொல்லி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். பெரிய தலைப்பு இந்த தலைப்பு, ஏன்னா மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு தலைப்பு தான், ரமணர்னா அது ஒரே ஒருவரை பற்றி தான் அந்த பேச்சு, மாணிக்க வாசகர் என்றால் ஒரே ஒருவரை பற்றித்தான் பேச்சு. இங்கே மூன்று பேரை ஒன்றாக சேர்த்து ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் அவர்களை அறிமுகப்படுத்துகிற பெரிய முயற்சி. சொல்லப்போனால் பெரிய புராணத்தில் இருக்கிற பெரும்பாலான பாடல்களை தனி ஒருவராக ஆக்கிரமித்துக் கொண்டவர் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான். அதில் பெரிய புராணத்தை பற்றி சொல்கிறவர்கள் எல்லாம் பிள்ளை பாதி புராணம் பாதி என்று சொல்வார்கள். 1400 பாடல்களிலே பாடப்பட்ட திருஞான சம்பந்தரை, 425 பாடல்களிலே பாடப்பட்ட திருநாவுக்கரசரை, பெரிய புராணத்தின் முதல் இடை கடை என்று மூன்றிடத்திலும் பேசப்படுகிறவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை எல்லாம்
மிகச் சீக்கிரமாக சில நிமிடங்களிலே சொல்லுவது என்பது முடியாது. ஆனால் ஒன்று, பேச்சினுடைய வெற்றி என்பது பேச்சாளர்களை விட எதிரிலே இருந்து கேட்கிறவர்களுடைய கூர்த்த அறிவை பொறுத்தது என்று திருவள்ளுவன் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையில் பார்த்தால் ஒருவேளை இந்த பேச்சு சரியாக வெற்றி பெறுமானால் அது மூவர் முதலிகள் தந்த ஒரு ஆசி, உங்களுடைய கேட்கிற மிகச்சிறந்த பண்பு என்ற இரண்டையும் தான் நான் கருதுவேன் என்பதை சொல்லி இந்த செய்திக்குள்ளே ஒருவாறு உங்களை மெல்ல பயணப்படுத்தலாம் என்று கருதுகிறேன். நான் சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன். சென்னைக்கு ஆன்மீக தலைநகர் என்றால் அது மயிலாப்பூர் தான், எல்லாரும் நல்லா தெளிவாக சொல்வார்கள். மயிலாப்பூர் பகுதியிலே பிறந்து வாழ்கிற ஒருவர் கடைசி நேரத்தில் ஒரு உயில் எழுதி வைத்த பொழுது, நான் மறுபடியும் பிறப்பதாக இருந்தால் இந்தியாவில் பிறக்க வேண்டும், தமிழ்நாட்டில் பிறக்க வேண்டும், சென்னையில் பிறக்க வேண்டும், அதிலும் மயிலாப்பூரில் பிறக்க வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை எழுதி வைத்தார் என்று ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்கு ஆன்மீக பயிர் வளர்க்கிற அருமையான அந்த மயிலாப்பூர் திருநகரில் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சின்ன நிகழ்வு நிகழ்ந்ததை சேக்கிழாருடைய பெரிய புராணம் எடுத்து காட்டுகிறது. இப்ப அருமையான நிகழ்வு, திருஞான சம்பந்த பெருமானை வரவேற்கிறார்கள் ஊராரெல்லாம் சேர்ந்து அந்த கபாலி பெருமானுடைய கோயிலுக்கு. கபாலீஸ்வரம் இன்றைக்கு இருக்கிற இடத்தில் இல்லை, திருஞான சம்பந்தர் காலத்தில் அது கடற்கரை ஓரத்திலே இருந்தது. கால பழமை காரணமாகவும் அந்நிய நாட்டிலிருந்து வந்தேறியவர்களுடைய கொடுமைகள் காரணமாகவும் தகர்க்கப்பட்ட காபாலீஸ்வரம் 350 ஆண்டுகளுக்கு முன் தான் இப்பொழுது இருக்கிற இடத்தில் புதிதாக கட்டப்பட்டது என்பது வரலாறு, இது எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற செய்தி. அந்த கடற்கரையிலே இருந்த கபாலீஸ்வரத்திற்கு 14 அல்லது 15 வயது இருக்கிற இந்த சின்ன பிள்ளை ஞானசம்பந்த பிள்ளை எழுந்தருளுகிறார். ஞானசம்பந்தருடைய வரலாறு மற்ற இருவருடைய வரலாறிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது, அதை நான் சொல்கிறேன், அடையாளப்படுத்துகிறேன். வந்ததும் எல்லாரும் கூடி அவரை வரவேற்று உட்கார வைத்து வழிபாடுகள் நிகழ்த்தி அவருடைய திருவடிகளுக்கு காணிக்கை சேர்க்கிற நேரத்தில் ஒரு பெரியவர் வித்தியாசமான காணிக்கை ஒன்றை கொண்டு வந்து ஞானசம்பந்தருடைய திருவடிகளுக்கு முன்னே வைக்கிறார். எல்லாரும் பொன்னையும் பொருளையும் பழங்களையும் பட்டாடைகளையும் வைக்கிற பொழுது அந்த செட்டி பகன், அந்த ஊரிலே வாழ்ந்திருந்த மிகப்பெரிய செல்வ குடும்பத்தைச் சேர்ந்த அந்த பெரியவர் ஒரு மண் பானையை கொண்டு வந்து அவருக்கு முன்னே வைத்து, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆச்சரியப்பட்டு போன ஞானசம்பந்த பெருமான், என்ன புதுமையாக இருக்கிறது, ஒரு மண் பானையை கொண்டு வந்து தருகிறாரே, அது மேல ஒரு சின்ன வெள்ளை துணி போட்டு மூடி இருக்கிறது, என்ன இது, புதுமையான பரிசாக இருக்கிறது என்று ஞானசம்பந்தர் கேட்டிருக்க வேண்டும். அதெல்லாம் சேக்கிழார் சொல்லல, நாமளே சொல்றதுதான், அப்படி கேட்டிருக்க வேண்டும். சொன்னதும் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் கண்ணீர் சிந்தி அழுகிறார்கள். நான் என்ன கேட்டு விட்டேன், எதற்காக எல்லாரும் கண்ணீர் சிந்துகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் பக்கத்தில் இருக்கிறவர்களே ஒருவர் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு அந்த சின்ன வரலாற்றை சொல்கிறார். இதோ இந்த பரிசை தந்தவருக்கு பெயர் சிவனேசர் என்று பெயர். இந்த ஊரிலே பெரிய வணிகர், பெருஞ்செல்வத்துக்கு சொந்தக்காரர். அவருக்கு இறைவனுடைய திருவருளால் ஒரு பெண் குழந்தை பிறந்தாள், பூம்பாவை என்று அவளுக்கு பெயர் சூட்டி அந்த பெண்ணை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக சிவன் திருவடிகளில் அன்புடையவளாக வளர்த்து வளர்ந்து வருகிற நேரத்தில் தான் திருஞான சம்பந்தராகிய உங்களை பற்றி அவர் கேள்விப்பட்டார். பட்டதும் இப்படிப்பட்ட சிவனருள் பெற்ற இந்த செல்வ பிள்ளைக்கே என்னுடைய மகளை திருமணம் செய்து வைப்பேன் என்று ஊரார் அறிய சொல்லி பெரும் சொந்தக்காரர், சொத்துக்கு சொந்தக்காரர் வளர்த்து வருகிற பொழுது ஒரு நாள் மலர் பறிக்க சென்ற இடத்திலே அந்த பிள்ளை பாம்பு கடித்து இறந்து போனாள். இது ஒரு சோகம். இந்த யாராவது ஒருவருக்கு ஒன்றை தருகிறேன் என்று சொல்லிவிட்டால் சிவனடியார்களுக்கோ சிவனுக்கோ எந்த ரூபத்திலாவது அந்த பொருளை சேர்த்து விட வேண்டும் என்பது நம்முடைய சைவ மரபு. எனவே அந்த பெண்ணை உயிரோடு சேர்ப்பதற்கு வழியில்லை என்பதனால் கொண்டு போய் இளம் பெண்ணை எரித்து அவளுடைய எலும்பையும் சாம்பலையும், இது ஞானசம்பந்தருக்கு என்று நான் நேர்ந்த பொருள் என்பதால் அவர் வருகிற காலத்தில் அவரிடம் சேர்த்து விடுகிறேன் என்று வைத்திருக்க, 7 ஆண்டு கழித்து ஞானசம்பந்தர் வர அவர் திருமுன்னிலையிலே கொண்டு போய் வைத்து இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கலங்கி போனவராகிய திருஞான சம்பந்த பெருமான், இப்படி ஒரு அன்பா, இந்த பெண் இப்படிப்பட்ட புனிதமுடையவளாக இருக்கிற ஒரு சைவ நங்கை மாய்ந்து போனாளா என்று அந்த எலும்பும் சாம்பலுமாக இருக்கிற அந்த பானையில் இருந்து ஒரு பெண்ணை மறுபடியும் உயிர்த்து எடுக்க வேண்டும் என்று திருவுளம் கருதி காபாலி பெருமானுக்கு விண்ணப்பம் இடுகிறார். சமயம் சார்ந்த இலக்கியங்களை நம்பிக்கையோடு தான் நீங்கள் கேட்க வேண்டும். அதுதான் நம்ம சமயத்தில், எல்லா சமயமும் நம்பிக்கையின் மேல் தான் பின்னப்பட்டு இருக்கிறதே தவிர மிரக்கள் இல்லாத அற்புதங்கள் இல்லாத சமயம் இல்லை. ஆனால் சைவம்
அற்புதங்களை கடந்து சொல்ல வருகிற சமூக நீதிகளை அடையாளப்படுத்தத்தான் நான் இந்த வரலாற்றை சொல்லி தொடங்குகிறேன். உடனே பெருமானுக்கு முன்னே நின்று கண்ணீர் கசிந்து சில பதிக பாடல்களை ஒரு பாடலை பாடுகிறார். மயிலாப்பூர் திருப்பதிகம்னு பெயர் அந்த பதிகத்துக்கு. மட்டிட்ட புன்னையங்கானல் மடமயிலை என்று தொடங்குகிற அற்புதமான பதிகம் அந்த பதிகம். அந்த பதிகத்தை சொல்ல வருகிற சேக்கிழார் பெருமான் சொல்கிறார், ஒன்றொன்றாக ஒரு ஒரு பாட்டிலும், அம்மா நீ இன்றைக்கு இல்லாது போய்விட்டாயே, இந்த திருக்கோயிலில் எம்பெருமானுக்கு செய்கிற தைப்பூசத்தை பார்க்காமல் நீ போய்விடுவாயோ, போதியோ பூம்பாவா என்றால் உன்னை நான் போக அனுமதிக்க மாட்டேன்னு அர்த்தம். போய்விடுவாயோ, போதியோ போக அனுமதிப்பேனோ, கார்த்திகை தீபம் காணாது போதியோ பூம்பாவாய், ஆதிரை நாள் காணாது போதியோ பூம்பாவாய், அட்டிட்டல் காணாது போதியோ பூம்பாவாய், அடியார்களுக்கெல்லாம் சோறு போடுகிறார்களே அந்த காட்சியை பார்க்காமல் நீ போய்விடுவாயா? அதை உள்வாங்கிட்டு சேக்கிழார் எழுதுகிறார், மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல். இந்த மண்ணில் ஒருத்தன் பிறந்தான்னா அவனுக்கு என்ன பெரிய பொறுப்புன்னா, சிவபெருமான் அடியார் ஒருவர் பசித்திருக்கிறார் என்றால் அவருக்கு சோறு போடுவதுதான் அவன் பிறந்த பிறப்பினுடைய பலன் என்று கருதி, மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாம் எனின், நான் சொல்றது சத்தியம் என்றால் உலகர் முன் வருக, இந்த உலகத்தார் முன்பு நீ மீண்டும் வருகன்னதும் குடம் உடைய அதிலிருந்து இன்றைக்கு இருந்தால் என்ன வளர்ச்சி பெற்றிருப்பாளோ அப்படிப்பட்ட 12 ஆண்டு பருவ பெண்ணாக அவள் வந்தாள். இது பெரிய புராண சித்திரிப்பு. இது வரைக்கும் இது சமயம் மிரக்கள், எல்லா சமயத்திலும் சொல்லப்படுகிற அற்புதம். இந்த பெண் வந்ததும் எல்லாரும் வியந்து போகிறார்கள், மகிழ்கிறார்கள், ஆனந்த கூத்தாடுகிறார்கள். பெண்ணை கண்ட மோகத்திலே தன்னுடைய தந்தையாராகி இருக்கிறவர் கண்களிலே கண்ணீர் வெடித்து சாஷ்டாங்கமா இப்ப எதிரில் இருக்கிற ஞானசம்பந்தருடைய திருவடிகளில் விழுந்து ஒரு விண்ணப்பம்னு கேட்டாரா? இதுவரைக்கும் சமயமாக இருப்பது எப்படி சமூகமாக அரும்புகிறதுன்னு பார்க்கணும். சைவம் என்பது கோயிலுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை மட்டும் சொல்லுகிறதாகிய சமயம் அல்ல, கோயிலை மையப்படுத்தி சமூக நலன்களை சொல்லுகிற ஒரு மகத்தான சமயம் என்பதை அறிமுகப்படுத்துவதற்காக இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அப்படி வந்ததும் ஞானசம்பந்த பெருமான் போய் நின்று என்ன வேண்டும்னு கேட்டதும் சொன்னாரா, நான் பெற்ற பெண் பாம்பு கடித்து இறந்து போனாள், மீண்டும் அவளை உயிர்ப்பித்து தந்திருக்கிறீர்கள், இவள் வளர்ந்த காலத்தில் உங்களுக்கு தருவது மனம் முடிப்பது என்று தீர்மானித்து முடித்து வைத்திருந்தேன், அந்த பெண் இறந்து போனாள், இப்பொழுது மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறாள், எனவே எளியவனாகிய என்னுடைய வேண்டுகோளை ஏற்று என்னுடைய மகளை, நான் பெற்ற பெண்ணை நான் விரும்பி தர தேவரீராகிய தாங்கள் திருமணம் செய்து கொண்டு என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இல்லதா தப்பு இருக்கா பெரிய மக்களே? ஒன்னும் இல்லை. ஒரு பெற்ற தந்தை ஒரு பெண்ணை யாருக்காவது ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னா அந்த கொடுக்கிற முதல் உரிமை தந்தைக்கும் தாய்க்கும் உண்டு, அவர்கள் இல்லாத நேரத்தில் தான் தாய் மாமனுக்கு உண்டுங்கிறது நம்முடைய இலக்கண வரையறை, வேதங்கள் சொல்லி இருக்கிற செய்தி. என்னுடைய பெண்ணை ஏற்றுக்கொள்ளினதும் அப்படியே குலைந்து போய் நடுங்கி போன ஞானசம்பந்தர் கை ரெண்டையும் எடுத்து காதுகளிலே வைத்து பொத்தி கொண்டு, சிவசிவ இந்த சொல் என்னுடைய உள்ளம் பொறாது என்றாராம். தவறாக சொல்லிவிட்டீர்கள்னாராம். ஒரு அழகான பெண்ணை, செல்வ பெண்ணை தருகிற பொழுது திருமணத்திற்குரிய பருவம் எழுதியவராகிய திருஞான சம்பந்தர் அதை ஏற்றிருக்கலாம். ஆனால் இந்த நாடு பெண்மையை மிக உயர்வாக கருதுகிற பண்பாடு மிக்க நாடு. விவேகானந்தருடைய தாள் மலரில் ஒரு பெண் பேளூர் மடத்திலிருந்து படியிறங்கி வந்து விழுந்த பொழுது நமஸ்காரம் செய்து, சுவாமிகள் ஒரு விண்ணப்பம் என்றாளாம். என்னன்னு கேட்டாராம், உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் நாளா. அந்த பெண்ணு வீரத்துறவியாகிய என்னையா, எத்தனையோ பேர் நாட்டில் இருக்கிறார்களே, அம்மா என்னை ஏன் விரும்புகிறாய்னு கேட்டதும் அந்த நங்கை சொன்னாளா, உங்களை போல் அறிவும் ஆற்றலும் தேசபக்தியும் தெய்வபக்தியும் உடைய ஒரு மகனை இந்த நாட்டுக்கு பெற்றுத்தர உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். உடனடியா யாரும் எதிர்பாராமல் சட்டென்று குனிந்து அவள் தாழ் மலர்களிலே கை வைக்க குனிவகவர் போல் குனிந்து விவேகானந்தர் சொன்னாராம், அம்மா அதற்கு நீ இன்னும் 18 ஆண்டு காத்திருக்க வேண்டாம், இப்பொழுது இதோ இந்த நரேந்திரன் என்னையே உனக்கு மகனாக தருகிறேன் என்று அவருடைய திருவடியிலே பணிந்தார் என்றால், பெண்மை குறித்த எவ்வளவு உயர்ந்த பண்பாடு இந்த பாரத பண்பாடுங்கிறத நீங்க நினைச்சு பார்க்கணும். அப்படி திருஞான சம்பந்தருடைய முன்னிலையில் இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ளதும் இது தகாதுன்னு சொன்னாரா, ஏன் என்று எல்லாரும் கேட்டிருக்கிறார்கள். ஏனையா, நீர் பெற்றெடுத்த பெண்ணாகிய பூம்பாவை தான் முன்னரே பாம்பு கடித்து இறந்து போனாளே, இப்பொழுது மீண்டும் உயிர் பெற்று எழுந்திருக்கிற இந்த பெண் சிவன் அருளால் என்னுடைய முயற்சியால் என்னுடைய தயவால் நான் பாடிய பாடலால் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தவள் அல்லவா? ஒரு பெண்ணுக்கு
உயிர் தந்தவன் அந்த பெண்ணுக்கு தந்தையாக முடியுமே தவிர கணவனாக முடியுமா என்று கேட்ட பண்பாட்டை சொல்வதுதான் இந்த தமிழ்நாட்டு இலக்கியங்களினுடைய மகத்தான தன்மை. இந்த பண்பாடு கடைசி வரையிலும் மூவர் தேவாரத்தில் எங்கு பார்த்தாலும் எழுந்தது. அப்போ வெறும் கோயில் சமயம் இப்ப அற்புதத்திலிருந்து எங்க கொண்டு வர்றார் ஞான சம்பந்த பெருமான் ஒரு அற்புதத்தை சொல்லிட்டு குருசாமி ஐயா ஒரு அருமையான செய்தி சொன்னாரு. அப்படி அதை சொன்னாராம், சொன்னாருங்கிற செய்தியை சொல்லிட்டு சேக்கிடார் சொன்னார். இதே மாதிரி வேறு ஒரு சம்பவம் இருக்குது புராணத்துல, அதையும் சேக்கிடாரே எடுத்து சொன்னார். இந்த பிரம்மா பிரம்மான்னு ஒரு கிழட்ட ஆளு ஒருத்தர் இருக்கான், நாலு தலையை வச்சுக்கிட்டு பல யுகமா இந்த உலகத்தை படைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பாவி, அவனுக்கு திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆசை வந்துதான். ரொம்ப சுவையான செய்தி, சேக்கிடார் தான் சொல்றாரு. என்ன செஞ்சானா, உலகத்தில் இருக்கிற அழகான பெண்களை எல்லாம் படைப்பவன் யாரு, பிரம்மா. அவனுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் உண்டாயிட்டு, அழகான பெண்கள் பலரை நாம் படைத்திருக்கிறோம், அந்த அழகான பெண்களிலிருந்து ஒரு எள்ளளவு எள்ளளவு எடுத்து அத்தனை அழகையும் ஒன்று கூட்டி படைத்தால் அந்த பேரழகு எப்படி இருக்கும்னு அவனே ஒரு கற்பனையை செய்து கொண்டு எல்லா அழகான பெண்களிலிருந்து எள்ளளவு எடுத்து ஒரு அழகான பெண்ணை படைத்தாளா படைத்தானா, அவளுக்கு தான் திலோத்தமைன்னு பேரு. திலதம் என்றால் எள், திலதத்தால் ஆக்கப்பட்ட அந்த பொண்ணு. அவளை படைச்சது எதிரில வந்து திலோத்தமை நின்னதும் பல நூறு ஆயிரம் ஆண்டு வாழ்ந்திருந்த கிழட்டு பிரம்மா தான் படைத்த பெண்ணை பார்த்து மோகித்து, உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன்னு சொன்னதும் அவள் ஓட அவளை துரத்தி கொண்டு பிரம்மா ஓடினான்ங்கிற கதையை சொல்லிட்டு சேர்க்கிறார். ஆனால் எதிரிலே பார்க்கிற இந்த பெண்ணை திருஞான சம்பந்தர் சதையும் தோலுமாக இருக்கிற ஒரு பெண்ணாக பார்க்காமல் கண்ணுதல் கருணை வெள்ளம் கண்களில் தெரிய கண்டார். சிவபெருமானுடைய கருணைதான் ஒரு வடிவமாக தெரிந்ததை தவிர எலும்பும் சதையுமாக இருக்கிற அந்த உருவம் தெரியவில்லை என்று சேக்கிடார் பாடுவாரானால், இந்த இலக்கியம் இந்த பெரியவர்கள் எல்லாம் சமயத்தின் பெயரால் சமூக பண்பாட்டை உயர்த்துகிற பெருநெறியிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட பெரியவர்கள். இவர் யார், திருஞான சம்பந்தர் யார்னா, எதுக்காக வந்தார், எப்போ வருவாரோ என்று நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். எப்ப இதுவரைக்கும் வந்ததா தெரியல, 1300 ஆண்டுகளுக்குள்ளே. ஆனால் ஒரு சின்ன குறிப்பு மட்டும் உண்டு, அன்றைக்கு உமையம்மையினுடைய மார்பகத்தில் பால் குடித்தவனாகிய முருகப்பெருமான் தான் மீண்டும் திருஞான சம்பந்தராக இந்த மண்ணிலே வந்து அவதரித்தார். அப்ப முருகனிலமிருந்து என்ன வருகிறது, திருஞான சம்பந்தர் வருகிறார். ஏனென்றால் அவரும் அம்மையினுடைய பால் குடிக்கிற பேரு பெற்றவர் என்கிற காரணத்தால். ஆனால் அப்படி பேரு பெற்ற ஒரு ஞான சம்பந்தர் இன்னும் இந்த மண்ணிலே வந்து பிறக்கவில்லை என்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய வருத்தம். அப்படிப்பட்டவராகிய ஞான சம்பந்தர் யார் என்ற கேள்விக்கு, ஞான சம்பந்தரையே கேள்வி கேட்டால் கொஞ்சம் தேவாரத்திற்குள்ளே போகணும். மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் போற பாதையில ஒரு 10 கிலோமீட்டர் போனா ஒரு சின்ன நகரம் இருக்கு, அதுக்கு பேர் குத்தாலம்னு இன்னைக்கு பேரு. உத்தவேதீஸ்வரர் என்று பாடல் பெற்ற அருமையான தலம், அந்த தலத்துல ஞான சம்பந்தருடைய தேவாரம் உண்டு இருக்கு. மற்றவர் ரெண்டு பேர்ல இருந்து ஞான சம்பந்தர் எப்படி அதாவதுங்க, இப்ப நாம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடவுளை வணங்குகிறோம், வழிபடுகிறோம், இன்னொரு பிறப்பு வேண்டாம்னு கருதி வாழ்கிறோம். ஆனால் நம்ம கையில இல்லை, நம்முடைய புண்ணிய பாவங்களுக்கு தகுந்தாற் போல் மறுபடியும் வந்து நாம் பிறக்க முடியும். காரைக்கால் அம்மையார் மாதிரி இருக்கிறவங்களே பிறவாமை வேண்டும், ஒருவேளை பிறப்பு இருந்தால் மீண்டும் உன்னை மறவாமை வேண்டும் என்று வேண்டதுனால அவ்வளவு பெரியவர்களுக்கே மறுபிறப்பு இருக்குமோங்கிற சந்தேகம் இருக்கிறப்ப நம்மளை பத்தி கவலை இல்லை. ஏன்னா நாமெல்லாம் பல முறை பிறந்து பிறந்து உலக இன்பத்தை அனுபவிப்பதற்கென்றே பிறந்தவர்கள். காலமேக புலவன் தான் ஒரு நடை போய் திருமாலை பார்த்து பேசினானா, எப்பா நீ பெரியவனா நாம் பெரியவனான்னு ஒரு கேள்வி கேட்டான் திருமாலை பார்த்துட்டு. உடனே கண்ணபுரத்து திருக்கண்ணபுரத்துல இருக்கிற திருமாலுக்கு முன்னாடி போய் நின்று நாம் பெரியவனா நீ பெரியவனான்னு பக்கத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் கோபம் வந்துட்டு, என்ன நீ பெருமாளை விட பெரியவனா அப்படின்னு கேட்டாங்களாம். இல்ல நான் தான் பெரிய வேணாரா ஏ அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்களா. நீ என்ன ஆஃப்டர் ஆல் 10 பிறவிதான் எடுத்திருக்க, நான் 100 கணக்கான பிறவி எடுப்பதனால் உன்னை விட நான் தானே பெரியவன் அவன் சமத்காரமாக ஒரு பாட்டு சொன்னான்னு கண்ணபுர மாலை, கடவுளிலும் நீ அதிகம் உன்னிலும் நான் ஓர்படி அதிகம்னு அவன் புதுசா ஒரு பாட்டு பாடினானா. அப்படி இருக்கிற பொழுது திருஞான சம்பந்தருடைய வருகையினுடைய குறிப்பை சேக்கிடார் அதை சொல்லல, அது மரபல்லன்னு விட்டிருக்கிறார் நான் நினைக்கிறேன். ஆனால் நிச்சயமா அங்க ஒரு பாட்டு சொல்றார், அந்த தலத்து தேவாரத்துல சொன்னார், துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய் மண்ணின் மீது பிறக்குமாறு இல்லாத என்னை பிறக்குமாறு காட்டினாய். கொஞ்சம் கஷ்டமான பாட்டு. துறக்குமா சொலப்படாய் துருத், அந்த ஊருக்கு பேர் துரு துரு துருத்தின்னு பேரு, அது இப்ப குத்தாலம்னு மாறி போச்சு. உத்தாலம்ங்கிறது அந்த தரத்தினுடைய தலவரிச்சம் என்பதனால் அது தெரிந்து குத்தாலமாக மாறி போயிருக்கிறது, பழைய பெயர் துருத்தி தான். துறக்குமா சொலப்படாய் துருத்தியாய் மண்ணின் மீது பிறக்குமாறு இல்லாத என்னை பிறக்குமாறு காட்டினாய்.
அப்போ பழவினையின் அடிப்படையில் மீண்டும் ஒரு பிறப்பு இந்த மண்ணிலே வந்து பிறக்க வேண்டும் என்ற தேவையில்லாத ஒரு பரிபூரண உயிர் எது? ஞானசம்பந்தருடைய ஆன்மா. அப்போ பிறப்பதற்குரிய பழவினை தொடர்ச்சி இல்லாத ஞானசம்பந்தர் இந்த மண்ணில் வந்து ஞானசம்பந்தராக பிறந்தார் என்றால் ஒரே ஒரு செய்தி தெரிகிறது, திருநாவுக்கரசருடைய வருகை பழம்பிறப்பினுடைய எச்சம். சேக்கிடார் குறிப்பு காட்டுறார், சுந்தரமூர்த்தியனுடைய வருகை ஒரு பழைய காதலை அழிப்பதற்காக சேக்கிடார் அடையாளம் காட்டுகிறார். ஆனால் இங்க திருஞானசம்பந்தருடைய வருகைக்கு மூல காரணம் எதுவும் இல்லை, அவருடைய பிழை இல்லை. அப்போ பரிபூரணம் பெற்றிருக்கிற ஒரு உயிரை மறுபடியும் மண்ணின் மேல் பிறக்க வைத்திருக்கிறாய் நீ என்று தருகிற குறிப்பிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டால், ஏதோ இறைவனினுடைய கருத்து ஒன்றை இந்த மண்ணில் நிலைநாட்டுவதற்காக ஞானசம்பந்தருடைய திரு அவதாரத்தை சிவனே திட்டமிட்டு இந்த மண்ணில் தந்ததால் தான் அம்மை பாலை அவருக்கு ஊட்டினான் என்கிற கருத்து நமக்கு தெளிவாக புலப்படுகிறது. அப்போ மற்ற இறை இருவரும் வினை தொடர்ச்சி காரணமாக இந்த மண்ணிலே வந்து பிறந்தவர்கள். மறந்துடாதீங்க, இந்த மூன்று பேரில் முதல்வர் யார் என்றால் திருஞானசம்பந்தர் தான், காலத்தாலும் சரி மற்றவற்றால். ஆனால் பிறந்த நாளால் பார்த்தால் திருநாவுக்கரசர் தான் முன்னாடி பிறந்தவர், அது ஒண்ணு சந்தேகமே கிடையாது. திருநாவுக்கரசர் சமண சமயத்திலிருந்து மீண்ட பொழுது திருஞானசம்பந்தருக்கு அந்த செய்தி தெரிய வருகிறது, அப்பொழுதுதான் சின்ன குழந்தையா இருக்கிறாரு. அப்போ பிறந்த நாள் அடிப்படையில் பார்த்தால் திருநாவுக்கரசருடைய அவதாரம் தான் முன்ன. ஆனால் திருஞானசம்பந்தரை முன்னிலைப்படுத்துவது என்னென்ன ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும் சைவ பெருமக்கள். தமிழ்நாட்டில் தென்னாட்டு சம்பிரதாயத்தில் ஒரு பிறந்த நாள் என்பது பெரிய நாள் அல்ல, அது வடநாட்டில் தான் காந்தி ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தின்லாம் சொல்றது எங்கன்னா பிறந்த நாள்னு. இங்க எல்லாம் குரு பூஜை தான். என்னன்னா ஒரு ஆன்மா தன்னுடைய முயற்சியால் ஆண்டவனுடைய தாழ்மறையில் சென்று இணைந்த நாள் தான் இங்கே உயர்ந்த நாளே தவிர பிறந்த நாள் ஒரு பெரிய நாளாக கருதப்படுவதில்லை என்பது தமிழ்நாட்டினுடைய அடிப்படையான. அதனால நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் இங்கே திருநாவுக்கரசர் குரு பூஜை, திருஞான சம்பந்தர் குரு பூஜை. எந்த நாளில் பிறந்தார்னு எந்த வரலாற்றிலையும் நமக்கு செய்திகள் கிடையாது. அப்படிப்பட்டிருக்கிற ஒப்பத்தவராகிய திருஞான சம்பந்தரை முதல்வராக கருதுவதற்கு காரணம், திருநாவுக்கரசருக்கு முன்னே அவர் சிவபெருமானுடைய திருவடிக்கு சென்றதனால் முன்னே பிறந்த திருநாவுக்கரசர் இரண்டாவதாக வைக்கப்பட்டு ஆண்டவன் தாழ்மலர்களில் முன்னே இணைந்த திருஞான சம்பந்தர் முதல்வராக நிறுத்தப்படுகிறார். இது ஒரு கருத்து. இரண்டாவது ஒரு கருத்து என்னன்னா, பின்னே வந்த ரெண்டு பேரும் பாருங்க, இது சின்ன குழந்தை திருஞான சம்பந்தர், அவருக்கு அப்ப கிட்டத்தட்ட 75 வயசு இருக்கும். திருஞான சம்பந்தர் முதல் முதல்ல திருஞான சம்பந்தரை சேக்கிடார் பெருமான் காட்டுகிற நெறியில் திருநாவுக்கரசர் சீர்காழியில் தான் சந்திக்கிறார். ரொம்ப அருமையான இடம் அது, அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கு எல்லாம் அன்பு செறி கடலும், ரெண்டு ரெண்டு கடல் ஒன்னா ஒரு அருள் கடலும் ஒரு அன்பு கடலும் ஒன்றோடு ஒன்று சந்தித்துக் கொண்டதுன்னு சேக்கிடார் எழுதுறாருனா என்னன்னு அந்த விஷயத்தை சொல்றதுன்னே தெரியல. அப்படி ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்ளுகிற காலத்துல ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு 12 வயசு இருக்கலாம், இவருக்கு ஒரு 75 வயசு இருக்கும். அப்போவே அப்பையிலிருந்தே இந்த ரெண்டு பேர்ல எப்படின்னா, இந்த சின்ன குழந்தையை திருஞான திருநாவுக்கரசர் ஆகிய பெரியவர் என்ன கருதுறாருன்னா, ஒரு சின்ன குழந்தைன்னு கருதல, தனக்கு குருநாதர் என்று கருதுகிறார். அது ரொம்ப முக்கியம். அந்த தொடர்ச்சி தான் இந்த மூவர்களுக்கு இடையில இருக்கிற இடையோடுகிற ஒரு பெரிய பண்பெண்ண உருவு கண்டு எல்லாமை வேண்டும்ங்கிறது சமயத்துறையில ரொம்ப பெருசு. 3 ஆண்டு 2 ஆண்டு குழந்தையாகிய மெய்கண்டாரை பெரிய வயது படைத்திருக்கிறவாகிய அருணந்தி சிவாச்சாரியார் வீழ்ந்து வணங்கினார்ங்கிறது எங்க சாத்திர வரலாறு. எனவே பெருமக்களே, அப்படிப்பட்டவராகிய திருஞான சம்பந்தருக்கு முதலிடம் தருகிறார் யாருன்னா நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான். சின்ன ஒரு குறிப்பு ஒண்ணு உண்டு, மதுரையில போய் பெரிய செயல்களை எல்லாம் அவதார செயலை நிறைவேற்றினார். அங்கே திருஞான சம்பந்தரை இந்த மண்ணுக்கு கொண்டு வந்ததனுடைய மூல நோக்கம் இன்னது என்பதை சேக்கிடார் ஒரு இடத்துல சின்னதா குறிப்பு காட்டுறார். பரசமயம் நிராகரித்து நீராக்கும் புனை மணிப்பூன் காதலனை பெறப்போற்றும் தவம் புரிந்தார். இதான் சேக்கிடார் சொல்ற முக்கியமான வரி. பரசமயம்னா வேறு சமயம்னு அர்த்தம். நிராகரித்து நிராகரித்துன்னா அதை வேண்டாம்னு தள்ளி தள்ளி நிராகரித்து நீராக்கும், நீராக்கும்னா அப்படியே சாம்பலாக்கும்னு ஒண்ணு. பரசமயத்தை நிராகரித்து சமூகம் எங்கும் நீராக்கும் திருநீற்றையே முன்னிலைப்படுத்துவதாகிய தன்மை கொண்ட ஒரு பிள்ளை வேணும்னு தவம் கிடந்தார். அந்த தவத்தின் பயனால் திருஞான சம்பந்தர் வந்து அவதரித்தாருங்கிறது சேக்கிடார் தருகிற அருமையான குறிப்பு. அங்க போய் மதுரையில் அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டு திரும்பி மறுபடியும் சீர்காழி வருகிற பாதையில் தந்தை எங்கே, திருநாவுக்கரசரை இவர் அப்பான்னு கருதுறாரு. அப்பன் என்னுடைய தந்தை அப்பான்னு கூப்பிட்டாரு. அந்த அப்பான்னு அவர் கூப்பிட்ட சொல்லைதான் மரியாதையா நம்ம அப்பர்னு மாத்தணும். அதுதான் உண்மையிலேயே அப்பர்னு பேர் கிடையவே கிடையாது, திருநாவுக்கரசர் தான் பேரு. குழந்தையாகிய திருஞான சம்பந்தர் இப்ப பாருங்க,
திருநாவுக்கரசர்ங்கிற பேரு சிவபெருமான் வச்ச பேரு. நாவுக்கரசு என்று நீ நாமம் நயப்புற நண்ணுகன்னு திருவதிகை வீட்டானத்தில் இந்த பேரை வச்சவரே யாருன்னா சிவபெருமான் தான். ஆனா இந்த தமிழ் மண்ணில் அந்த பெயரை விட அதிகமாக உச்சரிக்கப்படுகிற பெயர் எது என்றால் அப்பர் என்கிற பெயர் தான். ஆண்டவன் சூட்டிய பெயரை விட அருளாளர்கள் சூட்டிய பெயர் தான் பெருமைக்கு உரியது என்பதை இந்த மண்ணிலே நிலைநாட்டுகிறோம் திருநாவுக்கரசருடைய அற்புதமான. அப்படிப்பட்ட அப்பர் பெருமான் அங்க தங்கியிருக்கிறார்னு தெரிஞ்சதை அவரை பார்க்கறதுக்காக வர்றார். இந்த குழந்தைகளா இருக்கிறப்போ இந்த மூணு பேருமே மூணு வகையான பண்புகளை ஒன்று ஒத்தொருத்தரும் ஒரு ஒரு வாழ்க்கையை பாருங்க. இந்த சைவம்ங்கிற ஒப்பற்றதாகிய ஒரு சமயத்தை மேலெடுத்து செல்வதில் ஒரு 16 வயசு குழந்தைகளுக்கு என்ன பங்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா திருஞான சம்பந்தர சொல்லுங்க. 16 ஆரம்பிச்சு ஒரு 28-30 வரைக்கும் இருக்கிற இளைஞர்களுடைய விருப்பத்தை சொல்லணும்னா சுந்தரரை மையப்படுத்துங்க. அதுக்கு மேல எங்களை மாதிரி இருக்கிறவங்களை பத்தினா திருநாவுக்கரசரை பாத்துங்க அப்படின்னு சொல்றதுனால கீழ் 3 தொடங்கி 81 வரை இருக்கிற அத்தனை சமூக மனிதர்களுக்கும் அறிவுரை சொல்லுகிற அற்புதத்தை இந்த மூவர் பெருமக்கள் தங்கள் வாழ்க்கை மூலமாக இந்த மண்ணிலே நிலைநாட்டி இருக்கிறார்கள்ங்கிறதா ஒரு பெரிய செய்தி. பல்லக்கில ஏறி வர்றார். அப்பா எப்பவுமே குழந்தைகளுக்கு வசதி பண்ணி கொடுப்பான். பின்னாடி அவன் திரும்பி பாக்குறானோ இல்லையோ இவன் கடமையை தொடர்ந்து செய்துகிட்டே வருவான். எது கேட்டாலும் ஓடிப்போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பான், அந்த தேவைகளை நிறைவேற்றுவான். அப்படித்தான் இந்த சிவபெருமான் இந்த பிள்ளையை ஒரு நோக்கத்திற்காக இங்கே அனுப்பி வைத்திருக்கிறவருங்கிறதுனால புள்ள கால் தரையில படக்கூடாது, மேல சூரிய ஒளிப்படக்கூடாது, கால்ல எந்த விதமான முள்ளும் பொட்டுடக்கூடாது, அதுக்கு ஒரு தீங்கு வந்துவிடக்கூடாதுன்னு என்னென்ன தேவையோ அவ்வளவையும் இதெல்லாம் திருநாவுக்கரசருக்கு கொடுத்தவர் கிடையாது, சுந்தரருக்கு கேட்டு கொடுத்தாரு. கேட்காமலேயே கொடுத்தது யாருக்குன்னா திருஞான சம்பந்தருங்கிற அந்த பெரிய பிள்ளைக்குத்தான். அது மட்டுமில்ல, இந்த மூவரை வயதுல மட்டுமல்ல, நாம் சைவம் என்கிற பெயரில் வேறு வேறாக பிரிந்து கிடந்தாலும் நாம் எல்லோரும் சைவ வட்டத்துக்குள் வர வேண்டும்ங்கிற நிலைநாட்டத்துக்குத்தான் மூவர் முதலிகள்ங்கிற ஒரு கருத்துருவை உருவாக்கினார்கள். அந்த முதல்ல சொல்ற திருஞான சம்பந்த பெருமான் ஸ்மார்த்த பிராமண குடும்பத்திலே பிறந்தவர், திருநாவுக்கரசர் வேளாளர் குடும்பத்திலே பிறந்தவர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானுடைய திருமேனி தீண்டி பூசிக்கிற சிவாச்சாரிய மரபில் பிறந்தவர் என்பதனால எல்லா சமயத்தவர்களையும் ஒன்றுபடுத்துவதற்கு இந்த மூவரை முன்னிலிருத்த முடியும் என்று நம்முடைய பெரியவர்கள் அதை அறிமுகப்படுத்தினார்கள். சிவபெருமான் கொடுத்த பல்லக்கில ஏறிட்டு வர்றார். சிறியான சம்பந்தர் வந்தாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி எல்லாரும் கட்டியம் கூறி கொண்டு போவார்கள். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம், திருஞான சம்பந்தருடைய வருகை அவருடைய பயணங்கள் எல்லாம் பெரும் கூட்டத்தோடும் இல்லையா, பெரிய ஆரவாரத்தோடும் அவர் புகழ் பாடுகிற கூட்டத்தோடும் போயிற்று. ஆனால் திருநாவுக்கரசருடைய பயணத்தில் பக்கத்தில் ஒன்றிருவர் கூட வரவில்லைன்னு பல இடங்கள்ல நமக்கு தெரியுது. அப்பூதியடிகள் வரலாற்றுல தண்ணி பந்தல நோக்கி திருநாவுக்கரசர் வருகிறார்னு இருக்கு. தண்ணி பந்தல போய் நின்று தண்ணி குடிக்கிற வரைக்கும் கூட உள்ளூர்காரனுக்கு திருநாவுக்கரசர் இவர்னு தெரியல. 10 கூட வந்திருந்தானா நாக்காளி தூக்கி போட்டு எடுத்து உட்கார வச்சு யாரு வந்திருக்கா தெரியாதான்னு சொல்லியிருப்பான். அப்போ திருநாவுக்கரசரை போல் ஆண்டவன் அருள் பெற்ற அன்ன பெருமையர் கூட தலையாத்திரை செய்கிற பொழுது ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போகாது, தனித்து சென்ற பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை திருநாவுக்கரசருடைய வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிற அற்புதத்தை பார்க்கிறோம். அப்படி திருநாவுக்கரசர் இப்பொழுது திருப்பூந்துருத்தி என்கிற ஊரிலே இருக்கிறார். அது நம்ம தஞ்சாவூருக்கும் திருவையாருக்கும் பக்கத்தில் நடுப்புற கண்டியூர்னு ஒரு பாடல் பெற்ற தலம், அட்ட விரட்ட தலங்கள்ல. அதுல இருந்து திருக்காட்டு பள்ளிக்கு செல்ற பாதையில ஒரு 2 போனா பருந்து நிலத்துல இறங்கி வலப்பக்கம் ஒரு 3/4 போனா அந்த திருப்பூந்துருத்திங்கிற சின்ன கிராமத்தை எழில் ஒழுகுகிற கிராமம். திருநாவுக்கரசர் பெருமான் அந்த தலத்தில் தான் பல ஆண்டுகள் அவருடைய வாழ்நாள்ல அதிகமான ஆண்டுகள் தங்கி ஏராளமான தனித்திருத்தாண்டகங்கள், தனி குறுந்தொகைகள், அவருடைய தனிப்பாடல்கள் பொதுப்பதிகங்கள் முழுவதும் அங்கே அருளி செய்யப்பட்டிருக்கலாம்னு நம்முடைய ஆசா ஞானசம்பந்தம் அவர்கள் பல இடங்களிலே நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். அந்த ஊர்ல திருநாவுக்கரசர் இருக்கிறார். அந்த வழியா பல்லக்கு வந்ததும் சொன்னாரு, இங்கத்தான் நம்முடைய தந்தையார் இருக்கிறார், போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார பல்லக்கோட அந்த படி வழியா வருது. ஊர் எல்லைக்குள்ள நுழைஞ்சாச்சு. ஆயிரக்கணக்கானவர்கள் கூடி நின்று ஞானசம்பந்தருடைய பெருமை சொல்லி அவரை வருக வருகன்னு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்களாம். அப்படி வரவேற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் கண்ணு தேடுது இந்த குழந்தைக்கு, பல்லக்கில் உட்கார்ந்துருக்கிற குழந்தைக்கு அப்பாவை காணுமே, இந்த கூடத்தை அப்பாவை காணுமே, இந்நேரம் நான் வர்றது தெரிஞ்சிருந்தா வரவேற்கிறதுக்காக வந்து நிற்பாரேன்னு தேடிட்டு கண்ணுல தந்தையாராகிய திருநாவுக்கரசர் படவில்லைன்னதும் கீழே குனிந்து பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து கேட்டாரா, அப்பரு எங்குத்தார் என்றாரா, எங்க அப்பா எங்கே அப்படின்னு குழந்தை தேடி கேட்டதும் கீழே இருக்கிறவன் பதில் சொல்ல, ஏன்னா ஒருத்தனுக்குமே திருநாவுக்கரசர் தெரியாது. கீழே இருந்து ஒரு குரல் வந்துதான், உம் அடியேன்
உம் அடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு பெற்று இங்குற்றேன் நாரா. நான் உன்னுடைய திருவடியை தாங்கி வருகிற பெரிய வாழ்க்கை பெற்று இதோ கீழே நிற்கிறேன்னு அவர் பல்லக்கை தன்னுடைய தோளால் தோள்களிலே அவர் சுமக்கிறார்னா எப்படிப்பட்ட உயர்ச்சியான இடத்தை திருஞான சம்பந்தருக்கு திருநாவுக்கரசர் தந்திருக்கிறார்னு சேக்கிடா பெருமான் காட்டுகிறார். அப்படிப்பட்ட பெருமைக்கு உரியவர் திருஞான சம்பந்தர். அவருடைய பின்னாடி வந்தவர் யாருன்னா சுந்தரர். இந்த சுந்தரர் இருக்கார். இவர் எப்படி என்ன, இறைவனே எல்லாரும் தூரத்துல வச்சுக்கிட்டு இங்க கை கட்டிக்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட நின்று கும்பிட்டுக்கிட்டு இருந்த சைவ சமயத்துல கடவுளை பக்கத்துல கூப்பிட்டு இங்க வாடா மை டியர் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவன் தோள் மேல கை போட்ட முதல் முயற்சியை தமிழ்நாட்டில் தொடங்கியவர் யாருன்னா சுந்தரமூர்த்தி சுவாமி. இது ஒரு பெரிய அற்புதம். தென்னாட்டு சம்பிரதாயத்தில் கடவுள் என்பவர் அதீதமான ஒரு பெரிய பொருள். அவர் அருகில் கூட நெருங்குவதற்கு நமக்கு எண்ணமில்லைன்னு திருநாவுக்கரசரை போன்றவர்கள் உள்ளுருகி கிடந்த காலத்தில், அவன் அருகிலே நெருங்குவதற்கு நமக்கு உரிமை இல்லைன்னு கருதிய அப்படிப்பட்ட கருத்துரு நிலவிய காலத்துல ஆண்டவனை தன் அருகில் அடைத்து அவன் தோள் மேலே கை போட்ட அந்த சுந்தரருக்கு இந்த திருஞான சம்பந்தர் பற்றி என்ன கருத்து? அப்படிதானே ஒருத்தர் ஒருத்தருடைய கருத்து என்னன்னு. ஒரு தலத்துக்கு போய் சாமிக்கு முன்னாடி நின்று அவர் பாடணும்னு நினைக்கிறப்ப அந்த சாமியை பத்தி சொன்னாரு, புதுசா என்னடா பாடுறதுக்கு இருக்கு, ஒன்ன புதுசா உன்னை பத்தி பாடுறதுக்கு என்ன இருக்கு, நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தனும் நாவுக்கரசனும் முன்னையே பாடிய பாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த பாடல்களையே திரும்பி சொன்னால் கூட அருள் பாலிக்கிறவன் அல்லவா நீன்னு சொன்னார்னா தன் பாட்டு கூட தேவையில்லை, திருஞான சம்பந்தருடைய பதிகமே போதும் என்று கருதுகிற கருத்து படைத்தவர் திருஞான சம்பந்த பெருமானுக்கு பின்னே வந்து அவர் புகழை இந்த உலகத்திலே எடுத்து சொன்னவர். தேவாரம் முழுவதும் சுந்தரர் தேடினீங்கன்னா நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தனும் நாவினுக்கு அறையனும் திருஞான சம்பந்தரை பத்தி சுந்தரமூர் சுவாமிகள். நாளும் என்ன செய்யால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் அவரை பத்திய செய்தி இப்படி பல இடங்கள்ல. ஒரு நேரத்தில் சுந்தரமூர் சுவாமிகள் மாதிரி அப்பப்ப தப்பு பண்ணிட்டு சிவபெருமானத்தை மாட்டிக்கிட்ட ஆட்கள் கிடையவே கிடையாது. நட்புரி மேல சுந்தரர் என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் அதிகமா போவார். இந்த நட்புனா எப்பவுமே ரொம்ப உரிமை அதிகம் உண்டல்லவா. திருவாரூர்ல ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அவர் திருவாரூர்காரர் யாரு, நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் அங்க பிறந்தவர். அவரு சென்னைக்கு வந்தார். எப்பவுமே சென்னைக்கு வந்தாலே மனிதன் பல பேர் கெட்டு போய் விடுவான்ங்கிறதுக்கு ஒரு சின்ன அறிகுறி மாதிரி அங்க வந்திருந்ததும் என்ன பண்றாரு, இவர் திருவற்றியூர்ல போய் இருக்கிற பெருமானுடைய திருக்கோயிலை சென்று தரிசிக்க போகிறார். திருவாரூர்ல விரும்பி சிவபெருமான் திருவருளை முன்னிறுத்தி செய்து கொண்ட திருமணம் அந்த திருமணம். அதுல கூட பெருமக்களே ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன், அது நம்ம சமயம்ங்கிறது நம்ம அப்படிலாம் சொல்லாததுனாலேயே இது அப்படியே பொட்டிக்குள்ள மூடி கிடக்குது பாருங்க. சிவபெருமானுடைய திருமேனியை தீண்டுகிற உரிமை சிவாச்சாரியர்களுக்கு மட்டும்தான் உண்டு. சுமார்த்தர்கள் கூட கோயில்ல போய் பெருமானுடைய திருமேனியை தீண்ட முடியாது, எல்லாருக்கும் தெரியாது. அது திருமூலர் கூட வழிமொழிகிறார்னு பார்க்கிறோம். அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். காலை மதியம் மாலைன்னு மூணு வேளையும் பெருமானுடைய திருமேனி தீண்டி பூசிக்கிற உரிமை சிவாச்சாரியர்களுக்குத்தான் உண்டு, வேற யாருக்கும் இல்லை. அப்படிப்பட்டவர் திருவாரூரிலே ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அந்த காதல் செய்தி, அந்த வயசு பிள்ளை அவர் காதலிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு பறவை நாச்சியார்னு பேர். ஆசானியா ஐயா அவர்கள் மரணம் அடைவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு நான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஒலிப்பேழையை போட்டு எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்காக போயிருந்தேன். போட்டு எனக்கு எதுக்கே உட்கார்ந்து அந்த 45-60 நிமிஷத்துல கேசட்டையும் கேட்டுட்டு நல்லதாண்டா சொல்லியிருக்கேன், ஆனா ஒரு விஷயம் நீ சரியா சொல்லல, அதை யோசிச்சியான்னாங்க. அந்த அந்த விஷயத்த சொல்றேன். அப்போ என்ன பண்றாரு, அந்த பொண்ணு யாருன்னா கணிகையர் குலத்திலே வந்த பெண். யாரு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலே காதலிக்கப்பட்ட பெண். கணிகையர் குலம்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோயிலில் ஆடல் பாடல் செய்கிற குடும்பத்திலே வந்த ஒரு பெண், ஒதுக்கி வைக்கப்பட்ட பெண், சமூகத்திலே அவளை மனம் செய்து கொண்டு முறையாக அங்கீகரிக்கிற ஆட்கள் இல்லாத ஒரு காலத்தில் அந்த பெண் கோயிலுக்கு நடனமாட அல்லது தியாகேச பெருமானை திருமணம் வழிபடுவதற்கு வந்த நேரத்துல அந்த கோயிலிலேயே அவர் சந்தித்துக் கொள்கிறார். சந்தித்ததும் அவர் மேல ஒரு காதல் வருகிறது. அந்த காதலையெல்லாம் கூட சேக்கிழார் வந்து ரொம்ப அழகாக சிறப்பிக்கிறார். உடனே இந்த ஏதாவது விருப்பம்னா உடனே யார்கிட்ட போவார்னா சிவபெருமான் தான் நண்பன். நண்பன்ட்ட தானே இந்த மாதிரி விஷயத்த சொல்ல முடியும். சொன்னதும் அதுக்கு என்னப்பா அந்த கல்யாணத்தை நாமளே பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை திருவாரூர் கோயிலில் சிவபெருமான் சிவாச்சாரியர்களுடைய கனவிலே சென்று சொல்லி அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டு சம்பிரதாயத்தில் கலப்பு திருமணத்தை பற்றிய கருத்துருக்கள் தோன்றுவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே சிவபெருமானே முன்னின்று ஒரு கலப்பு திருமணத்தை செய்த சமயம் சைவம் தான் என்பதை நாம் சொல்லவில்லை. சொல்லியிருந்தால் கலப்பு திருமணத்தை பற்றிய செய்திகளை வேறு யாரோ உரிமை கொண்டாட முடியாது. அப்படிப்பட்ட கலப்பு திருமணத்தை செய்து கொண்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரை விட்டுட்டு
திருவொற்றியூர்ல போய் சென்னைக்கு பக்கத்துல திருவொற்றியூர்ல போனதும் பழம்பிறப்பின் தொடர்ச்சியா அவர் காதலித்த அந்த இன்னொரு பெண் அங்கே பிறந்திருக்கிறாள். அவளை பார்க்கிறார், அவருக்கு ஒரு மறுபடியும் காதல் தோன்றுகிறது. காதல் தோன்றினதும் இதை மறுபடியும் போய் நண்பன்ட்டே சொல்றார். சொன்னா முந்தியதான் திருவாரூர்ல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேடா பாவி, மறுபடியும் ஒண்ணு இந்த இடத்துல காதல், இதுக்கெல்லாம் நான் துணை செய்ய மாட்டேன்னு. உடனே நண்பன்ட்ட சொல்ற, நீ மட்டும் என்ன யோக்கியனோ அப்படி சிவபெருமானை பார்த்து, நீ மட்டும் என்ன தலையில ஒண்ணு வச்சிருக்க, எடப்பாக்கத்துல ஒண்ணு வச்சிருக்க, ஓ நண்பன் எனக்கு மட்டும் அந்த உரி, இதான் நட்புக்கு உரியது. அதாவது சமயத்தில் நீங்கள் என்னென்ன கேள்விகளை கேட்பீர்களோ அதையெல்லாம் நம்முடைய சமயாச்சாரியர்களே கேட்டு விடை சொல்லுவதுதான் இதனுடைய நோக்கமே தவிர அவர்கள் விரும்பி இருந்தார்களான்னு கிடையவே கிடையாது. ரெண்டு பொண்ணை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டாருங்கிறதுனால ஒரு போகின்னு நினைச்சீங்களா நீங்க அப்படின்னு நினைச்ச சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கிடையவே கிடையாது. அவர் தான் யோக நெறிக்கு தலைவர்னு சொல்றாங்க நம்ம பெரியவங்க. அது வேற நிறைய செய்தி இருக்கு. பெருமிழலை குறும்பர்னு ஒருத்தர் 63 நாயன்மார்ல புதுக்கோட்டைக்கு பக்கத்துல அவருடைய ஊர் இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த கோயிலை. அவரை பத்தி சொன்ன வந்த சிவபிரகாச சுவாமிகள், அடே பெருமிழலை குறும்பர் எனும் பரம யோகி, பெரிது வந்து உன் திருவடி தாமரை போற்றி விரைமலர் தூய் வந்தனை செய்கின்றார் என்றால் விளங்கிழையர் இருவரோடு முயங்கலாமோ. எப்பா பெரிய பெரிய யோகி எல்லாம் நினைச்சு கும்பிட்டு நீ ரெண்டு பொண்டாட்டியோட வாழறது நியாயமாடா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டு சிவபிரகாச சொன்னார். ஆமாமா, நீ இப்படிதான் இருப்ப, உன்னை உடையானுக்கு அடுத்த செயல் உனக்கும் ஒன்றோன்னாரு. உன் தலைவனும் அப்படித்தான், நீ தொண்டனும் அப்படித்தானடா இருப்பேன்னு சிவபிரகாசர் கிண்டல் பண்றாரு பாருங்க. அந்த கல்யாணத்திற்கு விண்ணப்பத்தை யாரிடம் போடுறாருன்னா சிவபெருமான ஒற்றியூர் பெருமான்கிட்ட போட்டதும் அவன் திருமணத்திற்கு சரிப்பா நான் யோசிச்சு பண்றேன்னு அந்த பண்ணுகிட்ட போய் கனவுல பார்த்து, பொண்ணே நல்ல பையன், நீ எப்படி என்கிட்ட அனுபவிச்சிருக்கியோ அது மாதிரி அன்பு வைத்தவன் இந்த பிள்ளை, அதனால் அவனை நீ திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு பெருமான் சொன்னதும் அந்த திருமணமே வேண்டாம் என்று இருக்கிற சங்கிலியார் அதற்கு விருப்பம் தெரிவிக்கிறார்கள். அதுக்கப்புறம் அதுக்குள்ள யாரோ சில பேர் வந்து அந்த அம்மாவுக்கு செய்தி சொன்னாங்க, இவர் முன்னரே திருவாரூரில் இவர் பெண்ணோடு மகிழ்ந்திருந்தாருங்கிற செய்தி அந்த பொண்ணுக்கு அதுக்கு வந்துட்டு, இவர் முந்தைய திருமணமானவர்னு செய்தி வந்துட்டது. உடனே கோயிலுக்கு போய் நீ சிபார்சு பண்ற ஒற்றியூர் பெருமானே, அவர் முந்தைய ஒரு திருமணத்தை பண்ணிக்கிட்டவர்னு எங்களுக்கு காதல செய்தி விழுதே, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டதும், நீ திருமணம் செய்யறதுன்னா செஞ்சுக்கம்மா, அவன் அப்படித்தான், அதை பத்தி தப்பு இல்ல, ஒன்னே ஒண்ணு, அவனே உன்னை விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு வேணும்னா ஒரு சத்தியம் வாங்கிட்டு வேணா கல்யாணம் பண்ணிக்கே அப்படின்னதும், அந்த பொண்ணு மறுநாள் தோழி மூலமா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்புறேன், ஆனா ஒரு சத்தியம் பண்ணணும், இந்த என்னை திருமணம் செய்து கொண்டு திருவற்றியூர் எல்லை கடத்தல் கூடாது அப்படின்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இவருக்கு கல்யாணம் பண்ணா போதுங்கிற விருப்பத்துல அந்த சத்தியத்தை பண்ணிடுறேன்னு சொல்லி மணமகளா அழைச்சிட்டு வந்தாச்சு இப்ப கோயிலுக்கு. முத நாள் ராத்திரியே போய் கனவுல பறவை சங்கிலியார்த்த சிவபெருமான் சொன்னா, இந்த மாதிரி இந்த பையன் சத்தியம் பண்ணணும்னு கேட்டிருக்கிறான், ஆனா பாரு என்னிட்ட வந்து நேற்று ராத்திரி கேட்டான், சன்னிதானத்து வாசல்ல நின்று சத்தியம் பண்ணி கொடுக்க போறோம், அந்த நேரத்துல நீ கோயிலுக்குள்ள இருக்காத, எங்கேயாவது போய் மரத்தடியில உட்காந்துக்கோ, நீ இல்லாத சன்னிதானத்துல நான் சத்தியம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு தாமா அழைச்சிட்டு வர்றான், புத்திசாலி பொண்ணா இருந்தா பொழைச்சுக்கோ. அப்ப எப்படி ஒரு அடியார்களையும் ஆண்டவனையும் உறவாட வைப்பதில் தான் ஒரு சமயத்தின் வெற்றி இருக்கிறது என்பதை நிலைநாட்டுகிற முயற்சியை நம்முடைய பெரியவர்கள் மேற்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து வந்ததும் மாப்பிள்ளை கோலத்தில் சுந்தரர், மணமகள் கோலத்திலே இந்த பெருமாட்டி, ரெண்டு பேரும் வந்து திருவற்றியூர் பெருமான் சன்னிதானத்துல நின்னதும் சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன் பிரியன் பிரியனும் தரியன்னார்ல, அந்த அம்மா உடனே சிரிச்சுக்கிட்டு தோழி மூலமா சொன்னாங்க, இது அற்பமான மானுட காதல் திருமணம், இதை போய் எம்பெருமான் சன்னிதானத்தில் நிகழ்த்த வேண்டாம், எங்க நீ இந்த சன்னதியை விட்டுட்டு மகிழ மரத்தடியில் போய் இருன்னு சொல்லியிருந்தார் சுந்தரர், தோ இந்த பக்கத்துல இருக்கிற தலைவருஷத்துக்கு முன்னாடி நாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு சொல்ல வேறு வழி இல்லாமல் அங்கே இருவரும் போய் சத்தியம் செய்து மனம் முடித்தார்கள்னு சொன்னால் அதைத்தான் சொன்னார், யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி. எப்படிப்பட்டவனா இருக்கிறான், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணப்பானை, அவன் தான் எல்லாம் தர்றான், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்ன என் பிழையை பொறுப்பானை, எல்லா பிழைகளையும் பொறுக்கிறவனே, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, எல்லா பிழைகளையும் நீங்குமாறு செய்கிற, அப்ப பிழை இல்லாதும் பார்த்துக் கொள்வான், பிழை வாராமலும் பரிகரிக்க செய்வான். ரொம்ப அழகு அந்த பாட்டுல. ஏதோ சிவபெருமானை பத்தி இவர் தெரிஞ்சுட்டது மாதிரி அவனுடைய குணங்களை பட்டியல் போடுறாராம், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான் ஒண்ணு, போகமும் திருவும் புணர்ப்பான், பின்ன என் பிழையை பொறுப்பான், பிழையெல்லாம் தவிர பணிப்பான்ங்கிறதுனால ஏதோ கடவுளை ரொம்ப இவர் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நீங்க நினைச்சிடக்கூடாதான், இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மான் என்றார். இவ்வளவு இருந்தும்
அவன் இன்ன தன்மையுடையவன் என்று யாராலும் தெரிந்து கொள்ள முடியாத பிரான். ஆனால் எளிவந்த பெருமான், அப்ப அடியவர்களுக்கு அன்புடையவர்களுக்கு எளிவந்த கருணை உடையவனாக இருக்கிறான் என்று அன்னம் வைகும் வயல் பழனத்து ஆரூரானையும் மறக்கலும் மாமி. திருவாரூரில் எழுந்தருளி இருக்கிற என் பெருமானை மறந்து என்னால் வாழ முடியுமா என்று கருதுகிற கருத்து படைத்தவர், நட்பு பாராட்டுகிற திறமை படைத்தவர் திருஞான சம்பந்தருக்கு மகுடம் சுட்டுவதை பார்க்கிறோம். இப்படி மூன்று பெருமக்களினுடைய, இரண்டு பெருமக்களினுடைய பாராட்டுதலை பெற்ற மகத்தான பெரியவராக திருஞான சம்பந்தர் என்கிற பெருமகனாக இருக்கிறார். இது சும்மா வரலாற்றுல சின்ன சின்ன செய்திகள். வரலாறு 100 முறை கேட்டு அழுத்து போன விஷயம், கொஞ்சம் பாட்டுக்குள்ள போகலாம். தேவாரம்ங்கிற அந்த பெரிய கடலுக்குள் போய் அவருடைய பாடல்களில் இருக்கிற அழகு எல்லாருக்கும் என்ன, மூணு பேரும் மூணு நெறி செஞ்சாங்க ஐயா, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். திருஞான சம்பந்தர் பக்தி நெறி வளர்த்தார், அப்படிதான் அதை சொல்லணும். சேக்கிடார் வேற வேற வார்த்தையெல்லாம் போடுறார், வேத நெறி தடைத்தோங்க, மிகு செய்வ துறை விளங்க, பூத பரம்பரை பொலிய அப்படின்லாம் பட்டியல் போட்டாலும் பக்தி, சிவபெருமான் திருவடிகளில் அன்பு. அந்த சீர்காழி தலத்துல ஒரு பாட்டு, ரொம்ப அருமையான தேவாரம், பிடிச்ச தேவாரம். திருஞான சம்பந்தர் ஒரு மாளிகையில் இருக்கிறார் சீர்காழியில, எதிர் வீட்டில் ஒரு பெரிய மாளிகை. அந்த மாளிகையினுடைய வீட்டு கதவை வந்து ஒரு ஏழை பராரி கதவை தட்டுனதும் பணக்காரன் அப்படி கதவை திறந்துட்டு, யார் நீ அப்படிங்கிறான். நான் தாங்க இந்த ஏழை, அன்னைக்கு ஐயாவை பார்த்தனே, ஏதோ கொஞ்சம் உதவுறேன் நீங்களே பொண்ணு கல்யாணத்துக்கு, நானா சொன்னேன் அப்படிங்கிறான். திருஞான சம்பந்தர் காதல எல்லாம் விழுதான் அப்படின்னு, ஆமாம் அதான் வந்திருக்கேன், நான் நாளைக்கு தானே வர சொன்னேன், அதாங்க இன்னைக்கு வந்திருக்கேன். இல்லையே இன்னைக்கு இல்லை, நாளைக்கு, நாளைக்கு வர்றான், நாளை வான்னு சொன்னேனே தவிர இந்த காலையிலேயே வர சொன்னேன், மத்தியானம் வா, மத்தியானம் வந்தானா ராத்திரிக்கு வாண்ணானா. ஞான சம்பந்தர் ஒன்னு ஒன்னா கேட்கிறாரு. இந்த பாட்டு எழுதுறாரு பாருங்க தேவாரத்துல, நச்சி நீர் பிறன் கடை நடந்து செல்ல, நச்சி விரும்பி, அதாவது ஒருத்தன் யாசகம் கேட்க போகிறவன் மனசுக்குள்ள 1000 கற்பனையோட போவான், ஐயா 1000 கொடுப்பாரா, 5000 கொடுப்பாரா, 10000 கொடுப்பாரா, நம்ம கேட்டதை கொடுப்பாரான்னு நம்பிக்கையோடுதான் ஏழை செல்வன் வீட்டு படியில ஏறுவானா. நச்சி நீர் பிறன் கடை நடந்து செல்ல, நடந்து செல்லன்னு போட்டதனுடைய நோக்கம் என்னவா, குறிப்புரை எழுதுகிறவர் எழுதுகிறார்கள், படுபாவி இந்த தெருவில் ஒரு காலத்தில் தேரேறி போனவன் அல்லவா நீ, இந்த சிவபெருமானை நினைக்காத காரணத்தால் அல்லவா செல்வன் வீட்டு மனைகளிலே நடந்து நீ இப்பொழுது போகிறாய்ங்கிறதுக்காக நச்சி நீர் பிறன் கடை நடந்து செல்ல. அவன் என்ன சொன்னானா, நாளையும் உச்சிவம் என்றான், நாளைவா அப்படின்னா காலைவா, அப்புறம் என்ன உச்சிவா, நாளையும் உச்சிவம், அதுக்கு மேல ரொம்ப அழகு முத்தையா, எப்படி உச்சிவம் எனும் உரை உணர்ந்து கேட்பதன் மூலம்னாரு. உணர்ந்து கேட்பதுன்னா என்னன்னா, நாளைக்கு வா, பத்தியானவா, காலைக்கு வாங்கிறது கொடுக்கறதுக்கு இல்லடா, நம்மளை உத்தி போட்டு ஏமாத்துறதுக்குன்னு நீ உணர்ந்து கேட்பதன் மூலமா. அதனால உணர்ந்து கேட்பதன் மூலம் என்ன சொல்லணும், பிச்சர் நச்சு அறவரை பெரிய சோதி பேணுவார், இச்சை கொள்ளும் எம்பிரான் எழில் கொள் காழி சேர்மினி. யாரு பெரியவன், எப்படிப்பட்டவன், இச்சை கொள்ளும் எம்பிரான், எல்லா அடியார்களையும் தங்களுடைய அன்பு வளாகத்துக்குள்ளே வைத்திருக்கிறான் சீர்காழியில் எழுந்தருளி இருக்கிற பெருமான். அவன் எப்படிப்பட்டவன், நச்சு அறவரை பிச்சை, அப்படிப்பட்ட பெருமானி இச்சை கொள்ளும் எம்பிரான் எழில் கொள் காழி, அந்த சீர்காழியை சேர்மினி, சேர்தல்னா போய் வணங்கணும், இடைவிடாது மனத்தால் நினையுங்கள் என்பது இல்லையா, மானடி சேர்ந்தார்ன மனத்தால் நினைந்தார்னு தான் அர்த்தம், அதுக்கு வந்து வேற ஒண்ணும் அதிகமா பொருள் எழுத மாட்டாங்க நம்ம ஆட்கள். எனவே நினைந்தாலே அந்த திருவருளை பயக்கிற பெருமான் இருக்கிறான். எனவே இன்னொருவரிடம் சென்று கையேந்தி நின்று ஒரு பொருள் பெறுவதை விட அந்த விண்ணப்பத்தை ஆண்டவன் தாழ்மலர்களுக்கு போட்டு அவன் திருவருளை நீங்கள் பெற்றுவிட்டால் எளிமையாக கிடைத்து விடும். ஒரு பெரிய ராஜாவுடைய அரண்மனையில போய் ஒரு ஏழை நின்று கையேந்தி கையோன்னு கூக்குரல் இட்டு அழுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்படி சொன்னதும் அழுதான், என்ன வேணும்னா, மகளுடைய திருமணம் வைத்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் 1000 மொஹராக்கள் தர வேண்டும், அதற்கு என்ன நாளைக்கு தருகிறேன். மகிழ்ந்து போனவன் கேட்ட உடனே ராஜா இப்படி சாங்ஷன் பண்ணிட்டாரேன்னு மகிழ்ந்து அன்னைக்கு சாயங்காலமே போய் ஆலயத்துக்கு பெருமானுக்கு நன்றி செலுத்த போய் மண்டி போட்டு நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கிறப்போ முன்னாடி பல பேர் இருந்து நன்றி செலுத்திக்கிட்டு இருக்காங்களாம் மண்டி போட்டு. அதுல இவனுக்கு முன்பு பளபளக்கிற பட்டாடையோடு நன்றி செலுத்தி கொண்டிருந்த ஒருத்தன் குனிந்து எழுந்து சொன்னானா, ஏ எல்லாம் வல்லவனாகிய பெருமானி, இந்த ஏழைக்கு பொன்னையும் பொருளையும் போகத்தையும் இன்னும் தருவாயின்னு கேட்டானா. பின்னாடி இருந்த இந்த ஏழை அவனை பார்த்தான், இவ்வளவு பகட்டான உடை உடுத்திட்டு யார் இவன், ஏழைக்கு இன்னும் பொன்னையும் பொருளையும் கொடுன்னு கேட்கிறானே யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓரத்துல போய் நின்று பார்த்தா,
நேத்து கேட்ட உடனே 1000 பொன் தர்றேன்னு சொன்ன அந்த மகாராஜா தான் இப்ப கடவுளுக்கு முன்னாடி மண்டி போட்டுக்கிட்டு எனக்கு பொன்னையும் பொருளையும் கொடுன்னு கேட்டானா. சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனவன் மறுநாள் காலையில சபைக்கு வந்ததும் 1000 பொன் கொடுத்தானா. எவ்வளவு திமிர் பாருங்க அவனுக்கு. வேண்டாம்னா ஏன்னு கேட்டான். ஒரு பிச்சைக்காரனிடம் நான் பிச்சை எடுப்பதில்லை நான் ஆவேன். நீ என்னமோ பெரிய செல்வன் நினைச்சு நான் வந்தேன், நீயே அவனிடம் பிச்சை கேட்கிறாய்னா இவ்வளவு பெரிய செல்வனுக்கே பிச்சை போடுகிற பரம்பொருள் ஏழைக்கு இல்லை என்றா சொல்வான். எனவே நான் விண்ணப்பத்தை நேராக அங்கேயே போடுகிறேன். இது திருஞான சம்பந்தர். அப்படியே சுந்தரர்கிட்ட வருவோம். அந்த தேவார பாட்டுல எப்படி இருக்குது, ரொம்ப நுட்பமான ஒரு பாட்டு. திருப்புகலூருக்கு போறார். தேவாரத்துக்குள்ளெல்லாம் கொஞ்சம் போகணும், ரொம்ப நிறைய போகணும். அதுல இந்த சாமி பாடல்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னைக்கு கூட நம்முடைய பெரியவர்கள் என்ன சொல்றாங்க, வந்து எது வேண்டுமானாலும் நீ யாரிடம் கேட்கணும், ஆண்டவனிடம் கேள், அவன் யார் மூலமாவது அந்த வாயிலை திறந்து வைப்பான். எனக்கு ஒரு தேவை, நான் இப்ப மலேசியாவுக்கு போனேன், சைவ சமய கலைக்களஞ்சியம் போடணும்னு ஒரு பெரிய முயற்சி, 10 ஆண்டு கால என்னுடைய கனவு. அதை நிறைவேற்றுவதற்குரிய எந்த ஒளி வெளிச்சமும் எனக்கு தெரியல. ஆனால் அங்கு ஒரு மகாமாரியம்மன் கோயில போய் நான் திருமுறை விழாவில் பேசிட்டு படியிறங்கினதும் என் பேச்சில் மயங்கி அந்த சபையினுடைய தலைவர் அவரோடு உரையாடிக்கிட்டு இருக்கிறப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்கேன். எவ்வளவு ஆகும்னாரு, ஒரு 35 லட்சம் ரூபாய் அப்பொழுது இருந்த அந்த எஸ்டிமேட்டுன்னு. 35 லட்சம்னா எனக்கு புரியல. பக்கத்தில் இருந்த குறுக்களை பார்த்து 35 லட்சம்னா என்னன்னு கேட்டாரு. உடனே அவர் எண்ணில கணக்கு பண்ணி இத்தனை லட்சம் நம்முடைய நாட்டு மணினாரு. இது என்ன பிரமாதம், ஆரம்பிங்க பேராசிரியர். எப்படி 35 லட்சம் ஒரு நிமிஷத்துக்குள்ள சாங்ஷன் பண்ணவும் எங்கள் பெருமானால் முடியுங்கிற விஷயம் இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது. அப்போ எது போட வேண்டிய இடத்தில் விண்ணப்பம் போட்டால் எந்த ஜன்னலையாவது திறந்து விட்டு காற்றை நம் மேலே செலுத்துகிறவன் தான் கடவுள். இன்னொரு மகிழ்ச்சி, செல்வமுடையவரிடம் நேரடியாக விண்ணப்பம் போடுகிற பொழுது சில அவமரியாதைகள் வரலாம், இல்லை என்கிற சொல் வரலாம், இவன் வந்துவிட்டானே என்று அழுத்துக் கொள்ளலாம். ஆனால் எங்கள் பெருமான் முன்பு போடுகிற பொழுது கொடை திரும்ப அவன் கேட்கிற பொருள் கிடைக்கிறதோ இல்லையோ என்னுடைய மனச்சுமையையும் என்னுடைய பாரத்தையும் தாங்கி சுமப்பதற்கு என்று ஒரு கருத்து பொருள் இருக்கிறதே, அதற்காகவாவது ஒரு கடவுளை நாம் படைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறதா நம்முடைய சமய நமக்கு எடுத்து சொல்கிற அற்புதமான செய்தி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போறார் திருப்புகலூர்னு ஒரு ஊர். திருநாவுக்கரசர் கடைசியார் ஆண்டவனுடைய திருவடிக்கு போனது. நம்ம நன்னிலத்திலிருந்து நீங்க நேராக நாகப்பட்டினம் போற பாதையில ஒரு 15 கிலோமீட்டர் பயணித்தால் திருப்புகலூரை நீங்கள் சென்றடையலாம். அருமையான ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலம். அங்கே ஒரு தனி ஆதீனமே இருக்கிறது, வேளாக்குறிச்சி ஆதீனம்னு, 18 சைவாதனங்களிலே ஒன்று. அங்கே திருப்புகலூரிலே பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். இவர் போய் இங்கே நின்னதும் பார்த்தா நிறைய புலவர்கள்லாம், எங்களை மாதிரி புலவர்களெல்லாம் வந்து இங்கே நிற்கிறாங்க. வேறு யார், பேராசிரியர், வேறு எங்கே போயிட்டு வரீங்க, நான் அந்த அவரை பார்த்து வரேன், இவரை பார்த்து இவரை பார்த்து வரேன் அப்படின்னு. எங்கே எதுக்குன்னாங்க, அதை பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அதுக்கு சாதா சாமிகிட்ட வந்து பத்திரிக்கை வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போகலாம்னு. அப்போ சுந்தரர் ஒரு அழகான பாட்டு பாடுறார். என்னையா நீங்கள, இம்மையே தரும் சோறும் கூறையும் ஏத்தலாம். அந்த பாட்டு தொடங்குறார் பாருங்க. தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும், தம்மையே புகழ்ந்துன்னா என்ன அர்த்தம், ஏகாரத்துக்கு வேற எவனையும் புகழது இவனுக்கு பிடிக்காதா தெரியா இல்லையா. ரொம்ப செல்வம் படைத்தவனை போய் புகழற நேரத்தில் சார் உங்களை மாதிரியே அவரும் எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாருன்னா இவனுக்கு கோபம் தொடுமா, அவன் பேர ஏண்டா இங்க சொல்றேன்னு. அதனால ஏகாரம் போட்டு பிரிக்கிறார். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும், இச்சைனா இச்சகம்னு அர்த்தம், அதாவது இருக்கிறதுக்கு மேல அவனை உயர்த்தி சொல்றது. இச்சை பேசினும் சார்கினும் அவனை சார்ந்து வாழ்ந்தாலும் தொண்டர் சார்கினும் தருகிறார். அப்படி கேட்டு நின்னா கூட எவனும் தர்றதுக்கு கிடையவே கிடையாது. எத்தனை கிருஷ்ணன்கள் இந்த நாட்டில் அந்த மாதிரி இருந்துட போறாங்க. அதனாலதான் அவருக்கு இவ்வளவு பெரிய சிறப்பும் புகழும் நமக்கு கிடைத்திருக்கிறது. தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிறார். உடனே பேச்சாளர்களையும் புலவர்களையும் கவிஞர்களையும் பார்த்து சொன்னார், பொய்மையாளரை பாடாதே, எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். பொய்யர்களை பாடாதீர்கள், இதோ புகழூரிலே இருக்கிறான் பாருங்கள், அவனை பாடுங்கள். அவன் செல்வன், அவன் தாண்டா எல்லா செல்வத்துக்கும் அதிபதி. செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே. சிவபெருமானுடைய திருவடியை ஏற்றுவதை விட ஒரு பெரிய செல்வம் இல்லைங்கிறது ஞானசம்பந்தருடைய வாழ்க்கை. அப்படிப்பட்டவன் பெருமான் அங்கே இருக்கிறான். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிறார். பொய்மையாளரை பாடாதே, எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். பாடினால் என்ன கிடைக்கும், இம்மையே தரும் சோறும் கூறையும். இந்த பிறப்பிலேயே வழிபட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள என்ன கிடைக்கும், இம்மையே தரும் சோறும் கூறையும். ரெண்டுதான் மனிதனுக்கு அந்த காலத்துல தேவை, ஒன்று வயிற்றுக்கு சோறு, மானம் காக்க ஆடை. நிச்சயமா இந்த ரெண்டையும் பெருமான் நமக்கு தருவான்னா என்ன அர்த்தம், உலக இன்பங்களை தருவான். ஓ, சிவபெருமான் உலக இன்பம் மட்டும் தருவானோ அப்படின்னு கேட்டா
அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லை. இந்த உலகம் மட்டுமில்லாமல் மேலுலக இன்பத்தை பெறுவதற்கும் நிச்சயமாக இந்த பெருமான் அருள் செய்வான் என்று சொல்வதன் மூலமாக வணங்குதற்கும் போற்றுதற்கும் வேண்டுகோள் வைப்பதற்கும் உரிய ஒரே பொருள் இறைவனை தவிர வேறில்லை என்று கருதுகிற கருத்து ஞானசம்பந்தர் சுந்தரர். திருநாவுக்கரசர்கிட்ட கொஞ்சம் போனோம்னா அவர் மட்டும் என்ன பண்ணுவாரு, நீங்க போய் அங்க போய் இங்க போய், அவர் தான் இந்த வரிக்கு சொந்தக்காரர். கொஞ்சம் போட்டீங்களே பெருசா, என்ன அற்புதமான வரியை தேர்ந்தெடுத்து போட்டீங்க, எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியா இருந்தது. திருநாவுக்கரச தேவாரம் முழுவதும் தேடினாலும் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைங்கிறதுக்கு இடையான இன்னொரு வரி அவருடைய தேவாரத்துல கிடையாது. அதை தேர்ந்து போட்டு நீங்கள் எங்களை வேலை வாங்கி இருக்கிறீர்கள்னா உண்மையிலேயே நாங்கள் உங்களுக்கு பாராட்டும் நன்றியும் வணக்கமும் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரி. யார்கிட்ட வந்தது இன்பம், யாருக்கு வரும்னு நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா செல்வம் தான் இன்பத்தை தரும் என்று நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு சாதாரண மனைவி இன்பம் தருவாள், குழந்தைகள் இன்பம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சாதாரண ஒரு பக்கிரி, எந்த விதமான தொடர்பும் இல்லாதிருக்கிற ஒரு ஆண்டியினுடைய வார்த்தையிலிருந்து வந்த பாட்டு இந்த பாட்டு இல்லையா. திருநாவுக்கரசர் பெருமான் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு திரும்புகிறார். நீ மன்னிக்கணும், சமண சமயத்திற்கு திருநாவுக்கரசர் போன பொழுது சேக்கிடார் என்ன சொன்னார்னா, இந்த ஆள் கொழுத்து போய் சைவத்தை விட்டுட்டு சமணத்துக்கு போனார்னு சொல்லல. இந்த சிவபெருமான் இருக்கானே, யாருக்கு எப்படி வழிகாட்டணும்னு சரியா காட்டாத காரணத்தால் இவர் சமணம் போனாராம். அப்ப கூட திருநாவுக்கரசர் மேல இவருக்கு கோபம் கிடையாது. பெரிய புராணம்ங்கிற நூலினுடைய அற்புதம் என்ன தெரியுமா சார், நூல் முழுவதும் சிவபெருமானை அவன் இவன் என்று பாடுகிற சேக்கிழார் 63 நாயன்மாரை ஒரு இடத்தில் கூட அவன் என்று பாடாது அவர் என்று பாடிய சிறப்புக்குரியது பெரிய புராணம். எந்த பெண்ணையும் அவள் சொல்லாமல் அவர் என்று மரியாதைப்படுத்தியது பெரிய புராணம். நீங்க இப்படி மரியாதைப்படுத்தினீங்கன்னா என்ன கிடைக்கும்னா, எந்த மேடையில வேணாலும் எந்த பேச்சாளனை வேணாலும் எடுத்து நீங்க பேச சொல்லுங்க, பாரதி சொன்னான்னு சொல்லுவான், கம்பன் சொன்னான்னு சொல்லுவான், வள்ளுவன் சொன்னான்னு சொல்லுவான், சேக்கிழார்னு வந்தா சொன்னார்னு வருமே தவிர அந்த நகர விகுதியே வரவே வராது. ஏன்னா மற்றவர்களை பெருமைப்படுத்துகிறவர்களே சமூகம் என்றும் பெருமையோடுதான் பார்க்குங்கிறதுக்கு அவருடைய வரலாறு. முதல் முதல் தமிழ் இலக்கிய வட்டாரத்தில் மரியாதைக்குரியவர்களாக நாயன்மார்களை நம்முடைய நெஞ்சத்தடத்துக்கு கொண்டு போகணும்னா அவன் இவன்கிற வார்த்தையை போடாமல் அவர் இவர் என்கிற மரியாதை பன்மை போடணுங்கிறத கற்பித்து தந்தவர் சேக்கிழார். அவருக்கு அடி எடுத்து கொடுத்த நம்பியாண்டார் நம்பி அவன் இவன்னே பேசுவார். அப்படியே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பண்ணவே மாட்டார், ரொம்ப அருமையா பாடுவார் அவர். நடுப்புற வந்தவர் கொஞ்சம் உரிமையோடு அவன் இவன் திருத்தொண்ட தொகையில வழி எடுத்துக் கொண்டார். ஆனால் சேக்கிழார் பெருமான இந்த நனி நாகரிகத்தை போற்றிய பெருமைக்கு உரியவர். அவர் போய் சமணத்துக்கு போனப்ப என்ன எழுதுறாரு, அவரு இவரு சைவத்தை விட்டுட்டு சமணம் போனார்னு குற்றம் சொல்லணும் இல்லையா, அப்படித்தானே சொல்லணும். ஆனால் அடியார்கள் மேல் ஒரு குறை வந்து விடக்கூடாது என்று கருதுகிற சேக்கிழார் பெருமான் என நாளைக்கு நம்ம நெஞ்ச தடத்தில் வணங்குவதற்கு உரியவராக. தெரியுமா உங்களுக்கு இன்னொரு செய்தி, ஒரு குறிப்பிட்ட சில சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் சிவாலயங்களுக்குள் நுழையக்கூடாதுன்னு சமூகத்தில் கட்டுப்பாடு இருந்தது. பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பெரிய போராட்டம் நடந்தது. காந்தியடிகள் தொடங்கி வைத்து அந்த போராட்டம் உலகமெங்கும் இந்தியா முழுவதும் நடந்தது. ரொம்ப அண்மை காலத்தில் தான், ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்புதான் அவர்களும் ஆலயத்திற்குள் வரலாம். அது ஒரு பெரிய செய்தி, வரலாற்று செய்தியாகவே சொல்லுவாங்க ஆலய பிரவேசம்னு இல்லையா. குறிப்பிட்ட சில சாதியார் சிவாலயத்திற்குள் நுழையக்கூடாது என்று சமூகத்தில் கட்டுப்பாடு இருந்த காலத்திலேயே குறிப்பிட்ட அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களை நாயன்மார்களாக கோயில் வளாகத்தில் நிறுத்திய பெருமை சேக்கிழாருடைய பெரிய புராணத்தால் இந்த மண்ணுக்கு கிடைத்தது. அப்போ சாதியினாலே கீழ்ச்சாதிக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கூட அந்த சாதியைச் சேர்ந்தவர்கள் கோயிலுக்குள் வர அனுமதி இல்லைங்கிற காலத்திலேயே 63 வரிசையில ஏறத்தாழ 8 பெருமக்கள் அப்படிப்பட்ட சாதியாரை சேர்ந்தவர்களை நிறுத்தி அவர்களையும் இறைவனுக்கு நிகராக வழிபட வைத்த பெருமைக்கு சொந்தக்காரர் சேக்கிழார். அதை தொடங்கி வைத்த பெருமைக்கு உரியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்கிற பெருமகனார். அப்படி சைவத்தை விட்டுட்டு சமணத்திற்கு போனப்போ சேக்கிழார் எழுதினாரு, இந்த சிவபெருமான் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறவங்களுக்கு சரியான வழி காட்ட வேண்டாமா, காட்ட தவறிட்டான். அதனாலதான் இந்த புள்ள சைவத்தை விட்டுட்டு சமணத்துக்கு போச்சான். யாரு, திருநாவுக்கரசர் போனதுக்கு காரணம் திருநாவுக்கரசர் தப்பு இல்லையா, சிவபெருமான் சரியா அதை செய்யலையா. நல்லாறு ஆனவற்றை நம்பர் அருளாமையால் கொல்லாமை மருந்துரையும் அமன் சமயம் குறுகினார். நல்ல வழிகாட்ட வேண்டிய சிவபெருமான் காட்டாத காரணத்தால் தான் இந்த திருநாவுக்கரசர் சமணத்திற்கு போனார். மன்னிக்கணும், ஒரு சைவ சமயத்தைச் சேர்ந்த பாரம்பரிய பெருமை மிக்க குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு செல்வ பிள்ளை
திருநாவுக்கரசர் எவ்வளவு பெரிய பணக்காரர்னு உங்களுக்கு தெரியுமா? அவருடைய அக்கா திலகவதியே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பார்த்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? பல்லவ நாட்டினுடைய தலைமை தளபதி. கமாண்டர் இன் சீஃபுக்கு பொண்ணு கொடுக்கணும்னா திருநாவுக்கரசர் குடும்பம் எவ்வளவு பெரிய பணக்கார குடும்பமா இருந்திருக்குன்னு நீங்க தீர்மானம் பண்ணிக்கணும். அவ்வளவு பெரிய குடும்பத்து பணக்கார பிள்ளை. அந்த பிள்ளை இப்பொழுது நம்முடைய தாய் சமயமாகிய சைவத்தை விட்டுவிட்டு சமணத்திற்கு போயிற்று. பெரிய புராணம் முழுவதும் தேடினாலும் நம்ம கூட்டத்திலிருந்து ஒரு ஆடு பெயர்ந்து இன்னொரு மந்தை நோக்கி போகிறதேன்னு எந்த ஒரு சைவனாவது கவலைப்பட்டான்னு பெரிய புராணத்துல குறிப்பு இருக்கான்னா இல்லவே இல்லை. அன்னைக்கும் கவலைப்படல, இன்னைக்கும் நம்ம கவலைப்படாம தான் இருந்துகிட்டு இருக்கோங்கிறதா அதுல இருக்கிற மிகப்பெரிய அவலம். ஆனால் ஒண்ணு நீங்க நல்லா எண்ணிப்பாரு, ஆமா இல்லதானே, அது உண்மைதானே? கிடையவே கிடையாது. யாரும் எந்த மாடு எங்க போனாலும் அதை பத்தி யாருக்கும் கிடையாது. எங்க நண்பர் ஒருத்தரை பத்தி சொன்னாரு, வந்த மாட்டை பிடிச்சு கட்டவும் மாட்டாரு, போன மாட்டை தேடவும் மாட்டாருனாரு. அந்த வார்த்தை நூத்துக்கு நூறு பொருத்தமானது நம்முடைய சமயத்துக்கு தான். எவன் வந்தான், யாரார் வந்தார், யாரார் போனாருங்கிற கவலையே நமக்கு கிடையாது. அத்தனையும் கடந்து இது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது எம்பெருமான் சிவனினுடைய அருளால் நடக்கிறதே தவிர நம்முடைய முயற்சியால் அது நடைபெறவில்லை. அதை வெற்றி பெற செய்வதற்கு நம்முடைய திருநாட்டு கோயில்களும் நம்முடைய அருளாளர்களுடைய நூல்களும் இன்னொரு பக்க பலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் சொல்றேன்னா, சமண சமயத்துக்கு போய் அங்க இருக்கிற நூல்களை எல்லாம் ஆராய்ந்து நாம நினைச்சது மாதிரி சைவத்தை விட ஒண்ணு இது பெரிய விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நேரத்துல மறுபடியும் சைவத்துக்கே திரும்பி வர்றார் திருநாவுக்கரசர். இதானே அதான வரலாறு, திரும்பி வர்றார். திரும்பி வருகிற நேரத்தில் ரத கஜ துரக பதாதியோடு சமணர்கள் அத்துணை பேரும் இவன் போய்விட்டான் என்று கூக்குரலிட்டு அதற்கு தண்டனை தர முயல்கிறார்கள். அப்போ போனவன் அங்கே இங்கிருந்து போகிற பொழுது இந்த சமூகம் கவலைப்படவில்லை, ஆனால் அங்கிருந்து வருகிற பொழுது அத்தனை சமுதாயமும் கவலைப்பட்டதுன்னு சேக்கிடார் எடுத்து காட்டுகிற அற்புதத்தை பார்க்கிறோம். அப்படி திருநாவுக்கரசர் வந்து இங்க திருவதிகை வீரட்டானத்தில் வயிற்று நோய் நீங்கி அமர்ந்திருக்கிறார். நம்மளோட என்ன அழகு பாருங்க, சமணத்திலிருந்து புறப்பட்டு திரும்பி வந்து அந்த தேவாரம்லாம் ரொம்ப உயர்ந்த தேவாரம். திருஞான சம்பந்தர் முதல்ல பாடின பாட்டு கூற்றாயினவர், திருநாவுக்கரசர் கூற்றாயினவாறு தோடுடைய செவியும் சுந்தர திருஞான சம்பந்தர் பித்தாப்பிரை சூடி இல்ல பித்தா தானே பித்தாப்பிரை சூடி பெருமானி அருளாளா வந்து சுந்தரமூர் சுவாமிகள். இந்த மூணு பதிகத்திலையும் விளையாட்டு செய்திகள் இருக்கும். இதை மூணையும் பின்னாடி வந்த ஒருத்த தொகுத்து ஒரு நூல் போட்டான். அதெல்லாம் பல பேருக்கு தெரியாது சைவர்களுக்கு. அதுக்கு அகத்தியர் தேவார திரட்டுன்னு பேர். அருமையான தேவார பதிகங்களை எல்லாம் தொகுத்து ரெண்டு வகையான திரட்டுக்கள் சைவத்துல ஒரு முன்னாடியே இருக்கு. அந்த அகத்தியர் தேவார திரட்டல ஒரு குறிப்பு எழுதுறான், தோடு கூற்று பித்தா மூன்றும் பீடுடை தேசிகன் பேர் அருள் ஆகும்னு எழுதுறான். இந்த மூணு பதிகங்களும் ஒப்பற்றவனாகிய சிவபெருமானுடைய பெருங்கருணை திறத்திற்கு அடையாளமாக இந்த பதிப்பிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏண்டா இந்த மூணு என்ன, தோடு கூற்று பித்தா மூன்றும் பீடுடை தேசிகன் பேரருளாகும். அப்படிப்பட்ட அருமையான பாட்டு அந்த பாட்டு. வந்து அங்கிருந்து சமணத்திலிருந்து வர்றாரு வயிற்று வெளியிலிருந்து. காலை நேரம் ரொம்ப அழகான புறத்திருளும் அகத்திருளும் நீங்குகிற புலர் காலைன்னு சேர்க்கிறார், அதை எழுதுகிறார். அப்படி வந்ததும் திருவதிகை விரட்டான் பன்ருட்டி இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கெடில நதிக்கரையில் இருக்கிற அருமையான ஸ்தலம் அட்ட விரட்ட தலங்கள்ல ஒண்ணு. அங்கே இந்த தமிழ்நாட்டினுடைய மூத்த சகோதரி ஒருத்தி, ஒருத்தின்னு சொல்லக்கூடாது தப்பு, ஒருவர் அங்க இருந்துகிட்டு திலகவதிங்கிற பெயரோட அம்மா மனைத்தவம் புரிந்திருந்தார்களாம். அதாவது கணவனுக்கு திருமணத்துக்குன்னு பார்த்த மாப்பிள்ள செத்து போயிட்டான், கல்யாணம் வேண்டான்னு அந்த அம்மா திருவதிகை விரட்டானத்து கோயிலுக்கு வந்து ஒரு மடம் அமைச்சுக்கிட்டு சிவனுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பூ பறிக்கிறது, தண்ணி ஊத்தி கூட்டுறது, தெருவை பெருக்கிறது, மலர் மாலை கட்டி தர்றதுன்னு. ஆனால் சேக்கிடா அவர் ஒரு இடத்துல கூட அந்த அம்மாவை துறவின்னு சொன்னதே கிடையாது. இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, நம்ம வைதிக சமயமாகிய சைவ வைஷ்ணவத்தில் பெண்களுக்கு துறவே கிடையாது. நீங்க அப்படி நினைக்க கூடாது, பல ஆண்களுக்கு துறவை தருகிறவர்களே அவர்கள், அதனால அவர்களுக்கு துறவு தேவையில்லைன்னு நீங்க நினைக்க கூடாது. துறவே கிடையாது. ஏன் கிடையாது தெரியுமா உங்களுக்கு, பேர் நீங்க பாட்டுக்கு ஏதாவது விவகாரத்தை கொண்டா சும்மா அந்த போக்கோட போக்காத விட்டுறணும். அந்த மாதிரி துறவே கிடையாது அப்படின்னு சைவம் கருதுது. மற்ற சமயங்களில் எல்லாம் பெண்களுக்கு துறவு உண்டு, துறவு பெண்கள் இருப்பார்கள், சகோதரிகள் இருப்பார்கள், கிடையாது. ஏன் வைதிக சமயங்கள் பெண்களுக்கு துறவை வற்புறுத்தவில்லைன்னு நீங்க யோசிச்சீங்களா? அவள் பெண்ணாக இருப்பதே ஒரு துறவு நிலை என்பதனால் அதற்கு மேல் ஒரு துறவு நிலை இந்த மண்ணுக்கு வேண்டாம்னு கருதுவது சரி. ஆமா, ஒரு பெண்ணு என்னைக்காவது தனக்காக வாழ்ந்திருக்கிறாளான்னு கிடையவே கிடையாது. நாலு வயசுல பையன் இருப்பான், எட்டு வயசு தங்க அக்காவா இருப்பா, ஏதாவது தம்பிக்கு போட்டி வந்ததுன்னா தம்பி கையில கொடுத்துட்டு தான் வெறுங்கையோட நிப்பாளை தவிர தம்பிக்கு இருக்கிறத தான் கேட்க மாட்டான். எட்டு வயசுல இருந்து ஆரம்பிச்சு
அதுக்கு பிறகு தனக்கு விருப்பமே இல்லைனாலும் அப்பாவினுடைய மானத்திற்காக யாருக்கு வேண்டுமானாலும் கழுத்து நீட்டுகிறேன் என்று விருப்பு வெறுப்புகளை துறந்து கணவனுக்காக வாழ்ந்து பிள்ளைகளுக்காக வாழ்கிற பெண்ணை விட ஒரு துறவு நிலை வேறில்லை என்பதனால் சைவத்தில் அவர்கள் நிலையே ஒரு மிகப்பெரிய துறவு என்று கருதுகிற கருத்து படைத்தது நம்முடைய வைதிக சமயம். அந்த பெண் இப்ப காலையில தோண்டி எடுத்துக்கிட்டு வெளியில வர்றாங்களா? திருநாவுக்கரசர் உடம்புல ஒரு புடவையை சுத்திட்டு வெள்ள புடவை வெண்புடவை மெய்சூழ்ந்துன்னு எழுதுறார் சேக்கிடா. ஏன்னா மத்தவங்க கண்டுபிடிச்சு திருட்டுத்தனமா வர்றாரு சமணத்துல இருந்து, இல்லாட்டி விடமாட்டான்னு தெரியும் அவருக்கு. ஒரு சமயக்காரனையும் கூட அழைச்சிட்டு ரெண்டு பேருமா வந்து அப்படி படி ஏறினதும் பார்த்தா அக்கா ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறாங்க. 50 வருஷம் திருநாவுக்கரசர் சமணத்துல இருந்திருப்பாருன்னு தோணுது. 20 வயசுக்கு போயிருப்பார், 70 வயசுக்கு வந்திருக்கார். ஒரு 11 வருஷம் தான் இந்த சைவத்துல மொத்தமா இருந்திருப்பாருங்கிறது ஆராய்ச்சியாளருடைய கருத்து. அந்த 11 வருஷத்துக்குள்ளதான் சைவத்துக்கு இவ்வளவு பெரிய ஆக்கங்களை நம்ம கொடுத்து வச்சுல பாருங்க. 81 வருஷமும் இங்கேயே இருந்திருந்தார்னா எவ்வளவு பெரிய பேரு சைவத்துக்கு கிடைத்திருக்கும். நாம் ஏமாந்து போனதால் இன்னொருவன் எடுத்துக்கொண்டு போய்விட்டான்ங்கிறத நம்ம எண்ணி பார்க்கிறோம். அப்படி வந்ததும் ரொம்ப நாளைக்கு முன் பின்பு பார்த்தா தமக்கையாரை பார்க்கிறார். பார்த்ததும் அந்த இருட்டு காலை நேரத்தை உங்களுக்கு வெளிச்சம்லாம் கிடையாது இல்லையா, அக்கா தான் அடையாளம் தெரிஞ்சுக்குது. அந்த தோற்றம் ரொம்ப நாளைக்கு முந்தி பார்த்த முகம் தெரியுது. ஓடி போய் சாஷ்டாங்கமா அக்காவுடைய யாரு விழுறது தெரியுமா? தம்பி விடல, சமண சமயத்தினுடைய தலைமை குரு. அப்போ தங்களின் மேலாம் தருமசேனர் என்னும் பெயர் சாதித்தார். அந்த மதத்தினுடைய தலைவரா, அதாவது அந்த மதத்தினுடைய மூத்த குரு, சொல்ல போனா வாட்டிக்கல்ல இருக்கிறவர் மாதிரி இந்த சமண சமயத்தினுடைய மூத்த குருவாக தமிழ்நாட்டில் இருந்தார் யாரு? திருநாவுக்கரசர். இவ போய் அக்கா காலில் விழறாரா? விழுந்ததும் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. ஏன்னா முந்தைய கனவுல இறைவன் வந்து சொன்னான், உன்னுடைய தம்பி முன்னமே முனியாகி என்னை அடைய தவம் முயன்றான், அந்த முறையால் அவனை நான் சூளை மடுத்து ஆட்கொள்வேன்னு கனவுல முந்தைய போய் சொல்லிட்டான். தம்பிக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவன் கொண்டாடுறமா, நீ கவலைப்படாதுன்னு ஒரு பெண் செய்த தவத்தால் திருநாவுக்கரசரும் சைவமும் தேவாரமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால பெண்ணுக்கு சைவத்தில் முக்கியத்துவம் இல்லைன்னு யார் சொன்னாலும் நீங்கள் ஏற்காதீர்கள். திருநாவுக்கரசருடைய வருகை 100க்கு 100 திலகவதியார் போட்ட கொடை, அதுல எந்த விதமான ரெண்டு கருத்தும் கிடையவே கிடையாது. நமஸ்காரம் பண்ணி எழுந்ததும் தம்பி வாடான்னு சொல்லலையா, எழுந்ததும் அப்படி தொட்டு தூக்குனாங்களாம். மூளும் அரும் துயர் உழந்தீர் எழுந்திரீர் மாறான், உயர் உழந்தாயின்னு கூட சொல்லல, ஒருமையில மூளும் அருந்துயர் உழந்தீர் எழுந்திரீர், ரொம்ப பெருந்துன்பத்துக்கு ஆட்பட்டீர் போல இருக்கிறது. என்னென்னா இன்னொரு சமயத்தினுடைய குருநாதர் இல்லையா, வாடாபடான்னு சொல்லக்கூடாது, எழுந்திரீர் அப்படின்னதும் எழுந்தாராம். கைகூப்பி கண்ணிலிருந்து மாலை மாலையா கண்ணீர் பெருக வயிற்று வலியோடு துடித்து கொண்டு நிற்கிறவரை பார்த்துட்டு திரும்பிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அக்கான்னு கையெடுத்து கும்பிட்டாராம். இடுப்புல செருகியிருந்த சின்ன விபூதி பை, அதை எடுத்து சைவர்கள்லாம் அந்த காலத்துல ஒண்ணு விபூதி பை வச்சிருப்பாங்க, இல்லாட்டி ஒரு சின்ன பெட்டகம் வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன செம்படம் அதுல விபூதி போட்டு வச்சிருப்பாங்க பெரிய அருளாளர்கள்லாம். அந்த பைய திறந்து அதுல இருந்து கொஞ்சம் விபூதி எடுத்து, இந்தா 40 ஆண்டு காலமாக பூசப்படாத, சமணர்கள் விபூதியை பார்க்கவே மாட்டான், பார்த்துட்டா கண்டு முட்டுன்னு 3 நாளைக்கு சாப்பிட மாட்டான். திருநீரியை பார்த்தா காதுல சிவங்கிற வார்த்தையை கேட்டா கேட்டு முட்டுன்னு 3 நாளைக்கு சாப்பிட மாட்டான். அப்படி சைவத்து மேல ஒரு பெரிய மரியாதை வச்சிருந்த ஆட்கள் அந்த ஆட்கள். கண்டு முட்டு கேட்டு முட்டுன்னு இருக்கிற அவர்களுக்கு முந்தில திருநீரை எடுத்து கொடுக்கறாங்க. யாரு? அம்மா. அது திருநீரை கொடுத்தாங்கன்னு சம்பிரதாயம் எல்லாம் சேர்க்கிட்டுதான் சொல்லணும், திருநீரை கொடுக்கலையா, திருவாளன் திருநீரு. திருவாளன் திருநீர், அது இவர் திருநீர் இல்லையா, எடுக்கிறது திலகவதியார் திருநீர்னு நினைச்சிடாதீங்க, இது திருவாளன் திருநீர். எப்படி கொடுத்தாங்களா, திருநீருக்கு ஒண்ணும் மரியாதை கிடையாது, 5 எழுத்து ஓதி கொடுத்தார். நமசிவாய என்கிற மந்திரம் சொல்லி தருகிற போதுதான் திருநீர் மந்திர பொருளாகுமே தவிர, இது திருவாளன் திருநீர். எப்படி கொடுத்தாங்களா, திருநீருக்கு ஒண்ணும் மரியாதை கிடையாது, 5 எழுத்து ஓதி கொடுத்தார். நமசிவாய என்கிற மந்திரம் சொல்லி தருகிற போதுதான் திருநீர் மந்திர பொருளாகுமே தவிர, வெறும் திருநீராக இருந்தால் அது சாம்பல். தெரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்ப திருநீர் பூசுகிற பொழுதும் திருநீர் தருகிற பொழுதும் சிவசிவ நமசிவாய என்று சொல்லி பூசினால் அந்த திருநீர் மந்திர பொருளாகும். அப்படி இல்லாம வெறுசா பூசினீங்கன்னா வெறும் விபூதியாத்தான் இருக்குமே தவிர அதற்கு மந்திரம் கிடையாதா? திருவாளன் திருநீர் 5 எழுத்து ஓதி கொடுத்தாராம். அதை வாங்கிட்டதும் பெருவாழ்வு வந்தது. சரி, தேக்கிடாருடைய திருநாவுக்கரசர் உள்ளத்துல திருநீர் பெற்றதும் 40 ஆண்டு காலமாக பெற முடியாத திருநீரை மீண்டும் பெறுகிற பெருவாழ்வு என் தமக்கை மூலமாக எனக்கு கிடைத்ததுன்னு நெத்தியில மட்டும் பூசிக்கலையா, உருவார
உடம்பு முழுவதும் பூசிட்டாரா அந்த திருநீரை, நெத்தில பூசிட்டு மீதி இருக்கிறத எல்லாம் எடுத்து தன்னுடைய உடம்பு முழுவதும் பூசிக்கொண்டு வா கோயிலுக்குள்ள அழைச்சாங்களா. முன்னாடி அம்மா போக பின்னாடி திருநாவுக்கரசர் அந்த கோயிலுக்குள்ள போய் நுழைகிறார். ரொம்ப அழகான இடம். என்ன சொல்றார் சேர்க்கிறான் தெரியுதா பெருமக்களே? வேற ஒன்றும் செய்தி கிடையாது. வேற சமயத்துல சேர்ந்திருக்கிற ஒருத்தன் நம்ம சமயத்துக்கு வரணும்னா திடீர்னு வந்துட முடியுமா? அதுக்கு ஒரு தீட்சை பண்ணணும், மத மாற்றம் பண்ணணும். அதை எங்க போய் பண்ணணும் அப்படின்னா மடாதிபதிகிட்ட போகணும் இல்லையா? மடாதிபதி தர்மபுர ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனம், இல்லாட்டி நம்ம பேரூர் ஆதீனத்துக்கு போய் இது மாதிரி நான் இந்த மதத்துக்கு வர்றேன், நீங்க சாமி அவங்க உட்கார வச்சு மந்திர தீட்சை பண்ணி அவர்களுக்கு தர வேண்டிய உடைகள்லாம் தந்து அபிஷேகம் பண்ணி ஒரு திருநாமமும் சூட்டி உள்ளார விடுவாங்க இல்லையா? பழைய பேரை நீக்கிட்டு சைவத்துக்கு பொருத்தமா ஒரு, இப்போ அதை யார் செய்யணும்? மடாதிபதிகள் செய்யணும், குருமகா சன்னிதானங்கள் செய்யணும், இல்லாட்டி சிவ ஆச்சாரியர்கள் சைவ ஆச்சாரியர்கள் நம்ம கோயில்கள்ல திருநீர் தருகிறாங்க இல்லையா, கோயில் பூஜை செய்யறவங்க அவர்களும் நமக்கு குருநாதர்ங்கிற நிலையில் இருக்கிறாங்க, அவங்க தரணும். தந்தால்தான் ஒரு மத மாற்றம் அங்கீகாரம் ஆகும் என்பது சைவம், நம்முடைய வேதங்க ஆகமங்கள் சொல்லுகிற செய்தி. ஆனா இப்ப திருநாவுக்கரசர் கோயிலுக்குள்ள யார் அழைக்கிறது? திலகவதி அழைக்கிறாங்க. கையில திருநீர் எடுத்து கொடுத்து நமசிவாயம் சொன்னாங்க, உள்ளார அழைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? சிவபெருமான் தாழ்மலர்களிலே அன்பு பூண்டு திருநீற்றை போற்றி சிவனுக்கு தொண்டு செய்கிற ஒரு சாதாரண பெண்ணுக்கு கூட மதமாற்றம் செய்து ஒருவனை சைவத்துக்கு அழைக்கிற உரிமை உண்டு என்கிற பதிவை சேக்கிடார் பெருமான் அங்கே கொண்டு வந்து. அப்போ ஒரு குருமகா சன்னிதானத்துக்கு இணையான பெருமை சிவனுக்கு தொண்டு செய்கிற ஒரு பெண்மணிக்கு உண்டு என்பதை சொல்லுகிற அற்புதத்தை திருநாவுக்கரசருடைய அந்த வரலாற்றை எடுத்துக்காட்டி அவருக்கு அப்புறம் சைவத்துக்கு புகுந்தார். இப்ப தீட்சை பண்ணியாச்சு, திருநீர் கொடுத்தாச்சு, உள்ளார போச்சு. தீட்சா நாமும் வைக்கணும்ல, யார் வைக்கிறது? அக்கா வைக்கலையா? அங்க போய் திருநாவுக்கரசர் வந்து திருவதிகை விரட்டத்து பெருமானுக்கு முன்ன போய் நின்று கண்ணீர் வார நிற்கிறாராம். அப்பத்தான் இந்த பாட்டு ஆரம்பிச்சாரா, இது குற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தனன் நான் அறிய. அருமையான பாட்டு அது. ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். அந்த வரிக்கு என்ன தெரியுமா? சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், நின் நாமம் ஒரு நாளும் மறந்தறியேன்னு வருது முதல் பதிகத்திலேயே. என்ன பொருள்? பெரிய ஆராய்ச்சி கிழிக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க இது பின்னாடி பாடின பாட்டை இவனோ முன்னாடி தூக்கி போ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த பாட்டு தான் திருநாவுக்கரச பாடிய முதல் பதிகம். நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். சைவத்திலிருந்து அவர் சமணத்திற்கு போய் சமண நூல்களை கற்கிற ஒரு கல்வியாளராக மாணவராக இருந்தாரே தவிர, அப்பொழுது கூட அகத்தில் இருக்கிற சிவனை அவர் அப்புறப்படுத்தவோ வழிபாட்டிலிருந்து தவறவோ இல்லைங்கிறத திருநாவுக்கரசருடைய இந்த தேவாரம். அப்ப மனப்பூசையை செய்து கொண்டு சமண சமயத்திலே அவர் இருந்திருக்கிறாருங்கிறத தெளிவா எடுத்துக்காட்டுது. அப்பத்தான் அந்த பாட்டு பாடுனதும் திருவதிகை விரட்டானத்து பெருமான் தீட்சா நாமமாக நாவுக்கரசு என்று நீ நாமம் நயப்புற நண்ணுக. அக்கா தீட்சை கொடுத்தாங்க, இறைவன் தீட்சா நாமம் வைத்தான், திருநாவுக்கரசர் சைவத்துக்கு திரும்பினார். இந்த பாட்டுடைய வரிக்கு தான் இப்ப வந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இப்ப நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தை பற்றி நிறைய நூல்கள் எல்லாம் வந்திருக்கு இல்லையா? சுதந்திர போராட்டத்தின் முதல் அறிகுறி எங்கே தொடங்கிட்டு? சிப்பாய் கழகத்தில் தொடங்கிட்டு திரும்ப திரும்ப கிளிப்புள்ள மாதிரி நம்ம ஆட்களை சொல்லி சிப்பாய் கழகம் எப்படி வந்தது அப்படின்லாம் ஆரம்பிச்சு நம்ம இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை எழுதுகிறோம், பல வரலாறுகளை எழுதுகிறோம். ஆனால் உன்னை நல்லா நீங்க எண்ணி பார்க்கணும். முதல் முதல்ல காலகாலமாக நம்முடைய மன்னர்கள் தான் இந்த செய்தியை செய்து கொண்டே வருகிறார்கள். ஒருத்தர் ராஜா தான் ஆள்றான், அவன் தான் தலைவன், அவனுக்கு கீழே நாமெல்லாம் குடிகள் இருந்த காலத்துல முதல்ல சைவ சமயத்தை சேர்ந்த நெத்தில திருநீர் பூசிய ஒரு பண்டாரம், மன்னிக்கணும் திருநாவுக்கரசர் அப்படி சொல்றதுக்கு பண்டாரம், ராஜா ஆள் விட்டு கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்னதும் இந்த சைவ சமயத்தை சேர்ந்த ஒரு அருளாளர் சொல்றார், யார் கூப்பிட்டது? நாடாளுகிற மன்னன் கூப்பிட்டான். யாரை? உங்களைத்தான். ஏன்? நீங்கள் அவன் கீழே வாழ்கிற ஒரு குடிமகன் என்பதனால்னு. அப்பதான் முதல்ல சொல்றார் திருநாவுக்கரசர், நாம் யாருக்கும் குடி அல்லோ. இவனுக்கெல்லாம் நம்ம ஒரு குடி கிடையாது, அவன் ராஜாவும் இல்ல, அவனுக்கு கீழே நான் ஒரு குடிமகனும் இல்லை. எப்படி ஒரு முடியாட்சி தத்துவத்தை தகர்த்தெறிந்து விட்டு முதல் முதலிலே ஒரு தனி மனித சுதந்திர போராட்டத்தின் முதல் விதையை சைவம் தான் இந்திய திருநாட்டுக்கு முதல் முதல் வழங்கியது. அப்படி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா சிப்பாய் கழகத்தை பின்னுக்கு கொண்டு போயிருக்கலாம். அப்படி நம்ம சொல்லவே இல்லையே. நாம் ஆர்க்கும் குடியல்லோ அப்படி சொன்னா விட்டுடுவானா? சிறையில கொண்டு போய் போட்டு கொண்டுடுவானேன்னு கடைசியில் என்னடா பண்ணுவான்? உயிரை தானே எடுப்பான். நாமனை அஞ்சோ, அதனுடைய பின் விளைவை முன்னாடியே வாங்கிட்டு நாமார்க்கும் குடியல்லோம்
நமனை அஞ்சோம், ஏமாப்போம், சிவனோடு சேர்ந்ததனால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஏமாப்போம், பிணி அறியோம், எந்த துன்பத்தையும் நாங்கள் அறியவே மாட்டோம், பிணியறுவோம், பிணியறியோம். பார்த்த நாமார்க்கும் கடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடப்படோம், நடலையில்லோம், ஏமாப்போம், பிணியறிவோம், பணிவோம் அல்லோம். எந்த ஒரு தனி மனிதனுக்கும் பணிவது என்கிற பேச்சு எங்களுக்கு கிடையவே கிடையாது. அது முடியுமானா? இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. தமிழ் இலக்கியத்துல முதோ முதல்ல ஆன பதிவு இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இந்த ஒரு வரியை மட்டும் நீங்க நல்லா மனசுல, உண்மையிலேயே இந்த வரி தந்ததற்காக நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். இது இது இதைத்தான் நம்ம மக்களுடைய உள்ளங்கள்ல எல்லாம் எல்லாரும் என்ன செய்யலான்னு எப்படிங்க இருக்கீங்க, என்னமோ இருக்கங்க. சில பேர் சொல்றான், ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கம்மா, இவனுக்கு ஒண்ணுமே புண்ணியம் கிடையாதுங்கிறதுனால அவன் புண்ணியத்தையும் ஏதோ கடன் வாங்கிட்டு வாழறான்னு. எவனையாவது கேளுங்க, நான் நல்லா வாழுகிறேன், எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. ரொம்ப வரவேற்புறையில அழகா சொன்னாரு, எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமி. எப்படிப்பட்ட பெரிய சமயம் நம்முடைய சமயம், ஒருத்தொருத்தருடைய உள்ளத்திலும் அது என்ன சொல்லுகிறது, இன்பமே என்னாலும் துன்பமில்லை. 1300 ஆண்டுகளுக்கு முன்பு சைவ சமயத்திற்கு திரும்பிய ஒருவர் ஆட்சியாளர்களுடைய துன்பம் தன்னை நோக்கி வருகிறது என்று தெரிந்த நேரத்திலும் சிவன் துணை இருந்தால் இன்பத்தை தவிர துன்பம் இல்லை. ஏனென்றால் அவனுடைய அடியவர்களின் நான் தலைவன் என்பதனால் எனக்கு வருகிற அத்துணை துயரங்களையும் தீர்க்கிற பொறுப்பை அவன் ஏற்பார். திருமால்கிட்ட போய் ஒரு நிருபர் ஒருத்தர் பேட்டி கண்டார், நம்ம பத்திரிகையாளர்கள் ரொம்ப மோசமானவர்கள், சும்மா விளையாட்டு சொல்ல, நீங்க தப்பு தப்பா எதுவும் எழுதிடாதீங்க, பேச்சுக்காக சொல்லிட்டு இருக்கு. ரொம்ப அழகா நேற்று நிகழ்ச்சி இன்றைக்கு பத்திரிகையில எவ்வளவு அழகா அந்த செய்திகளை உள்வாங்கி நம்முடைய நிருபர்கள் எழுதியிருந்தார்கள். நம்முடைய திரு சேயோன் அவர்கள் எடுத்து காட்டினாங்க, அதை படம் போட்டு அந்த அற்புதத்தை செய்திருக்கிறார்கள். நல்ல ஒரு டீம் ஒர்க் நடக்குதுங்கிறது தெரியுது. அப்போ போய் கேட்டதும் திருமால்கிட்ட, திருமால் நீங்க பல அவதாரம் எடுத்திருக்கீங்களே, எந்த அவதாரத்தில் நீங்கள் மிக இக்கட்டான சூழ்நிலையில் பெரிதும் கஷ்டப்பட்டீர்கள், இப்படிலாம் கேட்பான் நம்ம ஆளு அப்படின்னு கேட்டதும் திருமால் ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டு, ராமாவதாரத்தில் இல்லை, கிருஷ்ணாவதாரத்தில் இல்லை, வாமனாவதாரத்தில் இல்லை அப்படின்னு ஒன்னொன்னா யோசனை பண்ணி பார்த்துட்டு கடைசியா சொன்ன, ஆமா ஆமா, இந்த ஒரே ஒரு நரசிம்ம அவதாரத்தில் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆறாம் எங்கன்னா, இந்த சின்ன பையன், அந்த பிரகலாதங்கிற பையனை பார்த்து அவன் அப்ப எங்கடா இருக்கிறான் நீ சொல்ற ஹரி அப்படின்னு கேட்டப்போ, இந்த பையன் எந்தெந்த பொருளை சுட்டி சொல்றானோ அந்த பொருளுக்குள்ள நம்ம இல்லைன்னா நம்மளை நம்ப மாட்டான் இந்த பய அப்பங்காரன். என்னுடைய அடியாருடைய வாழ்க்கை பொய்த்து விட கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய பெரிய உடம்பை சுருக்கி கொண்டு தூணுக்குள்ளும் துரும்புக்குள்ளும் இருந்தேனே, அதுதான் என் வாழ்க்கையிலேயே மிகவும் கடினமான பகுதின்னு அவன் சொன்னான்னா என்ன அர்த்தம், தன் அடியார் துயர் ஒரு காலத்திலும் தோற்றுவிடக் கூடாதுன்னு கருதுகிறவன் யார், எங்கள் இறைவன். அதனால இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னா என்ன அர்த்தம், அவன் அருகில் இருப்பதனால் எனக்கு எந்த விதமான துன்பமும் இல்லை. இது வரைக்கும் சொல்றத பாத்தீங்கன்னா கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கிற மாதிரி இருக்குது. நாம் மார்க்கும் குடியல்லும் நமனை, இன்னைக்கு சொல்ல முடியுமா, பூரண ஜனநாயகம், ஒரு ஆள் வந்து ஐயா ஏட்டையா கூப்பிட்டு வர சொல்றாங்கன்னா நாம் மார்க்கும் குடியல்லும் நம்மனை எஞ்சோம்னா பலாருன்னு அடிச்சு தூக்கிட்டு போடுவோம் வண்டியில போட்டு. அதெல்லாம் இன்னைக்கு கூட செல்லாது, ஜனநாயகத்தின் உச்சியில் கூட செல்லாது. ஆனால் ஒன்று செல்லும், என்ன சொல்றாரு அவரு, நாம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அதுக்கப்புறம் எழுதினாரு கடைசி ரெண்டு வரி தான், யார் அவன் தெரியுமா, ஒப்புயிர் வத்தவனாக எங்கு பார்த்தாலும் கோயில் கொண்டிருக்கிறவனாகிய எங்கள் சிவபெருமானை தவிர வேறு யாருக்கும் நாம் குடியல்லை. கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் அடி இணையே குறுகினோமி. இந்த திருமேனியில இங்க திருக்கோயிலே கோயில் கொண்டிருக்கிற சிவபெருமான் திருவடிக்கு நாம் ஆளான காரணத்தால் நாம் யாருக்கும் குடியல்லோ, அப்படிதான் எடுத்துக்கணும். அவனுடைய திருவடிக்கு ஆளான காரணத்தால் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, அவனுக்கு ஆளான காரணத்தால் யம பயம் இல்லைன்னு. அப்ப என்ன தெரியுது, தனி மனிதர்களுக்கு நான் அடிமை இல்லை என்று சொல்கிற காரணத்தால் யாருக்கும் அடிமை இல்லைன்னு அர்த்தம் இல்ல, பெருமானுக்கு அடிமைப்பட்டு விட்ட காரணத்தால் எந்த கொம்பனுக்கும் நான் அடிமை இல்லை. அதை நீங்க உள்ளத்துக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையிலும் எது வந்தாலும் என்ன ஆகும், ஒரு விதமான துயரமும் வாராது. நம்மை காக்க வேண்டிய பொறுப்பை அவன் எடுத்துக் கொள்வான் என்பது அதனுடைய அடிப்படையான கருத்து என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இது இந்த மாதிரி போயிட்டே இருக்கு இந்த செய்தி. அப்பதான் அந்த பாட்டு பாரதி பாருங்க, எவ்வளவு அழகான நிறைய பாட்டு. எனக்கு ரொம்ப பாரதி கிட்ட பெரிய வருத்தம் என்னன்னா, என்னென்னமோ விஷயத்தையெல்லாம் சொல்றான், இந்த தேவார திருவாசகத்தை பத்தியோ
பெரிய புராணத்தை பத்தியோ நாயன்மாரை பத்தியோ பாவி ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. ரொம்ப எனக்கு வருத்தம். அதுக்காக பாரதி மேல எனக்கு ஒன்னும் கோபமே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் நானா கற்பனை பண்ணி பாரதி இதை சொல்லியிருக்கான்னு தீர்மானம் பண்ணிக்கிறது என்ன? வட மாலவன் இந்த வையை பாட்டை பத்தி ஏதோ இடத்த சொல்லுவாரு பாருங்க. அந்த வையில வந்ததுன்னு சொல்லுவார்ல, என்ன பாட்டது மர ஞாபகம் போச்சு வரல. அந்த ஒரே ஒரு இடத்துலதான் இந்த தமிழை பத்தின செய்தியை சொல்லி காட்டுறார். மற்றபடி நம்முடைய நாயன்மார்களை பற்றி இதை பத்திலாம் அவருக்கு ஒன்றும் அதிகமான கவலையே கிடையாது. அந்த பாரதி எடுத்துக்கிட்டு ஒரு அருமையான பாட்டில் சொன்னா, என்ன பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யேன். அந்த திருநாவுக்கு நாமார்க்கும் குடியல்லோங்கிறது எப்படி வருது? பூமியில் எவர்க்கும் இனி அடிமை, எவர்க்கும்ங்கிறதுல வந்து முற்றுமை, எந்த கொம்பனுக்கும்னு கிடையாது. அவன் எவர்க்கும் இனி அடிமை செய்யோ, அப்படி முடிக்காம என்ன பண்ணா பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம். நாம் பாருங்க, அங்கதான் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசரா வந்து பாரதியினுடைய கவிதைகளிலே வந்து இணைகிறார்னு நானா ஒரு சமாதானத்தை செய்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேருக்கும் இருக்கிற பார்வை சொல்ல போனால், திருநாவுக்கரசர் காலம் தொடங்கி பாரதி காலம் வரை தமிழ்நாட்டு சித்தாந்தத்தில் இறைவனை தவிர மனிதர்களுக்கு அடிமைப்படுவதில்லை என்ற மனோபாவம் வந்தால் நிச்சயமாக அவர்களை காக்கிற பொறுப்பை இறைவன் எடுத்துக்கொள்வான் என்று கருதுகிற கருத்துரு அங்கே வந்தது. இது ஒரு துணிச்சல். அங்கதான் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அதை எப்படி சார் செய்ய போறீங்கன்னு நீங்க கேக்குறீங்களா? இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. பாரதி அழகா ஒருத்தன் போய் கேட்டான், என்னையா பண்ண போற? ஒருத்தொருத்தனுக்கு வாழ்க்கையை பற்றி ஒரு குறிக்கோள் இருக்கணும். இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நான் வந்து படிச்சு முடிச்சு விட்டு கல்லூரியில் ஆசிரியராக இருந்தேன், பேராசிரியராக இருந்தேன், முதல்வராக இருந்தேன், மாணவர்களுக்கு வந்து கல்வி தந்து ஒரு 3000 மாணவர்களை தமிழறிந்தவர்களாக தமிழ்நாட்டில் நான் உலவ விட்டுருக்கேன். அதுபடி சொல்லணும். அது மாதிரி ஒருத்தொருத்தருக்கும் ஒரு ஒரு கருத்துரு உண்டு இல்லையா, வாழ்க்கையை பற்றி ஒரு குறிக்கோள் உண்டு இல்லையா? நீ என்னப்பா பண்ண போறேன்னு பாரதியை கேட்டால் அழகாக சொல்லுவான், நமக்கு தொழில் கவிதை. அவர் தொழிலாவே தீர்மானம் பண்ணிட்டார். என்ன தொழில்? தேர்ந்தெடுத்துக்கிட்டார் கவிதை. கவிதை தொழிலை தேர்ந்தெடுத்தவன் எல்லாருமே வறுமையில தான் இருந்தான், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். முத்தையா மன்னிக்கணும், வந்து அந்த பொதுவா அந்த கருத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, நமக்கு தொழில் கவிதை. சரி, தொழில் எடுத்துக்கிட்டு தொழில் மூலமா நீங்க என்ன பண்ண போறீங்க? பெரும்பாலும் தொழில் செய்யறவெல்லாம் துட்டு சம்பாதிக்கிறதுக்கு தான் தொழில் செய்வான். எல்லாருமா அப்படி செய்வாங்க? செய்ய மாட்டாங்க. நமக்கு தொழில் கவிதை. என்ன பண்ண போறீங்க? நாட்டிற்கு உழைத்தல். அந்த தொழில் மூலமா கவிதை தொழிலை எடுத்து பின்னாடி பாடுவானே, காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தருகே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும். இவ்வளவையும் பாடிவிட்டு ஏண்டான்னா, என் பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாலித்திட வேண்டும்னா, என் பாட்டால் இந்த உல பாலித்தல்னா ராஜபரிபாலனம் செய்தல் அர்த்தம், பரிபாலனம்னு சொல்றாங்க பாருங்க. என் பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாலித்திட வேண்டும். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல். சரி, கவிதை எடுத்துக்கிட்டு இப்படி நீ நாட்டுக்கு உழைச்சுக்கிட்டீங்கன்னா வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைக்கு யாரா சோறு போடுறதுன்னு கேள்வி வருதா? உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான் சிந்தையே இம்மூன்றும் செய்யினார். எல்லாம் பிள்ளையார் இருக்காண்டா, அவன் பாத்துக்குவாண்டா. என்ன மட்டும் இல்ல, நம் குடியை வாழ்விப்பானா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன, எனக்கு பின்னாடி வர்ற அத்தனை பேரையும் பாத்துக்கிற பொறுப்பை அவன் எடுத்துக்கிட்டதால்தான் நான் கவிதை எடுத்துக்கிட்டு இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பொறுப்பை இறைவனிடம் ஒப்படைத்து விட்டு துணிந்து சமயத்திற்கும் சமூகத்திற்கும் மொழிக்கும் தொண்டு செய்தவர்களை பாதுகாக்கிற பொறுப்பை அந்த திருநாவுக்கரசர் எடுத்துக்கிறார் பாருங்க. நம்ம சிதம்பரத்திலேருந்து காட்டுமன்னார்குடி போயிற பாறையில போனீங்கன்னா கொஞ்சம் உள்ளார போனா கடம்பூர்னு இருக்கு, மேல கடம்பூர்னு பேர். இப்போ ரொம்ப அருமையான பாட்டு திருநாவுக்கரசர் பாட்டு தேவாரத்துல, நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன். கடம்பன்னா முருகப்பெருமான் அர்த்தம், கடப்ப மாலையை உடையவன். நம் கடம்பனா அந்த இது போட்டுக்கிறார். நம்ம பிள்ளைப்பா, வேற ஒண்ணும் இல்ல, முருக வழிபாடு வேற சமயத்துக்கு போயிடக்கூடாதான் அணைச்சுக்கிறாராம். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன், அதெல்லாம் ரொம்ப ஒரு குறிப்பான வார்த்தை. ரொம்ப பெரிய சைவம் தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும், 6 சமயமாக 6 வழிபாடு பிரிந்திருந்த காலத்தில் 4 வழிபாட்டை சைவத்துக்குள் கொண்டு வந்த பெருமை மூவர் பெருமக்களுக்கு மட்டும்தான் உண்டு. இல்லாட்டி நாம இன்னும் நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், பிள்ளையார் யாருடா அப்படின்னு கேட்டா ஞானசம்பந்தர் தான், பிடியதன் ஒரு உமைகொலை மிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன். யாரு? வலிவலம் உரை இறையே. வலிவலத்தில் இருக்கிற பெருமான் தன்னைய வழிபடுகிற அடியவர்களுடைய துன்பத்தை விரைந்து தீர்ப்பதற்காக விநாயக பெருமானை படைத்தார். அப்ப பிள்ளையார் வழிபாட்டை இங்க கொண்டாந்தாச்சு, சக்தி வழிபாட்டை முந்திய கொண்டாந்தாச்சு, முருக வழிபாட்டை நம் கடம்பனை, நம்ம கடப்ப மாலை அணிந்திருக்கிற முருகனை பெற்றவள், அவனை ஈன்றெடுத்தவள் யாரு? உமையம்மை. ரெண்டும் சேர்த்தாச்சு, அம்மா பொண்ணு, சக்தி வழிபாட்டையும் முருக வழிபாட்டையும் ஒன்னா சேர்த்து நம் கடம்பனை பெற்றவள்
அந்த பெற்றவளாகிய உமையை பங்கினன் ஒரு பக்கத்திலே கொண்டவனாகிய, வெறும் உமைன்னு சொல்லல, கடம்ப மாலையை உடையவனாகிய முருகப்பெருமானை பெற்றெடுத்த அந்த உமையை இடப்பாகத்தில் கொண்டவன்கிறதுனால சோமாஸ்கந்த மூர்த்தத்தை அந்த திருத்தலத்திலே அவர் முதல் முதல்ல பதிவு செய்கிறார். நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் யாரவன், தென் கடம்பை திருக்கரக்கோயிலா. அந்த கோயிலுக்கு கரக்கோயில்னு பேர். கோயில் வகைகள்ல ஒண்ணு கரக்கோயில், ஞாழக்கோயில், கொகுடி கோயில்லாம் பல காலத்துல அந்த காலத்துல பல வகை கோயில்கள் இருந்தது. அதுல கரக்கோயில் என்று சொல்லப்படுகிற ஒரு கோயில் அமைப்பு. நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கரக்கோயிலான். இப்பதான் இந்த ஒப்பந்தம் போடுறாரு அவரு. தன்கடன் அடியேனையும் தாங்குதல். இறைவன் தான் முதல் முதல்ல கேட்கிறாரு பாருங்க. தன்கடன் தன்கிற வார்த்தை இருக்கு, அது இறைவனை சொல்ற வார்த்தை. என்கிறது நம்மளை சொல்ற வார்த்தை. தன்கடன் என்றால் தன் செயல், தற்செயலா நடந்துட்டு சொல்றான் பாருங்க. தன் செயல் என்றால் இறைவன் செயல்னு அர்த்தம். தன்கிற வார்த்தை தமிழ் இலக்கியங்களில் இறைவனை குறிக்கிற வார்த்தை. தன்கடன் அடியேனை, அடியேனை தாங்குதல் இல்லை, அடியேனையும் தாங்குதல்னு அர்த்தம். எல்லா உயிர்களையும் தாங்குவதோடு இந்த அடியவனையும் நீ தாங்குகிற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளு. தன்கடன் அடியேனையும் தாங்குதல். என் கடன் பணி செய்து கிடப்பதே. பணி செய்வதல்ல, பணி செய்து கிடப்பதுன்னா என்ன அர்த்தம்? பணி செய்தேன் என்ற எண்ணமில்லாது பணி செய்வதைத்தான் பணி செய்து கிடப்பதுங்கிற வார்த்தையால திருநாவுக்கரசர் எடுத்து சொன்னாருங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. இது ஒன்றும் என்னுடைய கருத்தல்ல, எங்கள் பேராசிரியர் ஆசான்யா அவர்கள் சொன்ன அற்புதமான குறிப்பு அது. தன்கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. என்ன பணி செய்யறதுக்காக அவர் வந்தார்? திருஞான சம்பந்தருடைய வருகை பக்திக்காக சொல்லியாச்சு. திருநாவுக்கரசருடைய வருகை அப்படின்னு கேட்டீங்கன்னா தொண்டுக்காக. அதுதான் அவருடைய தொண்டு. நீங்க கொஞ்சம் நல்லா பார்க்கணும். இந்த சைவ சமய வாழ்க்கையில இப்ப எல்லாரும் என்ன படுத்து, இன்னைக்கு கூட அது நடக்குது, எல்லாரும் நீங்க மன்னிக்கணும். நான் அந்த மாதிரி ஒரு சிந்தனையை நான் வச்சிருக்கேன், நீங்க அதை கொஞ்சம் யோசிக்கணும்னு. கடவுளை மையப்படுத்திய சடங்காசாரத்தில் காட்டுகிற விருப்பத்தை, புரியுது இல்ல, கடவுளை மையப்படுத்தி சடங்காசாரங்களில் காட்டுகிற நம்முடைய விருப்பத்தை கடவுளை முன்னிறுத்தி மனிதர்களை மையப்படுத்துகிற முயற்சி சைவத்திலும் வைஷ்ணவத்திலும் வர வேண்டும். சொல்ற ஒரு கைதட்டு கொடுக்கூடாத எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மனிதர்களை முன்னிலைப்படுத்தணும். எப்படி படுத்தணும்னா, இறைவன் அருள் செய்தான்ங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு திருநாவுக்கரசரை முன்னிறுத்தி இவருக்கு செய்தது போல உனக்கும் செய்வான் இல்லையா? அப்ப பெரிய புராணத்தினுடைய வருகை என்னன்னா, எம்பெருமானுடைய அருள் என்கிற கருத்துருவாக இருந்ததை மானுடத்தின் மேல் வைத்து கதை சொன்னதன் மூலமாக இவன் இன்னார் மூலம் இந்த அருளை செய்தான், அதுபோல் நீங்களும் முயன்றால் இந்த அருள் உங்களுக்கு கிடைக்கும்னு மனிதர்களை மையப்படுத்தித்தான் சமயத்தை மேலெடுத்து செல்ல முடியுங்கிற கருத்துருவை இந்த மண்ணிலே முதல் முதலில் நிறுவிய பெருமகன் திருநாவுக்கரசர். அது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால்தான் தொடங்குகிற போதே வரலாற்றை எப்படி எழுதினார் சேக்கிடார், திருநாவுக்கரசு அவருடைய பேரையே வச்சு தொடங்குறார். வேற எந்த வரலாற்றையும் அது கிடையவே கிடையாது. ஏன்னா நான் வரலாறு சொல்லலையா, பெருநாம சீர் பரவுறாரா, திருநாவுக்கரசுங்கிற நாமத்தினுடைய பெருமை சொல்றதுக்காக வர்றாரா, கதை சொல்றதுக்காக வர்றல. திருநாவுக்கரசு வளர திரு தொண்டின் நெறி வாழ வருங்கான தவ முனிவன். எவ்வளவு வார்த்தை போடுறா தெரியுமா, வரு திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டு. தொண்டுங்கிறது நாள்தோறும் நேற்று ஒரு நாளத்துல போய் முடிந்து போறதுக்கு பேர் தொண்டுன்னு கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொரு கால சமூகமும் பிறருடைய உதவியையும் பிறருடைய தொண்டையும் எதிர்பார்த்துத்தான் சமூகம் வளரும். எனவே தொண்டில்லாது தொண்டு தொண்டரால் துணையும் இல்லைன்னு பாடினார். தொண்டை தவிர எனக்கு வாழ்க்கையில துணை இல்லைங்கிறது திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறி வாழ வருங்கான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாவ சீர் பரவல் உருகின்றேன் பெருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராது. ஒரு நாக்குக்கு உரை செய்ய முடியாதவன் திருநாவுக்கரசை பாட வருகிறேனே, எவ்வளவு கேலிக்குரியதுன்னு சேக்கிழாரே கை செலுக்கிறார். ஒண்ணு தெரியுது, திருத்தொண்டின் நெறி வாழ வருங்கான தவ முனிவர். அவ்வளவுதான் அந்த செய்தி. அந்த அந்த ஒரு வார்த்தை தான் அந்த அவருடைய வரலாறு முழுவது. தொண்டுன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. இப்ப பல பேர் குழப்புறாங்க, கோயிலுக்குள்ள போய் சாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணி பல்லக்கு தூக்கி மாலை போடுறது எப்படி தொண்டாகும், அது சாமிக்கு செய்யற ஒரு சடங்கு தானே, அது எப்படி தொண்டாகும் அப்படின்னு கேள்வி கேட்டால், நீங்க இன்னைக்கு இருக்கிற தஞ்சாவூர் கோயிலையும் இன்னைக்கு இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயிலையும் இன்னைக்கு இருக்கிற கோணியம்மன் கோயிலையும் இன்னைக்கு இருக்கிற ராமர் கோயிலையும் பார்க்க கூடாது. திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் இருந்த காலத்தில் கோயில்கள் என்பது காட்டில் மலையில் தனி இடத்தில்
ஆங்காங்கே ஒரு சிவலிங்கம் ஒரு மரத்தடியில் இருந்தது, அவ்வளவுதான். பனந்தாள் திருப்பனந்தாள் கோயில்ல போய் நாயனார் வந்து மாலையை சிவலிங்கத்துல கட்டி இழுத்தாருன்னா கருவறைக்குள்ள அவர் எப்படி போய் இழுக்க முடிஞ்சது, எப்படி இழுக்க முடியும் யானையை கட்டி? அந்த காலத்துல கோயில்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி, நீங்க தேவாரத்தில் வருகிற கோயிலை பற்றிய கருத்துருக்கள் எல்லாம் ஒரு மரத்தடியில் ஒரு சின்ன கருவறை ஒரு சின்ன கொட்டகையில இருந்த சிவலிங்கத்தை தான் இவர்கள் பாடினார்கள். எப்படி இவ்வளவு பெரிய கோயில் வந்துச்சுன்னா, இவர்கள் பாடிய காரணத்தால் பாடல் பெற்ற தலம் என்று அதை எல்லோரும் உயர்த்தி இவ்வளவு பெரிய கோயிலாக. அவ பாடல் பெற்ற தலங்களுக்கு கிடைத்திருக்கிற சிறப்பு இவர்கள் கால் மிதித்து பாடியதனால் கிடைத்த பெருஞ்சிறப்பு. அப்படிப்பட்டிருக்கிற அந்த ஒப்பற்றதாகிய திருநாவுக்கரசர் பெருமான் தொண்டுன்னா என்ன எழுதுறாருன்னா, இந்த கோயிலை நோக்கி செல்லுகிற பாதைகள், இந்த கோயிலை செல்லுகிறவர்களுக்கு வருகிறவர்களுக்கு பசிக்கு சோறு, இவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதை தன்னுடைய வாழ்நாளின் குறிக்கோளாக, சொல்ல போனால் இறைவனை முன்னிறுத்தி அவனை வழிபட வருகிற ஒரு கூட்டத்தாருக்கு தேவைகளை நிறைவேற்றி தருவதைத்தான் சேக்கிழார் தொண்டு என்கிறார். அது முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த தொண்டு இன்னைக்கு ரொம்ப பெருசா விசாரிக்கப்படுதுனாலும் கையில ஒரு உழவாரம்னு ஒண்ணு வச்சிருக்காரு, தெரியுதா? ஒரு சின்ன அவர் கையில மட்டும்தான் இருக்கும். இவர் மாப்பிள்ள சுந்தரமூர்த்தி ஒரு செண்டு வச்சுக்கிட்டு ஜாலியா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார். அவர் திருஞான சம்பந்தர் இசை ஒரு கையில ஒரு தாளம் வச்சுக்கிட்டு அவர் கோயில் கோயிலா போயிட்டு வருவார். இவர் தான் கையில ஒரு ஆயுதத்தை எடுத்தார். அந்த ஆயுதத்தை எடுத்து சிதம்பரம் பகுதிக்கு போன பொழுது திருவீதி பணி செய்வார்னு எழுதினார் சேக்கிடா. வீதியில கிடக்கிற கல்லு முள்ளு, இப்ப கூட நம்ம உழவார பணின்னு ஒண்ணு செஞ்சுக்கிட்டு கிடக்கிறோமே, அங்கங்க போய் கோயில்ல கிடக்கிற முள்ளு எல்லாத்தையும் நம்ம வெளிநாட்டுல இருந்து ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பிஹெச்டி பண்ணா, அவ்வளவு கோயில் கோயில அழைச்சிட்டு நான் திருநாட்டியத்தான் குடின்னு ஒரு இடத்துக்கு போனேன். அங்க கோபுரம் முழுவதும் செடி வளர்ந்து கிடந்தது. அதை ஆச்சரியப்பட்டுட்டு, என்ன சார் இப்படி எங்க பார்த்தாலும் கோபுரம் முழுவதும் இதெல்லாம் எங்க ஆட்கள் கவனிக்காம விட்டுட்டான், கோபுரத்தை பிளந்துடும் சொன்னா நம்ம பேரை வந்து அவ கப்பல் ஏத்திடுவாளேன்னு எங்கள் தமிழ்நாட்டு சைவர்களுக்கு இருக்கிற கலை உணர்ச்சி காரணமா கோபுரங்களில் எல்லாம் செடி வளர்க்கிற பண்பாளர்கள் நாங்கள்னு சொல்லி ஒரு மாதிரியா அவள்கிட்ட நான் தப்பிச்சுக்கிட்டேன். அப்படிப்பட்டிருப்பதாகிய செடி கொடிகளை வெட்டி கல் முள்ளை அகற்றுகிற உடல் உழைப்பை செய்தவர் சைவ சமயத்தில் யார் என்றால் நம்முடைய பாடுகிற பணியை மேற்கொண்டார் திருஞான சம்பந்தர். உழைப்பின் மூலமாக சமயத்தில் இருக்கிறவர்களுக்கு தொண்டு செய்ய முன் வந்தார் யாரு, நம்முடைய திருநாவுக்கரசர் பெருமான். அதனால் அவரை உழவார படையாளி என்று சேர்க்கிற, அது ஒரு படைக்கலமா கருதுகிறாங்களா, அது சாதாரண கருவி அல்ல, ஒரு பெரிய படைக்கலம் மாதிரி. அந்த உழவார துண்டுக்கு எவ்வளவு பெரிய மரியாதையை சிவன் தந்தான்ங்கறத திருவீழி மேளையில நீங்க போய் பார்க்கணும். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் போய் திருவீழி மேளைக்கு போகிறார்கள். பஞ்சம் திருவீழி மேளைங்கிறது நம்ம திருவாரூர்ல இருந்து மயிலாடுதுறை வருகிற பாதையில் பூந்தோட்டம்னு ஒரு கிராமம், அங்கதான் பக்கத்துல கூத்தனூர்னு சரஸ்வதி அம்மனுக்கு தனி கோயில் இருக்கிறது. அங்கிருந்து நீங்க உள்ளுக்குள்ள வந்து மேற்கு நோக்கி போனால் ஒரு 10 கிலோமீட்டர்ல திருவீழி மிடலைங்கிற ஒரு அற்புதமான தலத்தை, இப்பதான் கும்பாபிஷேகம் முடிந்து ரொம்ப அழகான கோயில் அந்த கோயில். அது திருமால் விண்ணிலிருந்து கொண்டு வந்த விமானத்தில் பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். 1000 கண்கள் 1000 மலர்களால் பூசித்த நேரத்தில் ஒரு மலர் குறைந்த நேரத்தில் தன்னுடைய கண்மலரையே பெரித்து சிவபெருமான் திருவடிகளில் வைத்து திருவருள் பெற்ற தலம் என்று திருநாவுக்கரசர் தன்னுடைய தேவாரத்திலே அந்த குறிப்பை பதிவு செய்கிற தலம் அந்த திருவேழி மிடலை. அந்த திருவேழி மிடலையில போய் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் எவ்வளவு ஒரு அழகா சொல்றாரு பாருங்க. சந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்போ பஞ்சம் வந்துட்டுது. பஞ்சம் வந்தா அரிசி எல்லாம் விலையெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு, அரிசி இல்லாம போல ஏறி போச்சு. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அப்படி விலை ஏறி எல்லாம் பாதுகாப்பான இடங்கள்ல அந்த பொருள்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. வசதி படைத்தவர்கள் மட்டும் வாங்குற நேரத்துல எல்லாரும் வந்திருக்கிற அடியார்களை வச்சுக்கிட்டு ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் துன்புறுகிறார்கள்னு தெரிந்து இறைவன் ரெண்டு பேருக்கும் படிக்காசு கொடுத்தானா, படிக்காசுன்னா தினம் ஒரு ஒரு காசு கொடுக்கறது, கொடுத்து அந்த பொற்காசை கொண்டு போய் விற்று அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு அரிசி உப்பு புளி மிளகா வாங்கி அடியார்களுக்கு சாப்பாடு போடுறதுன்னு அது மாதிரி ரெண்டு பேரும் போட்டாங்க. இல்ல சிவபெருமான் என்ன பாருங்க, ஒரு ஓர வஞ்சனை. இந்த திருநாவுக்கரசருக்கு என்ன பண்றாரு, கொஞ்சம் நல்ல 22 காரட்டா பார்த்து கொடுக்கறாரு. இந்த நம்ம இவருக்கு இருக்கிற திருஞான சம்பந்தருக்கு மொராஜி தேசாய் பவுன் மாதிரி அவர் கொடுக்கறாரு, 14 காரட்டா அவர் கொடுக்கறாரு. இந்த 22 காரட்டை கொண்டு போய் வித்தா உடனடியா விற்பனையாய் செலாவணியாய் எல்லாருக்கும் சாப்பாடு, 12 மணிக்கெல்லாம் அந்த மடத்துல சாப்பாடு, திருஞான சம்பந்தர் மடத்துல 2 மணி ஆகுது. இவெல்லாம் ஏப்ப விட்டுக்கிட்டு வர்றப்ப அவெல்லாம் பசிய போட்டுக்கிட்டு நிக்கிறான். இவங்களுக்கு இடையில ஒரு பேச்சுவார்த்தை வந்து திருஞான சம்பந்த திருச்சவிக்கு போனதும் என்ன விஷயம்னாரு, நமக்கு இறைவன் தருகிற பணம் கொஞ்சம் மாற்று குறைந்ததாக இருக்கிறது, அதனால் அந்த காசு விற்பனைக்கு நேரமாகிறது அப்படின்னதும் பொறாமப்படலை. அதான் நம்ம அருளாளர்களுக்கு இடையில இருந்த அன்பு என்னன்னா,
நாம அண்ணனுக்கு கொஞ்சம் கூட கொடுத்துட்டா அவனுக்கு மட்டும் என்ன கூட கொடுக்கற, நான் என்ன மட்டமா போயிட்டான், அவன் என்ன உஸ்தியா போயிட்டான்னு சண்டை போட்டுக்கிற அருளாளர்கள் தங்களுக்கு இடையில் பொறாமை இல்லாத வாழ்ந்த வாழ்க்கை உடையவர்கள். அதனால போய் என்ன பண்றாரு, இறைவனுக்கு முன்னாடி விண்ணப்பமிட்டு எனக்கும் நீ திருநாவுக்கரசருக்கு தந்தது போல் குற்றமில்லாத நல்ல காசு தரலாகாதா என்று வாசி தீரவே காசு நல்குவீர். இந்த குற்றம் நீங்க நல்ல காசை நீ எனக்கு தா என்று கேட்டதும் பெருமான் அவருக்கும் உயர்ந்த காசு தந்தான். இது கதை, இது வரலாறு. இது சொல்றப்ப சேக்கிடார் ஒரு அழகான குறும்பு வைத்தார். என்னன்னு யாரும் கேட்கல போய், இந்த திருவிழி மேலை பெருமான் ஏன் திருஞான சம்பந்தருக்கு கொஞ்சம் மட்டமான காசும் திருநாவுக்கரசருக்கு உயர்ந்த காசும் தந்தார்னு யாரும் கேட்கலையா? என்னால சேக்கிடாரா எடுத்துக்கிட்டு சொன்னாரு, திருஞான சம்பந்தருக்கு மாற்று குறைந்த காசும் திருநாவுக்கரசருக்கு உயர்ந்த காசும் தந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? என்னதான் இருந்தாலும் திருஞான சம்பந்தர் தன்னுடைய மனைவி ஆகிய உமையம்மையின் பால் குடித்த பிள்ளை, அதனால தனக்கு மகன் முறைமை ஆகும். ஆனா இந்த பாவி காலையிலிருந்து மாலை வரை கையில உழவார்த்தை எடுத்துக்கிட்டு ஊரையெல்லாம் சுத்தம் பண்ற வேலையாள், கூலியை குழந்தைக்கு வேண்டுமானாலும் குறைக்கலாம், உழைப்பாளிக்கு குறைக்க கூடாது என்பதற்காகத்தான் நல்ல காசு தந்தார். எப்படி அப்படின்னா, உழைப்பை போற்றுகிற பெரிய சைவம் சமயம் நம்முடைய சைவம் என்று இவர் கைத்தொண்டு ஆகும் பான்மையினால் வாசியிலா காசு பெற்று உயர்ந்தார் வாகீசர் என்று. அப்ப இந்த மாதிரியான பதிவுகள் மூலமா என்ன தெரியுதுன்னா, நம்முடைய சமூகத்தின் ஒவ்வொரு அங்கங்களிலேயும் ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு சமூகத்துக்கு பெருமை தருகிற விஷயங்களை சைவம் உயர தூக்கி பிடிக்கிற முயற்சியைத்தான் தேவார திருவாசகங்களிலே அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இங்க இந்த செய்தி முடிஞ்சதா? இந்த ரெண்டு செய்தி ஒவ்வொரு இடத்திலையும் திரும்பி 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 சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பாடுறாருன்னா, தமிழை வாழ வைக்க வந்த இசையை வாழ வைக்க வந்தவர்கள் யாரு? இந்த ரெண்டு பேரும் அப்படின்னு. திருமறைக்காடு ரொம்ப அருமையான பாட்டு. அந்த பாட்டு அந்த தேவார் தல தேவாரம் ரொம்ப அருமையான தேவார். ரெண்டு பேரும் போறாங்க, போனா அது கதையெல்லாம் தெரியும் உங்களுக்கு. கதவு பூட்டி கிடக்கு, திருநாவுக்கரசர் தான் திருஞான சம்பந்தரும் போறப்ப சாமியினுடைய கருவறை கதவு பூட்டி கிடக்கிறப்ப பக்கத்துல ஒரு வாசப்படி வச்சுக்கிட்டு எல்லாரும் போய் சாமி கும்பிட்டாங்களாம். இந்த சின்ன குழந்தை திருஞான சம்பந்தர் போய் வாசல்ல நின்றுட்டு, ஏன் இந்த நிலைக்கதவு சாமிக்கு போற கருவறை கதவு பூட்டி கிடக்கு அப்படின்னதும், உள்ளூர்ல இருக்கிறவர்கள் பாரம்பரியமா ஒரு விஷயத்தை சொன்னாங்க, இது நெடுநாட்களாக இப்படித்தான் இருக்கு, ஏன் அப்படின்னு. இது வேதங்கள் பூசித்து இந்த கதவை அடைத்திருக்கிறது அப்படின்னா இல்லையா, வேதங்கள் பூசித்து இந்த கதவை அடை. அதுக்கு மேல கேள்வி கேட்டா விளக்கம் சொல்ல, இவர்கள் காலத்து எப்பயோ தொடர்ந்து பல நூற்றாண்டுகளாக கருவறைக்கு முன்னே இருக்கிற வாயில் அடைக்கப்பட்டு பக்கத்தில் ஒரு வாயில் வைத்து அது வழியா போய் சிவனை மறைக்காட்டு மன்னாடனை வழிபட்டு கொண்டு வருகிறார்கள். அப்படி இருக்கு. அந்த இடத்துல உள்ளார போனதும், இல்லை வேதங்கள் பூசித்து எதற்கு கதவை அடைக்க வேண்டும், இந்த எப்பொழுதுமே இளங்கன்று பயம் அறியாதும்பாங்க இல்லையா, திருநாவுக்கரசர் சொன்னார், அதனால என்னங்க நமக்கு இருக்கிற பழகை வழக்கப்படி நம்ம போய் நாமளும் அந்த பாதையா போய் கும்பிடலாம் அப்படின்னு சொல்றார். எப்பவுமே முதுமை சடங்காசாரங்களிலே பற்றி நின்று மரபுகளை உடைக்க அஞ்சும் இல்லையா, நம்ம கூட அப்படித்தானே, அதுக்கு மேலாம் கேள்வி கேட்காத. எங்க வீட்டுல இப்ப விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொழுக்கட்டை சுட்டு இலையில படைச்சிருக்கு. என் பேர என் மகள்கிட்ட வந்து, அம்மா நாக்குல தண்ணி ஊறுதுமா, ஒரு கொழுக்கட்டை கொடுமா, தொடக்கூடாது அப்படின்னா என் மக, ஏன்னா அப்பா குளிச்சுட்டு வந்து நெய்வேத்தியம் பண்ணிதான் எடுக்கணும். அப்பா எப்ப வர்றது, நான் எப்பமா கொழுக்கட்டை சாப்பிடுறது, வாசனை மூக்கு வழியா நாக்கில தண்ணி உருதுமா, ஒன்னே ஒண்ணுமா கெஞ்சுறான் இவன். கூடாதுன்னு சொல்ற மறுபடியும் எடுக்க வர்றியே, இது முதுமை சொல்லுது. பையன் சொன்னா எடுத்தா அப்படின்னு கேட்டான், தேழு கொட்டும் அப்படின்னா என் மனைவி என்னுடைய மக. உடனே பையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, முந்தையே ரெண்டு எடுத்து தின்னனே ஏன் கொட்டலன்னா அப்படின்னா என்ன தெரியுதுன்னா, முந்திய பயன் ரெண்டு எடுத்துட்டான், இளமை மரபை உடைக்கும், முதுமை என்ன செய்யும், மரபை போற்றி நிற்கும். இந்த ரெண்டுக்கு இடையில் நடக்கிற போராட்டத்தை காட்டுறதுக்குன்னே இந்த களத்தை நிறுவுகிறார் சேக்கிடார். அந்த இடத்துல இந்த கதவு வேதம் பூசித்து அடைத்தது அப்படிங்கிறது வாதம், ஏன் பூசித்து அடைத்ததுன்னு கேள்வி கேட்கிறது இளமை, அதை பற்றி நாம் யார், வாங்க எல்லாரும் மாதிரி நம்ம பழமை வழியா போவோங்கிறது முதுமை. ஆனால் இளமை தான் வெற்றி பெறுது. நின்றுகிட்டு சொன்னார், இல்லை அப்பா, அப்பா தானே திருநாவுக்கரசர், இல்லையப்பா வேதம் இதற்கு பூசித்து அடைக்க வேண்டும், இந்த கதவை நாம் திறந்து கொண்டு நேரடியாகவே சென்று பெருமானை வழிபட்டால் என்ன தவறு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, யோசனை கூட கேட்காமல் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசரை பார்த்து, அப்பரே நீ திறக்க பாடும் நாரா, இவர் பாடல பக்கத்துல இருக்கிற, அதாவது சம்பிரதாயத்தை உடைக்க கவலைப்படுகிற முதுமையை பார்த்து இளமை கட்டளையிட்டது பாடு அப்படின்னதும் திருஞான சம்பந்தர் சொல்லிட்டார்னா அதுக்கு அப்பீலே கிடையாது திருநாவுக்கரசர்கிட்ட. வேண்டான்னு நினைச்சிட்டு கை பெசஞ்சு நின்றவர்
அவரு கைத்தட்டி அவர் வந்து நீ பாடுன்னு சொல்றப்போ பாடாம இருக்கக்கூடாதுன்னு தயக்கத்தோடு பாட்டை தொடங்குகிறார். வறுமையான பாட்டு. அந்த பாடல்களை எல்லாம் பாடி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பாட்டு வந்துகிட்டே இருக்குதான். 9 பாட்டு வந்துட்டது, கதவு திறக்கல. இப்ப திருநாவுக்கரசருக்கு பயம் வந்துட்டு, ஏன்னா மரபை உடைச்சு இந்த சின்ன புள்ள சொல்லிட்டேன்னு கடத்து நாம ஒரு சோதனையில இறங்க 9 பாட்டு ஆகியும் கதவு திறக்கலன்னா இறைவன் திருவுள்ளத்திற்கு மாறாக இந்த காரியத்தை செய்து விட்டோமா? இறைமை பற்றி நம்முடைய நெஞ்சத்துல என்னென்ன தயக்கம் வருமோ அதையெல்லாம் பதிவு செய்து காட்டுகிறார் சேக்கிழார். நாம் தவறு செய்து விட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்காட்டிக்க முடியாம உள்ளார இருக்கிற இறைவனை மனத்துக்குள் நினைந்து இறக்க முந்தியலீர். இறைவா உனக்கு இவ்வளவு நேரம் பாடுறேனே, கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா எம்பெருமானீர்? கொஞ்சம் கூட உங்களுக்கு இறக்கம் இல்லையான்னு கேட்டாரு. இந்த முன்னை காண்பதற்கு சரக்கை கதவம் சரையல் என்று இந்த கதவை திறந்தருளக்கூடாதான்னாரு. கல 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 என்று மணி உடைத்துக் கொண்டு அந்த பெரிய கதவு திறந்தது, சொர்க்கவாசல் திறந்தது போல திறந்தது. கண்டவர்கள்லாம் வியந்து போய் மகிழ்ந்து ஆரவாரப்படுத்தி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோயிலுக்குள்ள போய் மறைக்காட்டு மணாளனை சென்று வழிபட்டு விட்டு மறுபடியும் வாசல் படிக்கு திரும்பி வர்றாங்க. போன பாதை வழியாவே வெளியில வர்றாங்க. பாருங்க இது வேடிக்கை. இப்ப அவருக்கு திறப்பு விழாவுக்கு யாராவது கூப்பிடுறோம், அவர் ரிப்பன் வெட்டி திறப்பு விழா பண்றாரு, எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வெளியில வந்தது நீங்களே மூடு விழா பண்ணிடுங்கன்னு எவனாவது கேட்பானா? கேட்கவே மாட்டான். ஆனா திருஞான சம்பந்தர் அங்க வந்து நின்றுகிட்டு அங்க உள்ளார வெளியில வந்ததும் திறக்க பாட சொன்னது யாரு? திருஞான சம்பந்தர். திறந்தவர் யாரு? திருநாவுக்கரசர். வாசல்ல வந்து நின்று, அதாவது இறை குற்றம் வந்து விடுமோங்கிற சடங்கு பயத்தை நீக்க வேணும்னு சேக்கிடார் கருதுகிறார். அது கதை அல்ல. நீங்கள் தேவையில்லாத ஐயங்களை உள்ளத்துக்குள் ஏற்றிக்கொண்டு எதற்காக இறைவனை பற்றி நீங்கள் அஞ்சுகிறீர்? அவன் அஞ்சப்படுகிற பொருள் அல்ல, அன்பு செலுத்துவதற்கு உரிய பொருள் நமக்கு சொல்றதுக்காக அந்த இடத்துல வந்து நின்றுகிட்ட திருநாவுக்கரசர் சொன்னார், சுவாமி நீங்கள் சொன்னீர்கள் என்று பாடினேன் திறந்தது, தாங்களே பாடி இதை மீண்டும் அடைத்து வைத்து விடுங்கள்னார் திருநாவுக்கரசர். பயம் இல்லையா, நாம சம்பிரதாயத்தை உடைச்சுட்டோமோன்ற பயத்துல பாடுங்கள்னு. இப்ப திருஞான சம்பந்தருக்கு அது விருப்பம் அல்ல, திறந்த கதவை மூடணும்னா அவர் திறக்க சொன்னாரு. ஆனால் யார் இடுவது கட்டளை? தான் தந்தை ஸ்தானத்தில் இருக்கிற திருநாவுக்கரசர் கட்டளை எடுகிற பொழுது அதை கேட்காதிருப்பது நமக்கு பொருத்தமல்லன்னு கருதுகிறவராகிய இந்த திருஞான சம்பந்தர், அப்படியா என் தந்தையார் கட்டளை அதுவானால் நான் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சதுரம் மறைதான் என்று முதல் பாட்டு எடுத்தார். தெரியுது, முதல் பாட்டு எடுத்தார். ரெண்டாவது பாட்டு போறதுக்குள்ள கதவு கட கட கடன்னு இந்த மூடிட்டு இப்ப இன்னும் பயம் அதிகமா போச்சு திருநாவுக்கரசருக்கு. ஏன்னா 10 பாட்டு வரைக்கும் நமக்கு திறக்கல, இந்த ஆளுக்கு சொன்ன உடனே திறக்குது அப்படின்னதும் நம்ம பெரிய குற்றம் செய்து விட்டேன். அதனுடைய பின்பகுதி எல்லாம் ரொம்ப விரிவானது, கண்ணில் கண்ணீர் வரத்தக்க சித்தரிப்பு அந்த இது அப்படி வந்ததுன்னு. இப்ப இந்த பாருங்க, அங்க வந்து மாற்று குறைந்த காசை திருஞான சம்பந்தருக்கு கொடுத்து மாற்று எந்த காசை திருநாவுக்கரசருக்கு தந்தார். ஏன் தந்தாருங்கிறதுக்கு சேக்கிடார் காரணம், அவன் உழைப்பாளிடா கூலியை ஒழுங்கா கொடுத்தான்னு. இங்க இப்ப இன்னொரு சந்தேகம் வந்தாச்சு. என்ன அப்படின்னா, 9 பாட்டு பாடின வரைக்கும் திறக்காம இவருக்கு ஒரு பாட்டிலேயே அவர் கேட்டவாரி மூடிட்டதுன்னா இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம்? அப்ப ஏதாவது சொல்லணும்ல, திருநாவுக்கரசருக்கு சேக்கிடாருக்கு இந்த கடமை வந்தாச்சு, அதுக்கு காரணம் சொன்னவர் இதுக்கு. சேக்கிடாரே கொஞ்சம் ஏமாந்து போன மாதிரி ஒரு இடம்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். என்னன்னு, ஏண்டா சிவபெருமான் வந்து அவ்வளவு நேரம் ஆகியும் கதவு திறக்கலன்னா, ரொம்ப நாளா இந்த வேதம் பூசித்த கதவுகளையும் வேத கோஷ மந்திரங்களையும் கேட்டு கேட்டு கொண்டிருந்தவனாகிய எங்கள் மறைக்காட்டு மணாளனுக்கு நாவுக்கரசனுடைய தேனினும் இனிய தமிழை கேட்ட மயக்கத்தில் கதவு திறப்பதற்கே மறந்து விட்டிருக்கிறான். கடைசியில் தான் அவனுக்கு அதை திறக்க வேணுங்கிற எண்ணமே தோன்றிட்டு தமிழ் கேட்கும் இச்சையால் எழுதுறார். தமிழ் கேட்பதற்குரிய இச்சையால்னு இல்ல, என்ன தப்பு வந்துடுது தெரியுமா உங்களுக்கு? தமிழ் கேட்கிற இச்சையால் கதவு திறப்பதற்கு தாமதப்படுத்தினார்னா, திருஞான சம்பந்தர் பாட்டின் முதலிலேயே கதவு மூடி விட்டார்னா அந்த தமிழ் கேட்பதற்கு அவருக்கு இச்சை இல்லைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு சமாதானத்தை சொல்ல அந்த நிலைக்களத்தில் சேக்கிடார் சொல்லாமல் சொல்லுகிற செய்தி இதுதான். பெருமக்களே நீங்க நினைச்சு பார்க்கணும், நமக்கு வேதம் தான் மூல நூல், அதுல ரெண்டு கருத்து கிடையவே கிடையாது. எந்த ஒரு இடத்திலும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவி, வேதமோடு ஆகமும் மெய்யாம் இறைவன் நூல் திருமந்திரம். வேதம் இல்லாமல் நமக்கு வேதம் தான் நம்முடைய மூலம், அதுதான் நம்முடைய பழமையா. வேதத்தை நான் மூல நூல் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, சைவத்தின் பழமையை கிமு 7000 கொண்டு போவதற்கு வேதத்தை முன்னிலைப்படுத்துவது தான் முடியும். தொல்காப்பியத்தை முன்னிலைப்படுத்தினால் சைவம் வராது,
சங்க இலக்கியத்தை முன்னிலைப்படுத்தினால் சிவன்கிற வார்த்தையே கிடையாது. அதற்கு பிறகுதான் திருமந்திரத்தில் தான் சிவன்கிற சொல் வருது. அப்போ ஏழாம் நூற்றாண்டிலிருந்து சைவத்தை தொடங்குவதுன்னா திருமந்திரத்திலிருந்து தொடங்கலாம். கிமு 7000 தொடங்குவதுன்னா வேதத்திலிருந்து தான் தொடங்கணும். அதனுடைய பிழிவு ஆகமும், ஆகமத்தினுடைய பிழிவு சைவ சித்தாந்தம், ஆகமத்தினுடைய பிழிவு தான் நம்முடைய தேவார திருவாசகங்கள். இது எல்லாருக்கும் கருத்தொற்றுமை. இப்ப சில பேர் ஏதோ சொல்றாங்க, அது வேற, அந்த விவகாரத்துல இப்ப நம்ம போக வேண்டாம். இப்போ அந்த என்ன குறிப்பை சொல்ல வர்றார், கோயில் என்ன அப்படின்னு கேட்டா வேதங்கள் பூசித்து அடைத்த கதவுன்னு சொல்றாங்க இல்லையா. வேதங்கள் பூசித்து அடைத்த கதவு. திருநாவுக்கரசர் யார்? வேளாளர் மரபிலே வந்த ஒரு பெரியவர், தமிழ் வேளாளர் மரபுல வந்தவர். எங்கள் வணங்குதலுக்குரிய திருஞான சம்பந்தர் யார்? வேத நெறி தழைத்தோங்க, மிகு சைவ துறை விளங்க இந்த மண்ணில் அவதாரம் செய்த வேத நெறியிலே வந்த வைதிக பிராமணர் யாரு? திருநாவுக், நம்முடைய திருஞான சம்பந்தர். இப்ப வேதம் பூசித்து அடைத்த கதவை திறக்க வேண்டும் என்று கருதுகிற பொழுது யார் இதை திறப்பதற்கு அதிகாரி? யாரு? வேதம் பூசித்து அடைத்திருக்கிற கதவை திறப்பதற்குரிய அதிகாரம் யாருக்கு? வேதம் அல்ல, மரபில் வந்த திருஞான சம்பந்தர் தான் அந்த பணியை செய்திருக்கணும். ஆனால் திருஞான சம்பந்தர் அதை செய்யாமல் என்ன பண்றாரு? திருநாவுக்கரசரை பார்த்து நீங்கள் பாடுங்கள் என்று சொன்னால் திருஞான சம்பந்தரினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? வேதம் பூசித்து அடைத்த கதவை ஒரு வேதம் வல்லவன் திறந்தான் என்பதை விட ஒரு தமிழ் திறந்தது என்பதுதான் இந்த மண்ணுக்கு பெருமை என்று கருதுவதால் அவர் மூலமாக அதை பாடச் செய்திருக்கிறார்ங்கிறத குறிப்பிட்டு காட்டுவது சேக்கிழாருடைய திருவுளமாக அமைந்திருக்கிற அற்புதத்தை பார்க்கிறோம். அதனால்தான் யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி அருள் செய்வான்ங்கிறத நீங்க ஒன்னும் பட்டி மண்டபம் போட்டு நிறுவ முடியாதுங்கிறார் திருஞான சம்பந்தர் இல்லையா. அங்க ஏண்டா அவருக்கு மாற்று உயர்ந்த காசு, இங்க ஏண்டா சாதாரண காசு கொடுத்தான்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதற்கெல்லாம் விடை கிடையாது. ஏனென்றால் இறைவனினுடைய சன்னிதானத்தில் அவன் எடுக்கிற முடிவுகளை பற்றி ஓரளவுக்குத்தான் அறிவாராய்ச்சியால் நீங்கள் தீர்மானிக்க முடியுமே தவிர கடைசி வரை அவனுடைய திருவருளின் மூலத்தை எவனும் உணர முடியாது. சொல்ற திருஞான சம்பந்தர், ஆட்பாலவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவிலை கிழக்க வேண்டா. இதுல போய் கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு பதிலே கிடைக்காதுடா. இறைவன் யாருக்கு எதை செய்கிறான் என்பதை, எப்படி அருள் செய்கிறான்ங்கிறத காரண காரியங்கள் மூலமாக விளக்க முடியுமான்னா முடியாது. அது அவனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமே தவிர மானுடர்களுடைய அறிவாராய்ச்சிக்கு உட்பட்டது அல்ல என்று சொல்லுகிற பெருமிதத்தை திருஞான சம்பந்தர் இந்த மண்ணிலே எடுத்து நாட்டுகிற அற்புதத்தை பார்க்கிறோம். இது நம்முடைய மூவர்களுடைய வருகையில் அமைந்திருக்கிற அற்புதமான செய்தி. இதற்கு மேல் ஒரு சின்ன பண்பு சொல்லிட்டு நான் பேச்ச நிறைவு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஒரு அருமையான கூட்டம், எப்படி கேட்கிற ஒரு கூட்டம், எவ்வளவு படித்தவர்கள், அறிஞர்கள். இதுல வந்து பேச்சாளர்களுக்கு ஒன்றும் திறமை கிடையாது. நாங்கள் பல பிறவியில் செய்த தவம், எங்கள் மூதாதையர் செய்த தவம் சேர்ந்து இப்படி ஒரு நல்ல அவையை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். உண்மையிலேயே இதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். புனிதர் பேரவைன்னு சேக்கிடார் அதை சொல்லி காட்டுவார். அப்படி அறிவார்ந்த பக்தி ரசம் ததும்புகிற நிறைய கற்ற அறிஞர்களுடைய கூடிய கவை இருக்கும்னா அது ஒரு மிகப்பெரிய, அது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் கிடைக்காது. இதே மாதிரி நான் அந்த பேசுற பேச்ச சாதாரண பார்வையாளர்கள் மத்தியில பேச முடியுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய சிந்தனைகள், எவ்வளவு பெரிய இருக்கு, எவ்வளவு பெரிய இறைவனுடைய நுட்பங்கள், அதை உள்வாங்கிக் கொள்கிற ஒரு தரம் மிக்க அவையில் தான் இது பேச முடியும். மன்னிக்கணும், ஆனால் அப்படிப்பட்ட அவைகள் தமிழ்நாட்டில் குறைந்து வருவதுதான் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கவலை. அதை ஈடேற்றுகிற, இன்னைக்கு சேயம் நல்லா சொன்னார், சென்னையிலும் மற்ற நகரங்களிலும் இல்லாத ஒரு பெரிய அவை கோயம்புத்தூரில் இருப்பதை நான் 2 நாட்களாக பார்க்கிறேன்னு ஒரு வானொலி நிலையத்தினுடைய தலைவர் சொல்லுகிற அளவிற்கு இங்கே நீங்கள் பார்வையாளர்களை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். அப்படி உருவாக்கிய பெருமையின் முதல் விரலை விட வேண்டும் என்றால் எங்கள் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கிருஷ்ணன் அவர்களுக்குத்தான் அந்த பெருமையும் பண்பும் சென்று சேரும். அதற்காக அவருக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நீங்கள் வாழ்கிற காலம் வரையிலும் இந்த சமயமும் இந்த சைவமும் இந்த மரபும் இந்த மண்ணிலே வரும். உங்கள் சந்ததியர்கள் காலத்திலும் அது வளர்வதற்கு இறைவன் திருவருள் பாலிக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். செல்வமுடையவர்கள் எல்லோரும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விடுவதில்லை. அவரை விட செல்வர்கள், அவரை விட பணக்காரர்கள், பல மடங்கு சம்பாதிக்கிறவர்கள் பலர் இருந்தாலும் மனம் உடையவராக கிருஷ்ணனை பெருமான் நமக்கு தந்திருக்கிறார்ங்கிறதா அதனுடைய மிகப்பெரிய பண்பு. அதுவும் ஒன்னும் சர்வசாதாரணமா இல்ல. யார் எதை செய்ய முடியும், யாரிடம் என்ன உண்டு, எதன் மூலமாக யாரை எந்த இடத்தில் வெளிப்படுத்தலாம்னு
திறம் தெரிந்து அவர்களை கையாளுகிற அறிவையும் இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிறானே, அதற்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பெரிய அவையில் பேசுகிற பேச்சை நான் மிகச்சிறந்த பேராக கருதுகிறேன். மூணு பேரும் மூணு நெறியை சொன்னார்கள், அதை மட்டும் சொல்லிட்டு பேச்சு முடிச்சுக்க போறேன். பக்தி நெறி தெரியும், பாட்டை பார்ப்போம். ஒரு திருஞான சம்பந்தருடைய பாட்டு ரொம்ப அழகா சொன்னார். எல்லாரும் என்ன சொல்றான், ஏப்பா தம்பி எங்க வேலை பார்க்கற? நாங்க வந்து வெளிநாட்டு கம்பெனியில வந்து நான் சாப்ட்வேர் இன்ஜினியர் சார். இன்னைக்கு திருவாதிரை தம்பி வரீங்களா கோயிலுக்கு போவோம், அதுக்குரிய வயசு இன்னும் எனக்கு வரல சார். யாரு திருவாதிரைக்கு கோயிலுக்கு போறதுக்குரிய வயசு இவருக்கு வரலையா? சாப்ட்வேர் கம்பெனியில வேலை பார்க்கற நேரத்தினால. திருஞான சமுந்தர் அழகா சொன்னார், ரொம்ப அருமையான பாட்டு. டே எப்படா நீ போலான்னு இருக்க? அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம் சார், 60-70 மேல நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன நம்ம கோயில் எங்க போயிட போகுது, நம்ம எங்க போயிட போறோம் அப்படின்னு திருஞான சமுந்தர் சொன்ன. அப்பா இந்த குப்புசாமியோட அப்பா, அவரு போய் 20 ஆச்சு சார். அம்மா அவங்க போய் 10 ஆச்சு சார். டே 20 முந்தி அப்பா போனா, 10 முந்தி அம்மா போன, அடுத்த 10 நீ தானடா போக போற தெரியாதா? அதுக்குள்ள கோயிலுக்கு போறதுக்கு உனக்கு என்னடா தயக்கம்னு கேட்கிறார் பாட்டுல தேவாரத்தில். எப்படி பாருங்க, தந்தையார் போயினார், தந்தையார் போயினார், தாயாரும் போயினார். பாட்டு எவ்வளவு எளிமையாவது, தந்தையார் போயினார், தாயாரும் போயினார். ஒரு பைய கையில குத்திட்டு சூலத்தை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு கிடக்குறான், அடுத்த குறி உனக்குதான் அர்த்தம், தெரியுதா இல்லையா? அப்பா போய் அம்மா போயிட்டா அடுத்தது யாரு? நீ தானடா அடுத்த ஆளு, அடுத்த தலைமுறை. கொந்த வேல் கொண்டு பொறு கூற்றம் கூற்றத்தார் பார்க்கின்றார். அந்த கூற்றம்ங்கிற யமன் வந்து கையில வேலை வச்சுக்கிட்டு, எப்படா எப்ப புறப்படத்துக்கு தயாராகிற சொல்லு அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாரா? பார்க்கின்றார், கொண்டு போவார். நிச்சயமா ஒரு நாளைக்கு உன்னையும் கொண்டு போவாருடா. அதனால அன்றறிவாம் என்னாவது அறம் செய்கிறேன்னா பாருங்க திருவள்ளுவர், என்றைக்கு அன்றைக்கு பாத்துக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு அறம் செய்யறதை தள்ளி போடாதுன்னு சொன்ன மாதிரி, இளமை காலத்திலேயே நீங்கள் தருமத்தை இறைவனை நம்பி வழிபடுகிற மக்களுக்கு சேவை செய்கிற பணியில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சி, ஏழை நெஞ்சி எந்த நாள் வாழ்வதற்கு நீ மனம் வைத்தாய்? என்னைக்கு இந்த பணிகளை எல்லாம் செய்து வாழ்வதற்கு நீ தீர்மானம் பண்ணியிருக்கிறார்? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய வேடிக்கை என்னென்ன, 60 வரைக்கும் சம்பாதிக்கிறான், ஆனால் 60 வரைக்கும் வாழறதே கிடையாது. அதுக்கு பிறகு வாழலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், அதுக்கு பிறகு பையன் சம்பாதிச்ச பணத்தை வச்சுக்கிட்டு வாழ்றானே தவிர இவன் செத்து போயிடுறான். சம்பாதிப்பும் நடக்கணும், அத்தோடு வாழ்வும் நடக்கணும். அந்த கலையை இன்னும் தமிழர்கள் தெரியாக தெரிந்து கொள்ளவே இல்லை. 30 சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னா மூலதனத்தையும் வளர்த்துக்கொள், அன்றன்றாட வாழ்க்கையையும் மகிழ்ச்சியாக நீ நடத்த தெரியவில்லைன்னா நீ முட்டாள், வாழ்க்கையை இழக்கின்றாய்னு அர்த்தம். சொல்றாரு ஞானசம்பந்தர், எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சி, ஏழை நெஞ்சி என்னைக்கு வாழ்த்துக்கு நீ மனசுல தீர்மானம் செய்து கொண்டிருக்கிறாய்? வேண்டாம் போ அஞ்சல் என் ஏழை நெஞ்சி, அந்தன் ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சி, அஞ்சல் நெஞ்சே நீ அஞ்சாதி, வா போய் நாம் இங்கே இருக்கிற பெருமானை தொழுது வாழலாம். இது திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சொல்றது. திருநாவுக்கரசர்கிட்ட வருவோம். தேவாரூர், திருவாரூர்ல ஒரு பெரிய கோயில், தியாகராஜ சுவாமியினுடைய கோயில். தியாகராஜர் கோயிலும் நடராஜர் கோயிலும் ஒத்த தன்மையுடைய கோயில். இங்க நடராஜா, அங்க தியாகராஜா. அங்கேயும் இன்னைக்கு திருவாதிரையில ரொம்ப சிறப்பு பாத தரிசனம். இன்னைக்கும் திருவாரூர்ல தியாகராஜ பெருமானுடைய பாத தரிசனம். இங்கேயும் திருவாதிரை சிறப்பு, அங்கேயும் திருவாதிரை சிறப்பு. பல விஷயங்களில் ரெண்டு திருத்தலங்களும் ஒத்த தன்மையுடையது, ரொம்ப பழமையான தலம். நடராஜ பெருமான் எப்பொழுது தில்லைக்கு வந்தாரே, அதற்கு முன்போ பின்போ நீ ஆரூர் கோயிலா கொண்டவாரேன்னு கேட்கிறார் திருநாவுக்கரசர். நீ திருவாரூர்ல கோயில் கொண்டது தில்லையில நடராஜ வந்ததுக்கு முந்தியா பிந்தியாப்பான்னு கேட்கிறார்னா என்ன அர்த்தம்? அன்ன பழம் தாலயங்களில் ஒன்று திருவாரூர் தியாகராஜர் கோயில், மூலட்டானம்னு பேர் அந்த கோயிலுக்கு. ரொம்ப பழமையான திருக்கோயில் அந்த கோயில். 4 தலங்களில் ஒன்று, பிறக்க முத்தி தருகிற தலம் அந்த தலம், வழிபட முத்தி தருகிற தலம் தில்லை, நினைக்க முத்தி தருகிற தலம் நம்முடைய திரு அண்ணாமலை, இன்னொரு தலம் வடநாட்டில் இருக்கிறது. ஆக தமிழ்நாட்டு தலங்கள் எல்லாம் வாழ வைக்கிற தலங்கள்ங்கிறத இந்த மூன்றும் நமக்கு அருமையாக எடுத்து காட்டுகிறது. அப்படிப்பட்ட திருவாரூர்ல இந்த கோயில் குளத்துல பக்கத்துல குளிச்சுட்டு திருநாவுக்கரசர் ஒரு நாள் கோயிலுக்குள்ள போறார். மேல கோபுரவாசல் வழியா வர்றாரு. யாரோ ஒருத்தன் கையை பிடிச்சுக்கிட்டு இழுக்கிறார், வா வா வான்னு இழுக்கிறாரு. நான் மாட்டேன் மாட்டேன்னு அவர் இந்த பக்கம் இழுக்கிறான். யாரு இழுக்கிறார் திருநாவுக்கரசர் தெரியுமா? பேரனையோ மகனையோ தெருவில் இருக்கிற பையனையோ இல்லை,
அவருடைய நெஞ்சத்தை கையை பிடிச்சிக்கிட்டு கோயிலுக்குள்ள வான்னு எழுக்கிறார். ஏன்னா நம்ம கோயில்ல சாமி கும்பிடுற லட்சணம் மனசை வெளியில விட்டுட்டு வெறும் உடம்போட போய் எப்படி கிண்டல் அடிக்கிறாரு பாருங்க, அந்த கையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு தன்னுடைய நெஞ்ச உருப்படணும் உனக்கு எண்ணம் இருக்கா இல்லையா, ஏதாவது பிழைக்கணும்னு உனக்கு விருப்பம் இருந்தா வா என்னோட வா, நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா. நீ நிலை பெறணும்னு உனக்கு விருப்பம் இருந்தால் நெஞ்சே நீ வா. குட்டி சவரா போனோம்னா தெருவழியா அலைஞ்சுகிட்டு கெட, நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா. அப்படிதான் அந்த பாட்டை பார்க்கணும். உள்ளார இழுக்கிறார். அப்ப அவர் வேற நெஞ்சு நெஞ்சுக்கு பேசுறார், நெஞ்சே நீ வா. உன்னோட ரொம்ப ரோதனையா போயிட்டு காலங்காட்டி போட்டு இப்படி உயிர் எடுக்கிறியே, அங்க வந்து நான் என்ன பார்க்க போறேன். பையன் கேட்கிறான், கோயில வந்து என்னப்பா பாக்குறது, திருப்ப திருப்ப அதே கோயில அதே சாமி என்னத்த பாக்குறதுக்கு இருக்குங்கிறாள். நெஞ்சே நீ வா. வந்துட்டது இன்னைக்கு இவர் பிடிவாதம் படிக்கிறாருன்னு. அடுத்த நாள் காலையில மறுபடியும் கோயிலுக்கு வாழ்ந்ததும் அதான் நேத்து வந்தனே. அப்புறம் இன்னைக்கு என்ன நம்ம ஆள் சொல்றான், வழிபாடுங்கிறது மூன்று நேரமும் வழிபடணும்னு, அந்தியும் நண்பகலும் அஞ்சு பதம் சொல்லி என்பது தேவாரம். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்மளாம் வார வழிபாடுன்னு வச்சிருக்கான். வாரத்துக்கு ஒரு நாள் தான் கோயிலுக்கு போறதுக்குன்னே வார வழிபாடு வச்சுட்டு நித்தல் வழிபாடு கால வழிபாடு எல்லாம் போய் இன்னும் சில பேர் மாச வழிபாடுன்னு வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் இன்னும் ஒருபடி அப்பர் கிளாஸ்ல இருக்கிற ஆட்கள். இது தினம் சென்று வழிபடுவது. நேத்து வந்தனேன்னு நெஞ்சு சொல்லுதான், நிலை பெறுமாறு எண்ணுதியில் நெஞ்சே நீ வா, நித்தலும் வா. நித்தலும்னா நாள்தோறும் வா, அது நித்தலும் அப்படின்னு. சரி நீ சொல்றேங்கிறதுக்காக வர்றேன். காலையிலும் காட்டி இந்த ஏழு அஞ்சு மணிக்கு இந்த குளத்துல விழுந்து குளிச்சு விட்டு ஈரத்தலையோட என்ன போட்டு ஏண்டா சாவடிக்கிற, சாயங்காலமா வச்சுக்கலாமா அப்படின்னு நானும் இது நெஞ்சு சொல்லுதான். ஏன்னா நம்ம ஆட்கள்ல பெரும்பாலானவங்க என்ன நினைக்கிறான்னா கோயில் வழிபாட்டுக்கு உரிய நேரம் மாலைன்னு கிடையவே கிடையாது. புலர்காலை தான் வழிபாட்டுக்கு உரிய மிக உன்னதமான நேரம். காமமும் குரோதமும் ஆசாபாசங்களும் அடங்கி மனம் தூய்மை பெற்றிருக்கிற காலை நேரத்தை விட உகந்த வழிபாட்டுக்குரிய நேரம் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. அதைத்தான் மிகச்சிறந்த காலமா தேவாரம். மாலை வழிபாடு சொல்லப்படுகிறது, ஆனால் உயர்ந்த வழிபாடுங்கிறது எதுன்னா புலர்காலை வழிபாடு. அப்பதான் மனம் அதற்கு தயாராகுமா. நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா, நித்தலும் வா. சாயங்காலம் வர்றது இல்லை, புலர்வதன் முன் வா. எப்படி வரணும், பொழுது விடுவதற்குள்ளே வா. இந்த திருவம்பாவையும் திருப்பாவையும் என்ன சொல்லுது, புலர்காலை நேரத்தில் நீராடி பெருமானுடைய திருக்கோயிலில் சென்று அவனை வழிபட வேண்டும்னு சொல்லுகிற இந்த மார்கழி மாசத்தை ஏன் வச்சான்னா, மார்கழி குளிரிலும் கூட வழிபடணும்னா நல்ல வெப்பமுடைய மற்ற நாட்களிலும் அந்த வழிபாட்டை நீ தொடர வேணுங்கிறது தான் அதனுடைய அடிப்படையான நோக்கம்ங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு மனச கூட்டிட்டு வர்றார், வா தினம் வா கோயில் புக்கு. புலர்வதன் முன் புக்கு வந்து நின்னுகிட்டு அப்படி விரச்சக்கடா மாதிரி சன்னிதானத்துல நின்னுகிட்டு, குருக்கள் வாங்க என்ன எங்க பார்த்தாலும் பூ செதறி கிடக்கு, இதை கூட்டி அள்ளக்கூடாது. இவன் நம்ம ஆள்ல போறவன் பல பேர் கோயில்ல நம்முடைய கொட்டமும் நம்முடைய ஆணவமும் அடங்குவதற்குத்தான் அங்கே போகிறோம். ஆனால் மனிதர்களில் பலர் கோயிலில் தான் போய் தங்கள் ஆணவத்தை கொக்கரித்து வெளிப்படுத்துகிறார்களாம். ஒரு குட்டு வைக்கிறார் திருநாவுக்கரசர், புலர்வதன் முன் கோயிலுக்கு போய் குப்பை கிடக்குன்னு சொல்றதுக்கு இது என்னடா குருக்களுடைய கோயிலா, ஓம் கோயிலு ஊர் கோயிலு எல்லாருக்கும் உரிய பொது இடம். நீங்க மறந்துடாதீங்க, இவ்வளவு பெரிய கோயில் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கே, ஒரு 700 வருஷத்துக்கு முந்தைய அவ்வளவு பெருசா கட்டினாங்கன்னு வச்சுங்க. வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற கோயிலினுடைய அளவு 22 ஏக்கர்னு சொல்றாங்க, தெரியுதா இல்லையா உங்களுக்கு, 22 ஏக்கர். 22 ஏக்கர் உடைய கோயில் இருக்கிற அந்த ஊர்ல வாழ்ற மக்கள் 4000 பேர் மொத்தமே அந்த ஊர்ல. இந்த கோயில் கட்டப்பட்ட காலத்துல அந்த ஊர்ல 400 பேர் வாழ்ந்திருப்பான். 400 பேர் வாழ்கிற காலத்தில் 10,000 கணக்கானவர்கள் வாழ்கிற கோயிலை கட்டியதனுடைய நோக்கம் என்னன்னா, சமூகத்தின் அனைத்து அங்கங்களுமாக கோயில் ஊர் மக்களுக்கு விளங்க வேண்டும் என்று கருதிய நம்முடைய பெரியவர்களுடைய பண்பாட்டின் சின்னம் அந்த கோயில் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கேதான் பாடசாலை, அங்கேதான் புத்தக நிலையம், அங்கேதான் நடன அரங்கம், அங்கேதான் திருமுறை வகுப்புகள், அங்கேதான் சொற்பொழிவுகள், அங்கேதான் அன்னதான மண்டபங்கள்னு சமூகத்தின் அனைத்து படித்தரங்களுக்கும் உரிய பொது நிலையம் கோயில் இல்லையா. அங்க பூ குப்பை கிடக்குன்னா அவனை கூட்டு இவனை கூட்டுங்க. அதே ஒரு ஒரு பக்தனுக்கும் கோயிலை தூய்மைப்படுத்துவதிலே பங்குண்டு. புலர்வதன் முன் கூட்டுமாறு கடந்தா எடுத்து அலகிட்டு கோயில சுத்தமா கூட்டுறாணி. நீ பணக்காரன் ஏழைன்னு இல்லை, எல்லாரும் தெரியுமா உங்களுக்கு. இந்த குருத்வாராவுக்கு போற ஆட்கள் யாரா இருந்தாலும் என்ன பண்ணணும், அங்க போய் பாத்திரம் தேய்க்கிறதுல இருந்து ஷூ பாலிஷ் போடுறதுல இருந்து கோயில் இருக்கிற அத்தனையும் துடைக்கிறாங்க. அவளை
பிரைம் மினிஸ்டரே போனாலும் அந்த காரியத்தை செய்யறாருன்னா என்ன அர்த்தம்? அதுதானடா உன்னுடைய ஆணவத்தை அடக்குகிற இடம். அங்கும் அடங்கவில்லைன்னா உன்னை எவன் அடக்குவான்ங்கிற கேள்விக்குத்தான் அது விடை. புலர்வதன் முன் அலகிட்டு கோயிலை சுத்தமா வச்சுட்டு மெழுக்கு மிட்டு, மெழுக்கிடுதுங்கிறதுனால தரையில்னா இந்த மாதிரி கருங்கல் ஃபுளோரிங் இல்ல, மண்ணால செஞ்சதுனால சாணி போட்டு மொழுகிற காலம் அந்த கோயில். மெழுக்கு மிட்டு அப்போ அலகிடுதல் மெழுக்கிடுதல், அங்க சுத்தி பார்த்தாலும் பூ பூத்து கிடக்குதான், அதையெல்லாம் பறிச்சு ஒன்னொன்னா சேர்த்து கொண்டு வந்து வச்சு கட்டி கொண்டு போய் கோயில்ல பெருமானுக்கு கொடுப்பது. மலர் தொண்டு சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு ரெண்டே ரெண்டு தான் தேவாரத்துல சொல்லியிருக்கு, ஒன்னு பூ இன்னொன்னு தண்ணீர். அது இப்ப இங்க இல்ல, காசியில இருக்கு. அவன் கங்கையில குளிச்சுட்டு ஒரு கெண்டி வாங்கிட்டு அதுல கையில எடுத்துக்கிட்டு அங்க பக்கத்துல இருக்க துலுக்கஞ்சவந்தி பூல ரெண்ட வாங்கி கொண்டு போய் அவனே இடது கையாலேயே விஸ்வேச தலையில ஊத்தி இந்த பூ அள்ளி வச்சு கெட்டியா சிவபெருமான புடிச்சு தலையை கொண்டு போய் அவர் மேல வச்சு அவன் கிட்டக்கு பாத்தீங்கன்னா அவன் போத்திருக்கிற போர்வையை கண்டா எட்டு கால தூரத்துக்கு ஓடணும் அப்படி நாரும். அவன் போய் சாமிய சேர்த்து கும்பிடுவான். திருக்கோயில் வழிபாட்டுல திருநாவுக்கரசர் என்ன தெரியுமா சொன்னாங்க? பூவோடு நீர் சுமந்தியத்தி புகுவார் அவர் பின் புகுவீர். வரிசையா போறவங்க எல்லாம் கையில பூவோடு நீர் சுமந்தியத்தி புகுவார்களா, பூவும் நீரும் கொண்டு உள்ளே புகுகிறார்கள் அவரோடு. பூ உண்டு நீருண்டு என்று பாடுவார்கள். பூவும் நீரும் தான் பெருமானுக்கு. அப்படின்னா அந்த காலத்துல போய் கருவறையில பெருமான் திருமுடிகளிலே நீர் வார்த்து நாமே மலர் எடுத்து வைத்து வழிபடுகிற முறை தமிழகத்தில் திருநாவுக்கரசர் காலம் வரை இருந்தது. அதை நாம் சரியாக கடைபிடிக்காத காரணத்தால் நாம் இப்பொழுது சில மாற்றங்களை இதிலே கொண்டு வந்திருக்கிறோம்னு தெரியுது. அப்படி புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூ மாலையை புனைந்து ஏத்தி, பூமாலையை புனைந்து பூக்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து கட்டி பெருமானுடைய திருமுடியிலே சுட்டுவதற்கு கொண்டு போய் சுட்டி, அதுக்கப்புறம் கூட்டுதல் மெழுகுதல் பூ எடுத்தல் கட்டுதல், இதான் சரியே, இதெல்லாம் நம்ம எல்லாரும் செய்யலாம். பூமாலை புனைந்து ஏத்தி அடுத்து புகழ்ந்து பாடி தான் ரொம்ப முக்கியம். பெருமானுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானை அபிஷேக பிரியன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் இசைதான் அவனுக்கு பிடிக்கும். தெரியுதா இல்லையா? செல்வ கணபதி 3 மணி நேரம் பேசுகிற பேச்சை சுவர்ணா சோமசுந்தரம் 1 10 நிமிடம் பாடினார்கள்னா அவங்களுக்கு தான் முன்னாடி கைலாச வாசல் திறக்குமே தவிர செல்வ கணபதிக்கு திறக்காது. நான் சொல்லல, திருநாவுக்கரசர் சொன்னார், பெருக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிற்றியாகும், துளக்கினால் மலை தொடுத்தால் தூயவெண் ஏறலாகும், விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய் நெறி ஞானமாகும், விளக்கு போட்டவர்களுக்கு ஞானம் சொல்வான், அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாம் அருளுமாறி. கீதம் சொன்னவர்க்கு அவன் அருளுகிற தன்மை இன்னது என்று நமக்கு தெரியவே தெரியாதுன்னா இசைக்கு உருகுகிறவன். அதனால் தான் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இசையால் பாடி ஒரு பெரிய ஆராதனையை நிகழ்த்தினார்கள்னு பாக்குறோம். அப்படி போய் நின்று அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையாறு கும்பிட்டு நமஸ்காரம் பண்றப்ப எப்படின்னா இவன் நம்ம பையன் தெருவன் ஹாயின்ட்டு போறான் பிள்ளையார பார்த்து ஹையா. அது ரெட்டை கை கூட, ஏன்னா ஒரு கை இந்த ஸ்கூட்டர்ல இருக்கிறதுனால ரெண்டு கையும் விட முடியாதுங்கிறதுனால ஹாய் அப்படின்ட்டு போறான். அவன் போய் கோயிலுக்குள்ள இறங்கி நின்னு 8 உறுப்புகளும் தலையிலே பதிவது மாதிரி தலை ஆற கும்பிட்டுன்னா தலை தரையில படையன்னு அர்த்தம், இன்னொன்னு சிந்தை நிறைய அவனை வணங்கின்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள இருக்கிற பொருள் தலைங்கிறதுக்கு தலையும் சொல்லலாம், தலைக்குள்ள இருக்கிற சிந்தையும் சொல்ல, தலை ஆறங்கிற வார்த்தையினால சிந்தை நிறைய, அதாவது பெருமானை எடுத்து உள்ளத்துக்குள்ளே நாம் உருவகமாக வைத்து கொண்டு போகிற அளவிற்கு தலையாற கும்பிட்டு இன்னொரு படி மேல போனா கூத்து மாடி சன்னிதானத்துல நின்று அந்த மகிழ்ச்சியினுடைய எல்லையில் ஆனந்த கூத்தாடுவார்கள். பல நேரங்களில் சில பேர் வந்து கோயில்ல பாத்தீங்கன்னா ஒரு பரவச முற்ற நிலையில் ஆனந்த கூத்தாடுவார்கள். கூத்துமாடி என்ன சொல்லணுமா? சங்கரா ஜெய போத்தி போத்தி, சங்கரனே உனக்கு ஜெயம், வெற்றி உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும், வணங்குகிறேன் நமஸ்கரிக்கிறேன். அதெல்லாம் தமிழ் சொல்லாக்குறாரு. சங்கரா செய போத்தி போத்தி என்றும் அலைப்புணல் செயர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்று என்றும் அலரா நில்லி என்று நெஞ்சுக்கு சொல்லுவார் போல எல்லாரும் மேற்கொள்ளுவதற்குரிய சரியே என்று சொல்லப்படுகிற தொடக்க நிலை வழிபாட்டை திருநாவுக்கரசருடைய தேவாரம் எடுத்து சொல்லுகிற அற்புதத்தையும் பார்க்கிறோம். எவ்வளவு நேரம் முடிச்சுக்கலாமா? இன்னும் கொஞ்சம் உண்டு, மணிப்பு 8 ஆயிட்டு. நான் எவ்வளவு நேரம்னாலும் நான் பேச தயார், கேட்கறதுக்கு தயாரா இருந்தா இன்னொரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆனாலும் நீட்டலாம். இல்ல என்ன மரபு முடிச்சுக்கோ, என்ன செய்ய இன்னொரு 5 நிமிஷம் பேச முடிச்சு அவ்வளவுதான். இப்போ இந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து பார்த்தால் மூவர் பெருமக்களினுடைய வருகையின் அடிப்படையான நோக்கத்தில் திருஞான சம்பந்தரை சொன்னேன், திருநாவுக்கரசரை சொன்னேன்,
சுந்தரர் வருகையினுடைய நோக்கம் ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு சார். என்ன சுந்தரர் வருகைக்கு நோக்கம்? வேத நெறி தழைக்க வந்தவர் திருஞான சம்பந்தர், துண்டு நெறி தழைக்க வந்தவர் திருநாவுக்கரசர். இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எதுக்கு வந்தார்னு கேட்டா சேக்கிடார் சொன்னார், ரொம்ப நாளா இந்த தென்னாடு தவம் பண்ணிக்கிட்டு இருந்ததுதான், தவம் பண்ணிக்கிட்டு இருந்ததுதான். தென்னாடுன்னா நம்ம இந்த தட்சிண பீடபூமின்னு சொல்றோம் இல்லையா, இங்க இருக்கிற அத்தனை பேரும் நம்மள மாதிரி நம்ம மூதாதையர்கள்லாம் இந்த தென்னாடு வாழ்க்கை பெறணும், பெருமை பெறணும், சீர்மை பெறணும்னு தென்னாடு முழுவதும் கூட்டு பிரார்த்தனை செஞ்சுதான். இல்ல ஒரு குறும்பு பாருங்க, சேக்கிடா இருக்கு. திருஞான சம்பந்தர் வந்து பிறந்தார், அந்த தவம் தென்னாடு செய்த தவத்துக்கு நிறைவு வரலையாம். திருநாவுக்கரசர் வந்து பிறந்தார், அப்பவும் தென்னாடு செய்த தவம் நிறைவடையவில்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருஞான சம்பந்தர் வருகையாலும் திருநாவுக்கரசர் வருகையாலும் நிறைவு பெறாத தென்னாட்டாரின் தவம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வருகைக்கு பிறகுதான் நிறைந்ததுன்னு சொன்னார்னா, இந்த ரெண்டு பேரை விட ஏதோ ஒரு முக்கியமான நோக்கத்திற்காக சுந்தரருடைய வருகை அமைந்ததுங்கிறது சேக்கிழாருடைய கருத்து. என்ன அப்படின்னா, மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட அது எப்படிடா வாழ்ந்ததுன்னா, தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார். திருத்தொண்ட தொகைன்னு ஒரு பாட்டு, 11 பாட்டு, அதை சொல்றதுக்காகத்தான் இந்த மண்ணில் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அவதாரம் நிகழ்ந்தது. அது என்ன திருத்தொண்ட தொகை அப்படின்னா, அதான் தமிழ்நாட்டினுடைய வரலாறு, முதல் வரலாறு, மூல வரலாறு. தில்லைவாழ் அந்தனர்தம், அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கு அடியேன், இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வெல்ல மெய்ப்பொருளுக்கு அறியேன்னு தொடங்கி போற அந்த 11 பாட்டிற்கே, இந்த பாட்டை தர வந்தது தருவதற்காகத்தான் சுந்தரர் வருகிறார். இப்படி சேக்கிடார் சொல்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா பெருமக்களே? திருநாவுக்கர் திருஞான சம்பந்தர் குளக்கரையிலே நின்று அழுத நேரத்தில் யார் பால் கொடுத்தார்னு அப்பா அடிக்க போனப்போ திருஞான சம்பந்தர் கைத்தாளம் போட்டு அவரே பாடினார், தோடுடைய செவியன் விடையேறின்னு. திருநாவுக்கரசர் திருவதிகை விரட்டானத்து கோயிலிலே போய் நின்று வயிற்று வரியாலே நின்று பாடுகிற உணர்வு பெற்று பாட ஆரம்பித்தப்போ அவரே கூற்றாயினவாறுனு தொடங்கினார். ஆனால் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரோட வல் வழக்கிட்டு திருவெண்ணை நல்லூர் கோயிலுக்குள்ளே போய் நின்று சிவபெருமான் திடீர்னு மறைந்து போனதும், அப்பத்தான் இவ்வளவு நேரமா விவகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் நம்ம சிவபெருமான்னு தெரிஞ்சு, ஐயோ உன்னோட நான் இவ்வளவு நேரம் வாக்குவாதம் விட்டேன்னு சொன்னதும் ஒரு அசரீதி தோன்றித்தான். சுந்தரா நீ எம்மை பாடு அப்படின்னாரா. என்ன பாடுன்னு யார் சொல்றது? திருஞான சம்பந்தர பாடுன்னு இறைவன் கேட்கலையா, திருநாவுக்கரசர பாடுன்னு இறைவன் கேட்கலையா, சுந்தரரை எம்மை பாடுன்னு இறைவன் சொல்றதெல்லாம் சேர்க்கிடா பாடுன்னு கேட்டாரா. இந்த ஆள் சொன்னாரு, எனக்கு பாட்டாவது ஒன்னாவது ஒண்ணும் தெரியாது, நான் ராஜா விட்டு கண்ணுகுட்டியா சுத்திக்கிட்டு இருந்தவனாச்சே, எனக்கு என்ன பாட தெரியும்னு, பாடு அப்படின்னாரு. என்ன பாடுவேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி நீ என்ன சொல்லி கூப்பிட்ட என்ன சண்டை போடுறப்ப சொன்னாரு, உனக்கு பித்து பிடிச்சு போச்சாடா பித்தனேன்னு சொன்னாராம் சுந்தரர், அதுவே எனக்கு பிடித்திருக்கிறது, அதையே வைத்து பாடுன்னு சொல்லி பித்தா என்று அடியெடுத்து கொடுத்தாராம். பித்தா பிறைசூடி பெருமானிய அருளாளா என்று பாட்டு பிறந்தது. அப்போ திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் எடுத்து தாராத அடி சுந்தரருக்கு இறைவனால் எடுத்து தரப்பட்டிருக்கிறது ஒன்று. அதே சுந்தரர் பல தலங்களையும் வச்சுட்டு திருவாரூருக்கு வந்து சேவாசிரியன் மண்டபத்துல பார்த்தா நூற்றுக்கணக்கான அடியார்கள் உட்கார்ந்துருக்காங்களாம். அவங்களெல்லாம் கும்பிட்டு மகிழ்ந்துட்டு இந்த அளவிலாத பெருமையராகிய அளவிலா அடியார் பெருமை பாடணும்னு எனக்கு தோணுது, ஆனால் பாடுகிற தகுதி எனக்கு இல்லை, ஆரூர் பெருமானி இவர்களை நான் எப்படி பாடுவேன் என்று இரண்டாவது முறையாக சுந்தரர் கைசலித்து நின்ற நேரத்தில் மறுபடியும் ஆரூர் பெருமான் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து தந்து அந்த திருத்தொண்ட தொகையை பாட வைத்தானா. அப்போ இரண்டாவது முறை அடியெடுத்து தந்தார்னு தெரியுது. இதையெல்லாம் வச்சுட்டு சேக்கிழார் தில்லை சிற்றம்பலத்தில் வந்து மன்னன் அனபாயன் சொல்ல பெரிய புராணத்தை தொடங்குகிற பொழுது, இறைவா இந்த பெருமைமிக்க அடியார்கள் வரலாற்றை நான் எப்படி பாடுவேன்னு சேக்கிழார் கைசலித்து நின்ற நேரத்தில் மூன்றாவது முறையாகவும் தில்லை சித்தம்பலவன் உலகலாம் என்று அடியெடுத்து தந்தான். தன்னை பாட வந்த திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் விட தன் அடியாரை பாட வந்த சுந்தரர் வருகைதான் இறைவனுக்கு பெரிய மகிழ்ச்சி தந்தது என்பது நம்முடைய பெரிய புராணம் நமக்கு சொல்லுகிற செய்தி. ஏனென்றால் ஆண்டவன் அருளும் ஆண்டவன் பெருமையும் அவனுடைய அருளிப்பாடும் எல்லாம் அடியார்களுடைய செயல்களின் மூலமாகத்தான் இந்த மண்ணுக்கு தெரிய வரும் என்பதனால் தன்னை பாடுவதிலும் தன் அடியார் புகழ் இந்த மண்ணிலே நிலவ வேண்டும் என்று கருதுகிற கருணையாளன் என்பதனால்
தற்புகழ்ச்சி சிறிதுமில்லாதவன் எங்கள் சிவன் என்பதையும் இந்த வரலாறு நமக்கு பதிவு செய்து காட்டுகிறது. இப்படிப்பட்ட பெருமை மிக்க மூவர் முதலிகள் அன்றைக்கு 7ஆம் நூற்றாண்டிலும் 9ஆம் நூற்றாண்டிலும் வந்து எண்ணறிய தேவார திருவாசகங்களை தந்து, குறிப்பாக பக்தி நெறியையும் தொண்டு நெறியையும் அடியார் பெருமையையும் இந்த மண்ணுக்கு ஆக்கி தந்தார்களே, அப்படிப்பட்ட பெரியவர்கள் மீண்டும் இந்த மண்ணில் வந்து உதிக்க வேண்டும். அவர்களை போன்றவர்களுடைய பாதம் இந்த திருமண்ணிலே பட வேண்டும். நம்முடைய குற்றமும் குறையும் நீங்கி மீண்டும் நாம் பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடுதான் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வணங்குதலுக்குரிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் எப்ப வருவாரோ என்று இந்த தமிழ்நாடு காத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மீண்டும் இந்த மண்ணில் அவதரிக்க எல்லாம் வல்ல சிவ பரம்பொருளினுடைய திருவருள் நமக்கு துணை நிற்க வேண்டும். அதற்குரிய பிரார்த்தனையிலே நாம் தலை நிற்க வேண்டும் என்று வேண்டி, அந்த பெருமக்களினுடைய தாழ் மலர்களை உங்களோடு இணைந்து மனமொழிமைகளால் வணங்கி வாய்ப்பளித்த பெருமக்களையும், இருந்து கேட்ட உங்கள் திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.